ஒரு 6000 வருடங்கள் கிமுல சென்று 2000 வருடங்கள் கிபியில் வர இருக்கிறோம். ஒரு 8000 வருடங்கள் மனித குல வரலாறு, நாகரிக வரலாறு, அரசமைப்பு வரலாறு, பின்ன அடிமைத்தனம் உருவானது எப்படி, இப்படி அந்த புத்தகங்கள் ஒரு பெரிய திறனாய்வு களஞ்சியமாக இருந்தது. ஆனா அவற்றை வந்து ஒரு வரலாற்று புதினமாக கொடுத்திருக்கிறது நம்மிடையே. இந்த புதினத்தை உரையாடும் பொழுது நமக்குள்ள முன்னேறுப்பதில் ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் கை கொள்ள வேண்டும். இங்கே கூறப்படுகிற அனைத்து தகவல்களும் நம்மோடு வரலாற்றில் பொருத்தி பார்க்க வேண்டும், தனிநபராக பொருத்தி கொள்ள வேண்டியதில்லை, ஒரு இனத்தோடு பொருத்தி கொள்ள வேண்டியதில்லை, ஒரு மதத்தோடு பொருத்தி கொள்ள வேண்டியதில்லை. அது இங்கு முக்கியமானது. வரலாற்று புதினம் பல்வேறு முக்கியமான தகவலை பதியும் பொழுது அங்கிருந்த அனைத்து தகவல்களையும் நம்முடைய வந்து சேர்ப்பதில் ராகுல் சாகர்த்தியாயன் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார். பல நேரங்களில் பல அகழ்வாழ்களில் எல்லாம் சென்று அங்கிருக்கிற பல குறிப்புகளை எடுத்து அதற்கான உண்மையை தகவலை கை கொண்டுள்ளார். இங்கே நாம் அப்படித்தான் பார்க்க போகிறோம். ஆனால் வரலாறு என்றுமே நமக்கான அரசியலை சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்றைய அரசியலோடு கூட அது ஒத்துப்போகக்கூடியதாக கூட இருக்கும். ஆனால் நாம் அது வரலாற்று புதினம் என்ற பார்வையில் தொடர்ந்து அதனோடு பயணப்பட இருக்கிறோம். நிகழ்வின் முதல் அமர்வாக முதல் நிகழ்வாக தொடர் சுதா அவர்கள் தன்னுடைய பாடலின் மூலம் நிகழ்வை ஆரம்பிப்பார். அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இணைந்திருப்போம் இணையத்தின் வழியே 59வது அமர்வு முதல் நிகழ்வாக ஒரு பாடல். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். கல்ல எண்ணி கணக்கு போட்ட காட்டு மனிதன் மாறினான். கல்ல எண்ணி கணக்கு போட்ட காட்டு மனிதன் மாறினான். கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு மகிழ்கிறான். கால்குலேட்டர் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு மகிழ்கிறான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். கால்நடையாய் தூரம் நடந்து கலைத்த மனிதன் மாறினான். கால்நடையாய் தூரம் நடந்து கலைத்த மனிதன் மாறினான். காரும் ரயிலும் பஸ்ஸும் ஏறி கழிப்புடனே செல்கிறான். காரும் ரயிலும் பஸ்ஸும் ஏறி கழிப்புடனே செல்கிறான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். பச்சை கறியை பங்கு போட்டு தின்ற மனிதன் மாறினான். பச்சை கறியை பங்கு போட்டு தின்ற மனிதன் மாறினான். பாத்திரத்தில் வேக வைத்து பக்குவமாய் உண்கிறான். பாத்திரத்தில் வேக வைத்து பக்குவமாய் உண்கிறான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். நீலவை பார்த்து கடவுள் என்று பயந்த மனிதன் மாறினான். நீலவை பார்த்து கடவுள் என்று பயந்த மனிதன் மாறினான். நிலவின் மீது கால் பதித்து நீண்ட பெருமை தேடினான். நிலவின் மீது கால் பதித்து நீண்ட பெருமை தேடினான். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். இத்தனையும் மாற்றம் கொண்டு மனிதன் வாழும் நாட்டிலே, இத்தனையும் மாற்றம் கொண்டு மனிதன் வாழும் நாட்டிலே, இதனை பார்த்து உன்னை மாற்று புதிய வாழ்க்கை நிரந்தரம். இதனை பார்த்து உன்னை மாற்று புதிய வாழ்க்கை
நிரந்தரம். குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மனிதன் மாறினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். குடும்பமாக வீடு கட்டி குடித்தனங்கள் ஆகினான். நன்றி தோழர்களே. நன்றிகள் தோழர். தோழர்களே, ஒரு வாழ்க்கா முதல் கங்கை வரையை நாம் படிக்கும் பொழுது என்னவெல்லாம் உங்கள் இதயத்தில், உங்கள் மனதில், இதயம் என்கிற இந்த சொல்லு வந்து அறிவியல் பூர்வமானதாக சொல்லல, மனதுன்றது தாங்க நம்ம சொல்றோம். அது காதலை கொண்டாடி இருக்கும், அது ஒரு நாட்டோட ஒற்றுமையை பேசியிருக்கும், வரலாறை பேசியிருக்கும். ஒரு நாட்டுக்கு இடையே வந்து ஒரு நாடு தொடர்பு ஏற்படுத்துகிற பொழுது அந்த ஆதிக்கம் எப்படி அது வல்லாதிக்கமா மாறுதுன்றத பேசியிருக்குது. சின்ன சின்ன உறவுகளுக்கு இடையே உள்ள சிக்கல் எல்லாம் வந்து பின்னாடி எப்படி அது பெரிய உதாகரமா மாறுது. தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக ஒருத்தவன் எப்படிலாம் யோசிச்சு மற்றவங்க மேல அதை கருத்தை திணிக்கிறான், இப்படிலாம் நிறைய உரையாடல் அது இந்த காலகட்டத்துக்கு பொருந்தது அப்படின்றது அந்த புத்தகத்துல பாக்குற சிறப்பு. வரலாறு என்று மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருப்பது தான், அதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்வதால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நேரமும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி, அப்படியான ஒரு முயற்சி. அதை வந்து ஒரு நபராக நம்ம ஒருத்தரை வந்து சொல்ல வைப்பதன் மூலம் அந்த அளவு செறிவா அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து விட முடியாது அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். அப்பதான் ஒரு புதுசா ஒரு யோசனை வந்துச்சு. இதையே நம்ம வந்து ஒரு முதல் அதாவது வந்து வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை வந்து முதல் பாகம் இரண்டாம் பாகம் அந்த புத்தகத்துக்குள்ளார பிரிச்சிருப்பாங்க. அந்த முதல் பாகத்தை ஒரு நாளும் இரண்டாம் பாகத்தை ஒரு நாளும் பேசுவோம். அந்த முதல் பாகத்துல ஒரு 10 தனி அது கதை என்பதை விட தனி ஒரு வரலாறு, ஒரு 10 வரலாறு இருக்கு. அது அதை தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். அந்த உரையாடல் நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். அந்த உரையாடல் என்பது நாம பேசுகிற பொழுது நடக்கூட ஒரு உரையாடலா தாங்க இருக்கும். அந்த மாதிரியாக தான் நாங்க கொண்டு செல்லணும் அதை விரும்பி இருக்கிறோம். அந்த அடிப்படையில ஒரு புதிய முயற்சி. இந்த முயற்சி எப்படின்றது இந்த நிகழ்வு முடிகிறப்ப எங்களுக்கு கிடைக்கிற உங்களுடைய விமர்சனங்கள் வந்து நாங்க அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்படி மாற்றிருக்கலாம், அப்படி மாற்றிக்கலாம், அது நாளை செம்மைப்படுத்துவதற்கு உதவும். பிற்காலத்தில் நம்ம இப்படியான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து எடுப்பதற்கும் அது ஒரு சிறப்பான வழிவகை கொடுக்கும். அந்த வகையில பார்வையாளராக உள்ள ஒருவரும் ஒவ்வொருவரும் வாழ்க்காவிலிருந்து கங்கை வரையை வந்து நாங்கள் சொல்லும் பொழுது செழுமைப்படுத்திட்டா இல்ல ஒரு எடிட்டர்னு சொல்லலாம், எல்லா காட்சிகளையும் எடுத்துட்டு வந்து டைரக்ட் ஒப்படைச்சிருவாரு, அதுக்கப்புறம் எடிட்டர்ல தான் வந்து அந்த விஷயங்கள் படமா உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடிட்டரா நீங்க தான் இருக்க போறீங்க. பின்னாடி இருந்து எங்களுக்கு அந்த உரையை செதுக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்க செய்வீர்கள் என்று நம்புகிறோம். அதன் அடிப்படையில் நிகழ்வோட ஆரம்பத்தை வந்து ஆரம்பிக்கிற பொழுது பாடலை ஆரம்பித்த அவரே வந்து உரையும் ஆரம்பிக்க காத்திருக்கிறார். பாருங்கள் தோழர். அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, வாழ்க்காவில் இருந்து கங்கை வரை ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதின இந்த புத்தகம் வந்து இதுவரையிலும் இந்த புத்தகத்துக்கு ஈடு இணையா வேற எந்த புத்தகமும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. முதல் பாகம் நாம இன்னைக்கு பேச போறது, இதுல வந்து ஒரு 10 பிரிவுகள் இருக்கு, 10 கதைகள். இதுல வந்து முதல் 4 கதைகள் நிஷா, திவா, அமிர்தாசன், பிருகுதன், இது வந்து கிமு 6000 முதல் கிமு 2500 வரையிலான ஒரு பதிவு, அதாவது சரித்திர காலத்திற்கு முற்பட்ட ஒரு பதிவுன்னு சொல்லலாம். கதைகள் தான் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பனை கதைகள் தான் இது, கற்பனைகள், யூகங்கள், இதை வச்சுதான் அதை எழுதியிருக்கோம். ஆனாலும் வந்து அது வந்து உண்மையாகவே நடந்த நிகழ்வுகள் தான். ஏன்னா ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் எழுதின குடும்பத்தின் தோற்றம் அப்படின்ற அந்த நூல் அதை அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா சொல்லியிருக்க தகவல் எல்லாமே உண்மை. இல்லை இதை நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்றவங்க எங்கல்ஸ் எழுதின குடும்பத்தின் தோற்றம் அப்படின்ற புத்தகத்தை பொய் அப்படின்னு நிரூபிச்சிங்கன்னா இதுவும் பொய் தான் அப்படின்னு ஏத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த 4 கதைகள் புருதானம், அங்கிரா, சுதாஸ், பிரவாகன், இந்த 4 கதைகளுக்கும் வந்து இலக்கிய ஆதாரங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு பதிவையும் சொல்லியிருக்காங்க. வேதங்கள்லையும் மகாபாரதங்கள்லையும் பௌத்த தொடர்பான அட்டகதா அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இந்த 4 கதைகளுக்கான இலக்கிய ஆதாரங்கள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இதுல வந்து சுதாஸ் அப்படின்ற கதை வந்து ரிக்வேதம் ஆதாரம், ரிக்வேதத்துல அது தொடர்பான தகவல்கள் இருக்கு. பிரவாகனுக்கு வந்து சாந்தோக்கி உபநிடதம், பிருகதாரியன உபநிடதம், இது ரெண்டுத்துலயும் அந்த கதைக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்தது ஒன்பதாவது கதையா வந்து பந்துல மன்னன். இது வந்து கிமு 490 நடந்த நிகழ்வு அப்படின்றது பௌத்த நூல்கள்ல இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. பத்தாவது கதை வந்து நாகதத்தன் சாணக்கியனோட அர்த்த சாஸ்திரத்தையும் கிரேக்கர்களோட யாத்திரைகள் வரலாறையும் படிச்சோம்னா இது தொடர்பான தகவல்கள் நமக்கு உண்மை அப்படின்றது தெரிய வரும் அப்படின்ற தகவலை முதல்லயே பதிவு பண்ணிக்கிறோம் நாங்க. இதுல முதல் கதையா வந்து நிஷா. நண்பர்களே, இப்ப நாம வந்து கிமு 6000 அந்த ஆண்டுக்கு போறோம். எந்த இடத்துல இப்ப நாம இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்கா நதிக்கரை பிரதேசத்துல இருக்கோம். இங்க வரக்கூடிய அந்த கதை மாந்தர்கள் வந்து இந்தோ ஐரோப்பியர்கள், அந்த மக்கள் தான் இப்ப இங்க இருக்காங்க. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு பார்த்தோம்னா இன்னைக்குதான் அந்த பகுதிகளில் சூரிய ஒளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்ப நாம எல்லாம் சேர்ந்துதான் இப்ப பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பிரதேசத்துக்கு. மத்தியான வேலை, சூரிய ஒளி வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகுது. ஆனாலும் வந்து வெயிலுடைய அந்த சூடே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு சூழல். இதுல வந்து நாம என்ன பண்றோம்னா இப்போ அந்த இடத்துக்கு போறோம். மலைப்பகுதி, பனி படர்ந்திருக்கு. பனி இப்ப வெயில் இல்லாத, அதாவது பனி இல்லாததுனால அந்த பனி படர்ந்த பனிகள் அப்படி அப்படியே இருக்கு. ஓங்கி உயர்ந்த மரங்கள் எல்லாத்தையும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டே அந்த இடத்த கடந்து போய்கிட்டு இருக்கோம். கடந்து போகும்போது ஃபுல்லா அப்படியே கற்பூரத்தை போத்தன மாதிரி இருக்கு. மரங்கள் பாத்தீங்கன்னா இலைகளே இல்லாத மரங்கள், ஆனா பனி அங்கங்க அப்படியே கட்டி கட்டியா பிடிச்ச மாதிரியான ஒரு சூழல். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஓங்கி உயர்ந்த ஊசி இலையோட கூடிய மரங்கள் இருக்கு. அந்த இலைகளை எல்லாம் மூடி பனி எல்லாம் இருக்கு. நாம அதையும் தாண்டி, சரி இப்ப என்ன வெறும் காடும் மலையும் இதுவும் எதனா இருக்கு, பனியே எதனா இருக்கு, வேற எதுவுமே இங்க இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம். அப்படி பயணம் பண்றோம். அங்க பாத்தீங்கன்னா பாருங்க, தேவதாரு மரங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கு. அந்த மரத்துக்கு மேல ஏறி பார்க்கலாம். மேல ஏறுறோம், இப்ப எல்லாரும் பாக்குறோம். அந்த காட்டு பகுதியில ஒரு இடத்துல புகை வருது. புகை வருது, இந்த காட்டுல புகையா? நீங்க கேக்குறது புரியுது. ரொம்ப அதாவது தூரத்துல நமக்கு மரத்து மேல இருந்து பார்க்கும்போது பக்கத்துல மாதிரி தெரியுது, ஆனா இறங்கி நடக்கிறோம். நம்ம நடந்து நடந்து கொஞ்ச தூரம் போனா ரொம்ப தொலைவுல தான் இருக்கு. நம்ம கிட்ட போயிட்டோம். கடைசியா பார்த்தா அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்கு உள்ள பாத்தீங்கன்னா குழந்தைங்க குகைக்கு வெளியில ஒரு வயதான கிழவி குகையில உட்காந்துருக்கா. அவளை சுத்தி ஒரு குழந்தைகள் உட்காந்துருக்காங்க. அதுல பார்த்தா பெரிய குழந்தைக்கு 1-8 வயசு இருக்கும், சின்ன குழந்தைக்கு 1 வயசு இருக்கும். ஒரு 6 குழந்தைங்க, ஒரு வயதான கிழவி. அந்த யார் மேலையும் ஒரு உடையே கிடையாது. ஏன்னா கிமு 6000 நாம இருக்கிறதுனால அவங்க மேல யார் மேலையும் உடையே கிடையாது. வெளுப்பான ஒரு நிறம், பொன்னிறமான கூந்தல் அவங்க எல்லாருக்கும். விழிகள் எல்லாமே, கருவிழி எல்லாமே நீல நிறமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல உடைகள் அற்ற நிலையில அந்த குகையில இருக்காங்க. குகை உள்ள பார்த்தோம்னா இருட்டாவே இருக்கு நமக்கு. அந்த கிழவி பாத்தீங்கன்னா குளிச்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி, ரொம்ப வயதான ஒரு கிழவி. உடை இல்லாம இருக்காங்க. கை காலெல்லாம் ரொம்ப நாள் உணவு இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூம்பி போயிருக்கு. இப்படி முகத்தை மூடி, அந்த முடிகள்லாம் சடசடையா முகத்தை மூடி இருக்கு. அதை இப்படி விலக்கி விடுறாங்க. முகத்துல ஒரே சுருக்கம், அந்த வயதான தோற்றத்துக்கே உரிய சுருக்கம் நிறைய இருக்கு. அந்த புருவ முடி கூட வெள்ளையா மாறிடுச்சு, அந்த அளவுக்கு வயதான ஒரு கிழவி. திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தை அப்படி ஒரு கத்தா சத்தம் கேக்குது பாருங்க நமக்கு. 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா பயங்கரமா கத்துது. ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு இருக்கும், ஒரு 1 வயசு அல்லது 1.5 வயசு தான் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு. அதுல அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து வாயில வந்து விலங்குகள் வேட்டையாடுன விலங்குகளோட எலும்ப கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா பாருங்க. உடனே இவன் அழுகுறான், அந்த பையன் அழுகுறான் பாருங்க. அந்த பாட்டு என்ன பண்றாங்க, அகின் இங்க வா வா அப்படின்றாங்க. அந்த பையனோட பேரு அகின். உடனே அவன் வரவே இல்லை, அங்கவே நின்று அழுதுகிட்டு இருக்கான். அந்த 8 வயசுல ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், தூக்கிட்டு போய் அந்த பாட்டிக்கிட்ட அந்த பையனை விட்டுட்டு ரோசனா வந்து இவனோட எலும்ப எடுத்து புடுங்கிட்டா, அதனால அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கிட்ட அந்த குழந்தைய விட்டுறா. அந்த கிழவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ணீரை துடைக்கிறாங்க. கண்ணீரை துடைக்கும் போது அவங்க கையில இருக்க அழுக்கும் சேர்ந்து அந்த குழந்தையோட வெள்ள முகத்துல அழுக்கா படிஞ்சிருக்கு.
அந்த குழந்தை அப்பியும் வந்து தன்னுடைய அழுகையை நிறுத்தல. நிறுத்தலனும் போது அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய வற்றிய மார்பில் அந்த குழந்தைய தாய்ப்பால் கொடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த குழந்தை தன்னுடைய அழுகைய நிறுத்திக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பெண்கள் வந்து விறகு சுமையோட வந்து விறகு கீழே போடுறாங்க. அந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த ரெண்டு குழந்தைங்க, ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு இல்லையா, அது ரெண்டு, அந்த ஒருத்தி பேர் ரோசனா, அந்த ரோசனாவோட பையன் தான் அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை பார்த்த உடனே அந்த குழந்தை ஓடி போய் பிடிச்சிக்கிறான். அவங்க அம்மாவும் பாஞ்சி வந்து தூக்கிக்கிறா. அந்த பெண்களும் அப்படியே இருக்காங்க, வெள்ளை நிறத்தோட ரொம்ப அழகா அப்படிதான் இருக்காங்க. உடனே வாரி அணைச்சு தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறா. அகின் வந்து அந்த தாயை பார்த்த பிறகுதான் அவனுக்கு ஒரு புன்னகை வருது அப்படின்றதோட முதல் காட்சி நிறைவடைது. அடுத்தது ஒரு பண்ணி நாள் ஆரம்பிச்சிருச்சு. அங்க பார்த்தோம்னா அங்க பாருங்க, நிறைய பாதங்கள் தோளால பாதத்தை கட்டியிருக்காங்க, ஏன்னா சத்தம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த பாதங்கள் எவ்வளவு பொறுமையா நடக்குது, சத்தமே கேட்கல நமக்கு, பக்கத்துல இருக்கோம் நமக்கே அந்த சத்தம் கேட்க முடியல, அந்த அளவுக்கு பொறுமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடம்புக்கு மேல ரோமங்கள் இருக்கு, கைகள்ல ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. ஒரு கையில வந்து கம்பையும் இன்னொரு கையில பல பலன்னு ஒரு வெள்ளை நிறத்திலான ஆயுதங்கள், அது எல்லாமே கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களா இருக்கு. அந்த கூட்டத்துல முதல்ல போறது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 40 முதல் 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண். அவ தான் தலைமை தாங்கி அந்த குழுல முன்னாடி போறா. அதே வயதுடைய, கிட்டத்தட்ட அதே வயதுடைய ஒரு ஆணும் அவங்களோட போய்கிட்டு இருக்கான். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆண்களும் 2 பெண்களும் போய்கிட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி. அந்த மீதி எல்லாருக்குமே வந்து 14 வயதுல இருந்து 26 வயதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்கவோ போய்கிட்டு இருக்காங்க, நாமளும் அவங்க கூடயே போறோம். அவங்க முகம் ஜாடையெல்லாம் பார்த்தோம்னா எல்லார் முகமும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த குடும்ப தலைவி, அந்த தாய் தான் குடும்பத்தலைவி. அதாவது வந்து அந்த தாய் வழி சமூகம் தான் கிமு 6000s அந்த நாடோடி வாழ்க்கையில இருந்தது, தாய் வழி சமூகம் அப்படின்றது. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பள்ளத்தாக்கலை இறங்கி இடது பக்கமா அந்த தாய் போறா, அவளை பின்பற்றி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குகை கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த தாய் வந்து குகை கிட்ட போய் நிக்கிறா. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் தூரத்துலயே அப்படியே வெயிட் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா மட்டும் குகைக்கு உள்ள பொறுமையா போறாங்க, சுத்தமா சத்தமே இல்லை, ரொம்ப பொறுமையா போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 3 கரடி வந்து குளிர்கால தூக்கத்துல இருக்கு. ஒரு ஆண் கரடி, ஒரு பெண் கரடி, ஒரு குழந்தை, இந்த 3 குளிர்கால தூக்கத்துல இருக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சத்தமே போடாம திரும்ப வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு சைகையில காண்கிறாங்க, விரலால இப்படி 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப அவங்களுக்கு அந்த சத்தம் போட்டோம்னா கரடி முழிச்சுக்குமோ அப்படின்ற அந்த இது அவங்களுக்கு தெரியாது. குளிர்கால தூக்கத்துல இருக்க கரடி வந்து எந்த சத்தத்திலையும் எந்திரிக்காதுன்ற அந்த இது அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, உடனே அந்த இவங்க கூடவே இருந்த அதே வயதுடைய ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து இவரோட அண்ணன். அவங்களும் அவரு இன்னொருத்தர் அந்த 26 வயது பையன், 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா குகைக்கு உள்ள போறாங்க. ஆளுக்கு ஒரு அந்த கல் ஆயுதமும் அத கம்பியும் எடுத்துக்கிட்டு போறாங்க. உள்ள போயிட்டு ஆண் கரடிய அந்த 50 வயது ஆண் கொள்றாரு, பெண் கரடிய இவங்க கொள்றாங்க. அந்த குழந்தை கரடிய வந்து அந்த 26 வயது வாலிபன் போன உடனே இதயத்திலே ஒரே குத்து, அது கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஏன்னா அது வந்து குளிர்கால தூக்கத்துல இருக்கு அப்படின்றதுனால அது கொஞ்சம் கூட அசையல. உடனே அதை குத்தி என்ன பண்றாங்கன்னா, குகையில இருந்து வெளியே இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு அங்கவே உட்காந்து அந்த தாய் தான் என்ன பண்றானா, தன்னுடைய ஆயுதத்தை வச்சு, எல்லா ஆயுதங்களும் கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்கள், அந்த தாய் தான் வந்து அந்த கல்லை வச்சு கிழிச்சு முதல்ல வந்து அந்த கரடியுடைய ஈரலை எடுத்து தன்னுடைய வாயில ஒண்ணு போட்டுக்கிட்டு அதை வெட்டி வெட்டி துண்டு துண்டா வெட்டி எல்லா அங்க இருந்த எல்லாருக்குமே அந்த தாய் வந்து கொடுக்குறா. அப்படி கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடுது. அங்கவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, படுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே திரும்ப என்ன பண்றாங்கன்னா, சரி தூக்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு மீதி இருந்த அந்த கரடி எல்லாத்தையும் ஒரு குச்சியில கட்டி
தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது அப்படியே இதுக்கு முன்னாடி அங்க தங்கி இருக்காங்க இல்லையா, ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 16 வயது பெண் என்ன பண்றானா, போய் அந்த பன்னிக்கட்டி எடுத்து வாயில போட்டுக்கிறா. அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி போய் ஒரு பன்னிக்கட்டி எடுத்து வாயில போடுறா. அதுல அந்த 26 வயது வாலிபன் அவனும் என்ன பண்றான்னா, பனிக்கட்டி எடுத்து அவ கூடவே வந்து வாயில போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரும் விலகி தூரமா போயிடுறாங்க. இது ஒரு காட்சி. உடனே அந்த 26 வயது பையன் திரும்ப வந்து, கொடுங்க நான் கட் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட இருந்து வாங்கி அவன் கட் பண்றான். அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்த இன்னொரு பையனை கூட்டிட்டு விலகி போறாங்க. இந்த காட்சிகள்லாம் இதுல வந்துகிட்டு இருக்கும். உடனே திரும்ப என்ன பண்றாங்க, தூக்கிட்டு குகையை நோக்கி போலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த தாய் அப்படியே நிக்கிறாங்க பொறுமையா. எல்லாருக்கும் ஓ ஏதோ ஆபத்து அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. பார்த்தா முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஓனாய் கூட்டம் வருது. அது வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கட்டி வச்சிருந்த அந்த கரடி அந்த உடலை கீழே வச்சுட்டு எல்லாரும் வட்ட வடிவமா நின்னுக்கிறாங்க. எல்லாரும் முன்பக்கமா திரும்பி அவங்களுடைய முதுகு உரசற மாதிரி வட்ட வடிவமா நின்னுகிட்டு தன்னுடைய ஆயுதத்தோட எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அந்த வித்தியாசமே இல்லாம எல்லாரும் தயாரா இருக்காங்க. நடுவுல இருக்க ஒரு சின்ன பையன் ஒரு அம்பை செஞ்சு அதை வந்து அந்த 26 வயது வாலிபன் கொடுக்குறான். உடனே டக்குன்னு அவன் ரெண்டு பேரும் இடம் மாறிட்டு அந்த நடுவுல இருந்த பையன் வாலிபன் என்ன பண்றான்னா, அந்த கல் அம்பு அந்த ஓனாயை நோக்கி விடுறான். அதுல ஒரு ஓனாயோட மேல அது பட்டுடுது. அது பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அது பாஞ்சிட்டு ஓடுது. உடனே அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓனாய அடிப்பட்ட ஓனாய் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து வர்ற ரத்தத்தை மீதி ஓனாய்கள் எல்லாம் போய் அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த ஓனாயை மீதி ஓனாய் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இன்னும் ஒரு 1/2 மைல் தூரம் தான் இருக்கு குகைக்கு அடையறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி திரும்பவும் வந்து ஒரு 4 ஓனாய்கள் வந்து இவங்களை வழிமறிச்சிருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓனாய எப்படியோ தாக்கிடுறாங்க. இந்த அந்த ஓனாய் தாக்கப்பட்ட அந்த நேரத்துல பாஞ்சி வந்து இன்னொரு ஓனாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த 16 வயது பெண்ணை அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போய் குடல் எல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு கடிச்சு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகுது. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த சூழல்ல. அப்படியே நிக்கிறாங்க எல்லாருமே, வேற இருக்கிறவங்களை காப்பாத்திக்கணுமேன்ற மாதிரி. இந்த பெரிய தகராறு நடக்குது ஓனாய்களுக்கு கூட்டத்துக்கும் இந்த மாக்கள் கூட்டம்னுவாங்க, மக்கள் கூட்டம் சொல்லல, அதுல மாக்கள் கூட்டம் இந்த காட்டு மிராண்டிகள் அப்படின்றதுக்காக. அந்த மாக்கள் கூட்டத்துக்கும் அந்த ஓனாய்கள் கூட்டத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல இன்னொரு அந்த 26 வயது வாலிபனையும் என்ன பண்றதுன்னா, அந்த ஓனாய் இழுத்துட்டு போயிடுது. இவங்களால அவன் அடிபட்டு கிடக்குறான், உயிருக்கு போராடுற கூட சூழல், உயிர் போற ஸ்டேஜ். ஆனா இவங்க அதையும் பொருட்படுத்தாம இவங்க வந்து மீதி பேரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுனால அந்த கரடி இதெல்லாம் தூக்கிட்டு வேகமா குகைக்கு ஓடி வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த கிழவி வாசல்ல உட்காந்துருக்காங்க. நிஷா வந்துட்டியா அப்படின்றாங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. எடுத்துட்டு வந்த கறி எல்லாம் அந்த நெருப்புல சுட்டு மதுவோட எடுத்துட்டு வந்து எல்லாரும் குடிச்சிட்டு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியில போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த பனிக்காலம் ஆரம்பிக்குதுன்னா வேற இடத்துக்கு போறதுதான் அவங்களோட வழக்கம். ஆனா இப்ப போகல, ஏன்னா அந்த 16 வயது பெண் வந்து உடல் நலம் சரியில்லாம இருந்ததுனால இவங்களோட இதுல வந்து ஒருத்தவங்க ஆபத்துல இருக்காங்க அப்படின்னா நீதி பேரோட உயிரையும் அங்க இது ஒரு ரிஸ்க்கு உள்ளாக்க கூடாது அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பாசம் என்ன ஆகுதுன்னா, இவங்களால விட முடியல. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கவே இருக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனாலயே இப்ப 2 உயிர்கள் போச்சுன்னு அந்த தாய் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட அந்த 2வது காட்சி நிறைவடையுது. 3வது காட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, வசந்த காலம், இந்த இலைகள்லாம் மரத்துல துளிர் விடுது, திறந்த வெளியில வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நிஷாவுக்கு வந்து 8 பெண் குழந்தையும் 6 ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அதுல வந்து இப்ப இருக்கிறது 4 பெண்ணும் 3 ஆண்களும் உயிரோட இருக்காங்க. இதுல ஒரு மகளோட பேர் வந்து லேக்கா. நிஷாவோட ஒரு மகளோட பேரு லேக்கா. அவ வந்து பயங்கரமான பலசாலி, அதாவது தாயை மிஞ்சக்கூடிய ஒரு செயல்பாடு உள்ள ஒரு ஆள். தேன் வந்து யாருமே அதுல வந்து ஏறி அந்த மரத்துல தேன் அழிக்க முடியாது அப்படின்ற சூழல்ல
இந்த பொண்ணு சாதாரணமா ஏறி தேன் அழிச்சு எல்லாருக்கும் கொடுப்பா. அதனால அவ வந்து ரொம்ப பிரபலமா இவங்க குடும்பத்துல மட்டும் கிடையாது மீதி இருக்க பகுதிகளிலயும் அவ பிரபலம் அடைகிறான். அது மட்டும் இல்ல, இவங்க குடும்பத்துல இருக்க அந்த ஆண்களே கூட நிஷாவனுடைய மகன்கள். அந்த ஆண்கள் எல்லாம் வந்து இப்ப என்ன ஆசை ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஷா மேல இருந்த அந்த மரியாதையோ அந்த அன்போ குறைஞ்சு போய் இப்ப லேக்கா வந்து எதை சொன்னாலும் செய்ய தயாரா இருக்க மாதிரியான சூழலுக்கு வந்துட்டாங்க. அதை வந்து நிஷாவால என்ன பண்ணிக்க முடியலன்னா பொறுத்துக்க முடியல. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது லேக்காவை நம்ம சாகடிச்சிடணும், இல்லைன்னா நம்முடைய இடத்த அவ பிடிச்சப்பா நாம டம்மி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ணலாம், சாகடிச்சிடணும், தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிடலாமா, என்னென்னவும் யோசனை பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே வராது. ஒரு நாள் காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, லேக்காவோட 3 வயது குழந்தை வெளியில இருக்கும், நிஷாவும் வெளியில இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில வச்சிருக்க பழத்தை தூக்கி தூக்கி போடுவாங்க, அந்த குழந்தை ஓடி ஓடி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு விட்டுரும். இவங்க அப்படி அந்த ஆற்றங்கரை, பனிக்காலம் இல்ல வசந்த காலம், ஆற்றுல வந்து நீர் எல்லாம் பனி உருகி தண்ணியா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வால்கா நதி பிரதேசத்துல வால்கா நதி தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கு, வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. இவங்க தூக்கி போட்ட பழத்தை எடுக்க போன அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, அந்த கரையில இருந்து வழுக்கி தண்ணியில விழுந்துடும். நிஷா என்ன பண்றாங்க, கத்துறாங்க. இவங்க வேணுனே தான் செஞ்சது, வேணுனே தான் நிஷாவை எப்படியாவது சாகடிக்கணும்ன்றதுதான் இவங்களோட எண்ணம். அந்த ஆத்துல அந்த குழந்தை விழுந்துடுது. இவங்க கத்துன உடனே லேக்கா வந்து எதையுமே யோசிக்காம தண்ணியில குதிக்கிறா. குதிச்சு தன்னுடைய குழந்தைய ஒரு கையில புடிச்சுக்கிட்டு நீந்து கரைக்கு வரலாம்னு முயற்சி பண்ணும் போது, யாரோ அவளுடைய தலைய புடிச்சு உள்ள அழுத்துற மாதிரி ஃபீல் ஆகுது இவளுக்கு. அப்ப தெரியுது லேக்காவுக்கு இது வேற யாரும் இல்ல, நம்முடைய தாய் தான் அப்படின்றது தெரியுது. அப்ப அவ என்ன பண்றானா, என்னென்னமோ தடுத்து இது பண்ணி பாக்குறா. அவளால ஒண்ணும் பண்ண முடியல. சாதாரணமா அவ மட்டும் இருந்தான்னா கண்டிப்பா அவளால எதிர்த்து போராடி ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா குழந்தை கையில இருக்கிறதுனால அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவ மேல ஏறி அவளை தண்ணிக்குள்ள அழுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி சூழல்ல குழந்தை கையை விட்டு ஓடி போயிடுது. கையை விட்டு போன உடனே அதை பிடிக்கணும்னா பிடிக்க முடியாதுன்றது இவளுக்கு தெரிஞ்சிடுது. உடனே நிஷாவோட கழுத்தை வளைச்சி பிடிச்சி நெரிச்சுக்கிறா. அப்ப ரெண்டு பேரும் ஆத்தோட சேர்ந்து தன்னுடைய உயிர்களையும் விட்டுட்டாங்க. இப்ப யாருடைய போட்டியுமே இல்லாம நிஷா குடும்பத்துக்கு தலைவியா வந்து அடுத்த வீரப்பெண் ரோசனா வராங்க. இதோட நிஷா கதை முடிஞ்சிடுச்சு. நண்பர்களே, இந்த கதை வந்து இதோட முடியுது. அதாவது வந்து தாய் வழி சமூகம் தான் அது. தந்தை யாருமே தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கு அங்க. என்ன இப்ப நம்ம பார்த்த காட்சிகள்ல பாத்தீங்கன்னா, அதுல மகன் கணவன் அப்படின்ற உறவே கிடையாது பாருங்க. அது மகனோ சகோதரனோ அவங்களோட தான் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரியே அந்த தகவல் வரும். இப்ப அதுதான் அடுத்த தலைமை. அடுத்தது பார்த்தா அதே அப்படி அடுத்த தலைவர் தலைவிதான், தலைவர் கிடையாது, குடும்ப தலைவர் கிடையாது. அந்த குடும்ப தலைவிக்கான போட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்பவே அப்படின்றதை நம்ம இதோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. தோழர்களே, நன்றி. தோழர்களே, அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். சுதா அவர்கள் தன்னுடைய அந்த பாடல் எப்படி வந்து ஒட்டுமொத்தமாக இந்த 20 அத்தியாயங்கள்ல நம்ம என்ன வாசிக்க போறோமோ, என்ன உரையாட போறோமோ, அது அத்தனையும் தன்னுடைய ஒரு பாடல்ல ஒட்டுமொத்தமா நமக்கு வந்து சொல்லி முடிச்சது போல. அவனுடைய துவக்கம் குகைகளில வாழ்ந்து வேட்டையாடி, ஒரு வேட்டை சமூகமாக ஒன்னா சேர்ந்து வேட்டையாடி கிடைத்ததை பகிர்ந்து உண்டு தாய் வழி சமூகமாக துவங்கியதுதான் இந்த மனித இனத்தினுடைய வாழ்வு, அதனுடைய அந்த சமூக அமைப்பு எல்லாம் அப்படி தோன்றுச்சு. அதனுடைய ஒரு முதல் தன்மையை, அதனுடைய முதல் படிநிலையை சொல்றதுதான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய நிஷாவினுடைய கதை. ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு முன்னர், கிமு 6000 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த சமூகம் எப்படி வந்து தாய் வழி சமூகமா வேட்டையாடி எந்தவித எதிரியும் இல்லாமல் ஒரு குலமாக ஒரு கூட்டமாக வாழ்ந்து திரிந்தது என்று சொல்ற கதை. அடுத்த கட்டத்தை எட்டக்கூடிய நிலையை சொல்வதுதான் 2வது கதையாக வரக்கூடிய திவா என்கின்ற கதை. இந்த கதையில் வரக்கூடிய கதை மாந்தர், மிக பிரதானமாக வரக்கூடிய கதாபாத்திரம் திவா என்கிற கதாபாத்திரம். கதையினுடைய துவக்கத்தில்
ஒரு இவனும் யுவதியும் சர்வ நிச்சயமாக அந்த யுவதி நம்முடைய திவாதான். இருவரும் நடந்து வருவார்கள். இந்த நாவல் முழுக்க இந்த கதை மாத்திரம் அல்ல, இந்த நாவல் முழுக்க நாம் உணர வேண்டிய விஷயம், கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தையில் வரக்கூடிய, இந்த நாவலில் வரக்கூடிய, இந்த கதையில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு குறிப்புகளும், ஒவ்வொரு வாக்கியங்களும் மிக ஆழமான தகவல்களை தன்னகத்தே புதிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். இந்த இடத்துல வெயில் காலம்னு குறிப்பிடுறதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய பெயரை குறிப்பிடுறதுல ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கும். அந்த மரத்தினுடைய இலை எப்படிப்பட்டதா இருக்கு, அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன உடை அணிந்திருந்தார்கள், அல்லது உடை அணியாமல் இப்படி இருந்தார்கள், அல்லது அவருடைய நிறம் என்னவாக இருந்தது, அவருடைய தோற்றம் என்னவாக இருந்தது, அவருடைய சூழல்கள், வாழ்விடங்கள் ஒவ்வொன்றும் எப்படியாக இருந்தது என்பதுதான் நமக்கு இது ஒரு வரலாற்று நாவல், வரலாற்று புதினம் என்பதற்கான சான்றாக இருக்கும். ஏன்னா எப்படிப்பட்ட குகையா இருந்துச்சு, இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு கதையிலும் அந்த ஆயுதங்களுடைய பரிணாமத்தை நாம் பார்க்க முடியும். கல் கோடாரி, கல்லால ஒரு இது குச்சியில முனையில கூ அதனுடைய முனையில கூறிய கல்லை கட்டினதுதான் அம்பா இருக்கும். அப்படி கற்காலம் எப்படி உலோக காலமா மறந்து எல்லாத்தையும் இந்த கதைகள் மூலியமாக சொன்னது போல கற்பனையும் புனைவும் அதே போல உண்மையை ஆதாரமாக வைத்து எந்த இடத்திலும் இது உண்மைக்கு புறமானதாக இருக்காது, இந்த வரலாற்றை ஒரு புனைந்து எழுதியிருக்கக்கூடிய நாவலாக இருக்கும். அந்த தன்மையில இருந்தான் அடுத்த கதை திவா. திவாவினுடைய காலம் என்பது கிமு 3500 ஆண்டு, கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்புக்கு அப்படி என்று காலத்தை வரையறுக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து ஒரு 3500 முன்பு, இன்னும் நம்முடைய காலத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 5500 முன்பு இருந்த சமூகம் தான் இந்த திவாவினுடைய திவாவினுடைய சமூகமாக இருக்கும். இந்த சமூகத்தினுடைய பெயர் இந்தோ ஸ்லோவியர் என்று அறியப்படக்கூடிய சமூகமாக இருக்கும். இந்த சமூகத்துல இருந்த எப்படிப்பட்ட மனித மாந்தர்களா இதுல இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பு, அதே போல ஈரானுடைய அந்த பகுதி, அதே போல ஐரோப்பாவினுடைய கண்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்து ரஷ்யா என்று அறியப்படக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த 3 நிலங்களையும் ஒருங்கே இணைத்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவி வாழ்ந்த சமூகமாக இந்த திவாவினுடைய சமூகம் இருக்கும். திவாவும் அவனோடு வரக்கூடிய வஸ்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய வர் என்று சுருக்கமாக அறியப்படக்கூடிய ஒரு இவன், இவனும் யுவதியும் நடந்து வருவார்கள். நடந்து வரும்பொழுது அந்த மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய உரையாடல்கள் துவங்கும். மிக அழகாக வெள்ளோடை போல் ஓடிக்கொண்டிருக்க பனிக்காலத்திலே இது உறைந்து இருக்கக்கூடிய ஒரு நதியாக இருக்கக்கூடிய அந்த வால்கா நதி, இது கோடை காலத்தில் வெயில் காலத்தில் அந்த நதியெல்லாம் உருகி அந்த பனியெல்லாம் உருகி நதியாக ஒரு வெள்ளோடையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது. அந்த வால்கானுடைய அந்த நதிக்கரையில் அமர்ந்து இருவரும் தங்களுடைய உரையாடலை துவங்குகிறார்கள். அப்படி துவங்கும் போதுதான் ஒருவர் ஒருவர் பரஸ்பரம் தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்காக இருக்கிறது. நம்முடைய வர் என்ற வர் வர் என்ன பண்றான்னு சொன்னா, திவாவின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. திவா இதற்கு முன்னதாக பல ஆண்களோடு இணைந்திருப்பதை அவர் அறிந்திருக்கிறான். பல ஆண்களோடு அவளுடைய இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் பல ஆண்களோடு இணைந்திருந்த போதிலும் அந்த நாள் வரையில் திவாவோடு இணைந்திருப்பதற்கு ஒரு நாளும் இது வரும் முற்பட்டதில்லை. வருக்கு அதுக்கு அதற்கான இடத்தை திவாவும் கொடுத்ததில்லை. அந்த தன்மையில் இருந்தா இன்னைக்கு எப்படியாவது தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய ஆசையை திவாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு திவாவினுடைய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறான். திவா அந்த நதியினுடைய கரையில் அமர்ந்து தன்னுடைய கூந்தலை ஈரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய கூந்தலை கோதிவிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழலில் பூக்களை பறிக்கிறார்கள். வெள்ளை நிறமாகவும் மூதா நிறமாகவும் இருக்கக்கூடிய அந்த பூக்களை எல்லாம் பறித்து வந்து வர் பறிக்க செல்கிறான். பறித்து வந்து அந்த பூக்களை திவாவிடம் நீட்டும் பொழுது இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு நறுமணமாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிற, வசீகரமாக இருக்கிறது என்று திவா கேட்கும் பொழுது வர் சொல்கின்றான், ஆம் உன்னை போலவே இது அழகாக இருக்கிறது அப்படின்னு, இது எனக்காகவா நீ கொண்டு வந்தாய், ஆம் நிச்சயமாக உனக்கு தான் நான் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னும்போது, எனக்காக பூவை கொண்டு வந்தியா அவன், ஆமா உனக்காக தான் கொண்டு வந்தேன், இது உனக்காக நான் இந்த பூவை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த பூவை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய ஆசையை அந்த நிமிஷத்துல வெளிப்படுத்த தோங்குறான் நம்முடைய வர். என்னன்னு கேட்டா, இன்னும் இதுக்கு முன்னாடி உன்னுடைய இதழ்களை பல பேருக்கு, பல ஆண்களுக்கு இதற்கு முன்பட்ட நாட்கள்ல நம்முடைய குழுவிலேயே இருந்த பல ஆடவர்களுக்கு உன்னுடைய இதழ்களை நீ கொடுத்திருக்க, முத்தமிட கொடுத்திருக்க,
ஆனா ஒருபோதும் எனக்கு அந்த வாய்ப்பு நீ கொடுத்ததில்ல, நான் அதற்காக எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா அப்படின்னும் போது, ஒருபோதும் நீ அந்த விஷயத்தை என்ற வெளிப்படுத்தலையே. இப்ப நானும் வந்து இப்பதான் அந்த விஷயத்த உணர்றேன். திருவயதிலிருந்து ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக வளர்கின்றோம். பருவமைதிய நாள் முதல் என்னிடம் இருந்து நீ விலகி செல்வதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதிலிருந்துதான் என் மீது உனக்கு விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை என்று நான் என்னுடைய விருப்பத்தை கூட உன்னிடம் சொல்லாமல் இருந்து வந்திருக்கின்றேன் என்று திவா சொல்லும் பொழுது நம்முடைய வர சொல்கின்றான், எனக்கு ஒரு விதமான தயக்க உணர்வு இப்பொழுதும் கூட இருக்கிறது, ஒரு விதமான கூச்ச உணர்வும் தயக்க உணர்வும் இருக்கிறது. உன்னிடத்தில் என்னுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியவில்லை, தைரியமாக பேச முடியவில்லை, ஆனால் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று தான் இந்த நேரத்தில் நான் சொல்லி வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவான். அதற்கு அந்த பொழுதில் அவர்கள் கூடியிருக்கின்ற இடத்தில் எல்லோரும் வேட்டைக்கு சென்றிருப்பார்கள், குழுவாக இணைந்து வேட்டைக்கு சென்றிருப்பார்கள். இவர்கள் இருவரும் அங்கு பேசிக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் தான் ஒரு திவா சொல்வா, நிச்சயமாக நான் தவறை செய்திருக்க கூடாது, உன்னுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பளித்திருக்க வேண்டும், உன்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆனால் நீ சொல்லாமல் நான் புரிந்து கொள்வது எனக்கு சிரமமாக இருந்திருக்கிறது. இன்னமும் குறிப்பாக என்னுடைய தாயினுடைய மகன் நீ, இதுதான் வந்து அதுல வர குறிப்பா வரக்கூடிய விஷயம். இந்த இப்போது நாம் அறியப்படக்கூடிய இந்த உறவு முறைகள், குடும்ப உறவுகள் எதுவுமே இல்லாமல் அவர்களை பொறுத்தவரையில் ஆணும் பெண்ணுமாக மட்டுமே அவர்கள் மனிதர்கள் தங்களை ஒருவரோடு ஒருவர் அறிந்து வைத்திருந்தார். தாய் வந்து தம்பி தங்கை மாமன் அத்தை உறவு எல்லாம் பிற்காலத்தில் தோன்றுகிறது என்பதை நாவலுடைய கதையின் நடுவில் நாம் கவனிக்க முடியும். கதையினுடைய மிக துவக்கமான கொஞ்சம் பிரேக் ஆகுதுப்பா, காலமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அப்படிப்பட்ட என்னுடைய தாய் உன்னோடுதான் திருவையிலும் வந்திருக்கின்றேன், உன்னோடு இருப்பதற்கு நான் ஒருபோதும் கேக்குதுங்களா? கொஞ்சம் பிரேக் ஆகுது கொஞ்சம். ஓ சரிங்க தோழ, கொஞ்சம் பாத்துக்கோ. இப்ப சரியா கேக்குதுங்களா தோழ? இப்ப ஓகேப்பா. ஓகே சரிங்க தோழ. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பதற்கு பரிபூர்ணமான சம்மதத்தை பெறுகிறார்கள். அந்த நேரத்துல வேட்டைக்கு சென்றிருந்தவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரக்கூடிய அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து திவா ஒரு இவன் கேட்கிறான், திவாவை பார்த்து இன்னைக்கு வருதா உன்னுடைய இணையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா வருதா என்னுடைய இணை அப்படின்னும் போது திவாவை பார்த்து ஒரு பொறாமையான ஒரு பார்வையோட இன்னொரு யுவதி கேட்கிறான், இன்னொரு பெண் வந்து வந்து வர் நாளைக்கு நீ வந்து என்னுடைய இணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது திவா உடனே குறுக்கிட்டு சொல்றா, இல்ல இல்ல நிச்சயமா வந்து அப்படியா அதுக்கான இது வாய்ப்பை நான் கொடுக்க மாட்டேன், நாளைக்கும் வரு என்னுடைய இணைதான் அப்படின்னும் போது, என்ன நம்முடைய நடைமுறைக்கு வந்து மாற்றான ஒரு விஷயத்த சொல்றையே, எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறியா அப்படிங்க, இல்ல இல்ல நான் அப்படி அந்த அர்த்தத்தை சொல்ல, இன்னைக்கும் நாளைக்கும் வரு என்னுடைய இணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாளை மறுநாள் அவனுடைய இணையாக இருக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய இணை யார் என்பதை வந்து பெண்கள் தான் இந்த இடத்தில் தீர்மானித்தார்கள் அப்படின்றதனுடைய குறிப்பாகத்தான் இந்த சம்பவம். ஏதோ ஒரு சம்பவமாக இல்லாமல் வரலாறு நெடுக்க இந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில பெண்கள் தங்களுடைய இணையை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் தாய் வழி சமூகத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கு. என்னுடைய இணை யார் என்பதை வந்து ஒரு தாயாக ஒரு பெண் தான் தன்னுடைய இணை யார் என்பதை தீர்மானிக்க முடியும். அப்படி தீர்மானித்துதான் அவர்களுக்குள்ளாக அந்த இணைவு ஏற்படும், அதன் பிறகு அந்த சந்ததிகள் உருவாக ஆரம்பிக்கும். அப்படி உருவாகும் போது தாயால் தான் அனைவரும் அறியப்படுவார்கள். தாயை வைத்துதான் அந்த குடும்பமாக, ஒரே குடும்பம் என்று சொன்னால் அது நிஷாவினுடைய குடும்பமாகவோ அல்லது திவாவினுடைய குடும்பமாகவோ தான் அப்படி அறியப்படும். தந்தை என்று அவர் ஆணை மையப்படுத்தி அவர்கள் உறவை வகைப்படுத்த முடியாது. அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாத சூழல் தான் இந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது. இது ஒரு காட்சி என்றால் அடுத்த அந்த இந்த கதையினுடைய அடுத்த அத்தியாயம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், திவாவும் வந்து வரும் இணைந்திருக்க அவனுடைய வருணுடைய நாய் வந்து வருணுடைய காலை வந்து நக்கும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நினைவு வந்து திவாவிடம் சொல்லிவிட்டு சொல்லுவான், காதோடு சொல்லிவிட்டு நான் வேட்டையாடி விட்டு வந்த ஆட்டினுடைய செம்மறி ஆட்டினுடைய நினைவு எனக்கு இப்போதுதான் வந்தது, அதை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் செல்வதாக முதல் அத்தியாயம் முடியும். அடுத்த கதையினுடைய துவக்கத்தில் அவனுடைய திவாவும் திவா வர்றை ஒரு இடத்திற்கு கொண்டு கூட்டி செல்வாள். அது ஒரு ஒரு குடிசையாக இருக்கும். அந்த குடிசை வந்து இது என்ன குடிசை, எப்படி என்ன இடம் இது என்று கேட்கும்பொழுது, இது நிஷாவனுடைய சந்ததியினர் வாழ்ந்த இடம், நிஷாவனுடைய குடும்பங்கள் இங்கு இருக்கிறார்கள், நிஷாவனுடைய குடும்பங்கள் இருக்கின்ற இடம். இந்த குடிசை அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளதான் அந்த குகையிலிருந்து வெளியேறி அவர்கள் குடிசை கட்டி வாழ்ந்தார்கள் என்பதனுடைய குறியீடாக இருக்கும். குடிசை கட்டப்பட்ட அங்க இருக்கக்கூடிய குடிசை இருந்தாலும் இது இந்த குடிசை குறித்து அவர்களுக்குள்ள உரையாடல் நிகழும்போது, இதில் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், எப்படி இந்த குடிசையிலே எப்படி நிரந்தரமாக இருக்கும், நிரந்தரமாக எல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லவில்லையே,
அவர்கள் இங்கிரு தங்கி இருக்கும் வரை தங்க வேட்டையா வேட்டைக்கான தேவை இருக்கும் வரை இங்கு விலங்கு இந்த காட்டில சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் விலங்கு இருக்கும் வரை இங்கு இருப்பார்கள். அவர்கள் இறை தேடி வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது அப்படியே விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று அவர்கள் குடிசை அமைத்துக் கொள்வார்கள். தங்குவதற்காக ஒரு குடிசையும் உணவு அருந்துவதற்காக ஒரு குடிசையும் வேட்டையாடி கொண்டு வந்த மாமிசங்களையும் பழங் காய்கறிகளையும் வைப்பதற்காக ஒரு குடிசையும் என்று அவர்கள் அமைத்துக் கொள்வது அவருடைய வழக்கமாக இருக்கும். அன்று நம்முடைய திவாவும் வரும் சென்றிருந்த பொழுது அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். அந்த குடிசையினுடைய உட்புறத்திலே அனைவரும் ஒரு இடத்தில் ஒதுங்கி இருந்தார்கள். ஒரு மூலையில் குழுமியிருந்தார்கள். அந்த குடிசையினுடைய நடுவில் ஒரு குழி பறிக்கப்பட்ட அந்த குழியில் கட்டைகளும் வந்து இலைகளும் காய்ந்த இலைகளும் போட்டு நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்பில் அவர்கள் வேட்டையாடி கொண்டு வந்த மாமிசங்களையும் பழங்களையும் எல்லாம் படையல் போல வைக்கிறார்கள். அவர்கள் தேனை அள்ளி அந்த நெருப்பிலே வார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அக்னி பகவான் அக்னிக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அவர்கள் நெருப்பை தங்களுடைய கடவுளாக வழிபட துவங்கி இருக்கிறார்கள். வந்து கடவுள் என்று ஒரு கற்பிதம் தோன்ற ஆரம்பிக்கிறது. இயற்கையை வந்து எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது நெருப்பு என்பதை அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆற்றலாக இருக்கிறது. ஒரு அபாரமான சக்தி படைத்ததாக இருக்கிறது நெருப்பு. அந்த நெருப்பு தங்களுக்கு உணவை கொடுக்கின்றது. ஏற்கனவே சொல்வது போல கல்லை வைத்து அவர்கள் ஒரு மரத்தை வெட்டுவதற்கும் நெருப்பை கொண்டு அந்த மரத்தை இயல்பாக வந்து சாய்ப்பதற்கும் அதை வந்து நெருப்பினுடைய உதவி வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை தங்களுடைய அனுபவத்தின் மூலம் அறிகிறார்கள். அதே போல உணவு வந்து பச்சை மாமிசத்திற்கும் வந்து சுட்டு சாப்பிடக்கூடிய மாமிசத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த ஒப்பீடுகளை அவர்களாம் அவர்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து அந்த 3500 ஆண்டுகளில் அந்த நிஷாவனுடைய அந்த சந்ததியினரும் திவாவனுடைய சந்ததியினரும் 3500 ஆண்டுகளில் அவர்களுடைய அனுபவ அறிவு என்பது இப்படி பரிணமித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் நெருப்பை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். நெருப்பை ஏன் வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் தங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நலன்களும் நெருப்பை சார்ந்ததுதான். எது நடந்தாலும் தங்களுடைய இனவிருத்திக்கும் நெருப்பு தான் காரணம். தன்னை பரிபூர்ணமாக வந்து நெருப்பிடம் அதாவது அக்னியிடம் வந்து அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்றால் அவருடைய இனம் பெருகும். வந்து அவருடைய அந்த காட்டில் வந்து விலங்குகளுடைய வேட்டை அதிகமாக நடக்கும் என்றெல்லாம் அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். இது போன்ற கற்பிதங்களும் நம்பிக்கைகளும் அவர்களுக்கு உருவாகிறது. இப்படி அவர்கள் அந்த சடங்குகள் எப்படி தோன்றுகிறது அவர்களுடைய அந்த குழுக்களுக்குள்ளாகவே அவர்கள் எப்படி வழிபாட்டு முறைகளை வந்து உருவாக்கி கொள்கிறார்கள் அது எப்படி வந்து பின்பற்றுகிறார்கள் என்பதை சொல்வதாக இரண்டாவது கதை இருக்கும். மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அவர்கள் வந்து வேட்டைக்கு போகக்கூடிய அந்த சமகாலத்துல ஆணும் பெண்ணும் இணைந்து வேட்டைக்கு போகக்கூடிய அந்த சூழல்ல தேனை எடுப்பது மிக முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறதுலே மிக முக்கியமான உணவுப் பொருளா தேன் இருக்கு. ஏன்னு சொன்னா தேனை சில நேரங்களில் அவர்கள் அப்படியேவும் பச்சையாக சாப்பிடுவார்கள் தேனை, அல்லது புளிக்க வைத்து அதை மதுவாக மாற்றி அதை உண்டு கழிப்பார்கள். இது போன்ற கூடுதல் நிகழ்வுகள்ல அவர்களுடைய மிக சிறப்பான ஒரு நிகழ்வு ஏதாவது ஏற்படுதுன்னு சொன்னா அது மிக தவிர்க்க முடியாத இடத்தை கல்லும் வந்து என்ன பிற மதுபானங்களும் முக்கியமா தேனிலிருந்து தயாரிக்கப்பட்ட மதுபானமும் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும். அப்படி அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் நிஷாவனுடைய இது சந்ததிகளாக இருக்கவனுடைய நீட்சியாக நாம் வந்தவர்கள் தான் திவாவனுடைய சமூகத்தினர். நிஷாவுக்கு பிறகு நிஷா அந்த இனக்குழுவினுடைய தலைவியாக இருந்த பொழுது தோர் சொன்ன லேக்காவை அந்த கொன்ற அந்த சம்பவம் தன்னுடைய வந்து பெண் தனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்று தன்னுடைய சொந்த மகளையே கொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சர்வாதிகாரம் கோலோச்சி இருந்தது. இனக்குழுவாக இருந்த போதிலும் வந்து தாய் வழி சமூகமாக இருந்த போதிலும் ஒரு பெரிய சர்வாதிகாரம் அந்த இடத்தில் கோலோச்சிருந்தது. ஏன்னா நிஷாவனுடைய சந்ததிகள் தான் அனைவரும் நிஷா அவங்க இருக்கக்கூடிய அனைவரும் நிஷாவனுடைய வழித்தோன்றலாகத்தான் இருப்பார்கள். அதனால் சர்வ அதிகாரமும் நிஷாவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டிய தேவை இருந்தது. கட்டுப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நிஷாவுக்கு பிறகு லேக்கா போன்று லேக்காவனுடைய குழந்தை போன்று லேக்காவனுடைய சகோதரிகள் போன்று நிஷாவினுடைய வாரிசுகளாக பிறந்த அத்தனை பெண்களும் அதன் பிறகு அவனுடைய சந்ததிகள் உருவாகிறது. பல நிஷாக்கள் உருவாகிறார்கள். நிஷா என்று சொல்வது தாய். அந்த தாயிலிருந்து பல பெண்கள் உருவாகி அந்த பெண்களுக்கு பல குழந்தைகள் உருவாகிறார்கள். அப்படி ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக பல தாய்கள் உருவாகிறார்கள். பல தாய்களுக்கு பல குழந்தைகள் அதிலிருந்து பல பிரிவுகளாக குடும்பம் வந்து விஸ்தரிக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது ஒரே ஆதிக்கம் என்பது ஒரே கட்டளையிடக்கூடிய ஒரு நபர் என்பது அந்த இடத்துல எடுபடாமல் போகிறது. ஆனா என்ன நடக்குன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த கூட்டம் சபைதான் அந்த குழுவினுடைய சபைதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். என்னவா இருந்தாலும் அந்த இன அது இதே போல நிஷானுடைய குடும்பம் போலவே
பக்கத்தில் இருக்கக்கூடிய இனக்குழுவும் இருக்கிறது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவு, ஒரு இரண்டு மூன்று காடுகளை தாண்டி பக்கத்து காடுகளில் இன்னொரு இனக்குழு வந்து வசிக்கிறது. அந்த இனக்குழுவும் இதே போல சமகாலத்தில் அங்கேயும் இது போன்ற பரிணாமம் கலாச்சார ரீதியாக வந்து பரிணாமங்கள் ஏற்படுகிறது. அப்படி பரிணமிக்கும் போதுதான் பக்கத்துல இருக்கக்கூடிய இனக்குழுவினுடைய குறித்தான தகவலை நமக்கு சொல்ல முடியுதுதான். இதுவரைக்கும் ஒரு ஏதோ ஒரு மூலையில ஒரே ஒரு இனக்குழு மட்டும் உருவானது போல ஒரு பிம்பம் தோன்ற அது எல்லாம் இந்த இடத்துல உடைபடும். ஏன்னா பக்கத்து காட்டுல உஷா என்று அறியப்படக்கூடிய இனக்குழுவினுடைய கூட்டம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்ன செய்யும்னு சொன்னா, இங்க பக்கத்துல இங்க நிஷாவனுடைய வழித்தோன்றலா இருக்கக்கூடிய இப்போது திவா, அந்த வழித்தோன்றல திவாவுடைய திவா இருக்கக்கூடிய அந்த சமூகம் நிஷாவனுடைய வழித்தோன்றலாம இருக்கும். அதே பக்கத்து காட்டுல வந்து உஷாவனுடைய வழித்தோன்றலா, உஷா என்று அறியப்பட்ட தாயின் வழியாக தோன்றிய அந்த சமூகத்தினுடைய கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ இரு கூட்டங்கள் வந்து இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த நேரத்தில் இங்க நம்முடைய திவா வந்து முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது போல் இளம் பிரயாயத்தில் அவர் வந்து வருவோடு இருந்த அந்த காட்சிகளை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இருந்ததையெல்லாம் தாண்டி அந்த பதின் பருவத்தை தாண்டி இப்பொழுது நம்முடைய திவாவுக்கு வயது ஒரு 45 எட்டி இருக்கும். 45 வயதில் ஏறத்தாழ வந்து 2-3 பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பாள் திவா. அதிலிருந்து அந்த பெண்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும், குழந்தைகள் இருக்கும். அப்படி தன்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறையை தோற்றுவதற்குரிய அந்த நேரத்தில் தன்னுடைய 45 வயதில் அந்த கூட்டத்தினுடைய தலைவியாக எப்படி முதல் முதலில் தோன்றும் பொழுது நிஷா அந்த குழுவினுடைய தலைவரா தலைவியாக இருந்தாரோ, அப்படி தற்பொழுது அந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு நம்முடைய திவா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த தேர்வு என்பது அனைவரும் ஒன்று கூடி அடிக்கடி ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் அந்த சபைதான் தீர்மானிக்கும். எல்லாத்தையும்னா என்னென்ன, அவர்கள் என்ன அன்னைக்கு என்ன வேட்டையாட வேண்டும், வேட்டையாடிய உணவை எவ்வளவு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இந்த வேட்டை முடிந்த பிறகு எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எப்படிப்பட்ட இடத்தில் தங்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அங்கு இருக்கக்கூடிய அந்த சபைதான் தீர்மானிக்கும். அவர்கள் தான் கூடி பேசி முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒற்றை ஆதிக்கம் என்பது அந்த இடத்தில் முடியாது, இனிமேலும் தொடர முடியாது, அனைவருடைய கருத்தும் ஒத்துழைப்பும் தேவை என்கின்ற நிர்பந்தம் உருவாகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தன்மை உருவாகுது. அனைவருடைய கருத்தும் கேட்கப்படுகிறது, அத்தனைக்கும் மதிப்பளிக்கப்பட்டு ஒரு ஒன்று சேர்ந்து எடுக்கப்படக்கூடிய முடிவு அமல்படுத்தப்படுகிறது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்பொழுதுதான் அவர்கள் வந்து திவா வந்து குழுவினுடைய தலைவியா ஆயிட்ட பிறகு ஒரு பெரிய நெருக்கடி வருது. என்ன நெருக்கடின்னு கேட்டா, திவா வந்து தலைவியாயிட்ட பிறகு அங்க வந்து சொன்னது போல காலம் ஓட ஓட அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, குடும்பத்துல இருக்கக்கூடிய வந்து நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. அப்ப எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்கள் அதிகமான குடிசைகளை கட்ட வேண்டிய தேவை இருக்கு. இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்துல அந்த குடிசையில அவங்களால தங்கி இருக்க முடியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து குடிசை வந்து இன்னும் கூடுதலான குடிசைகள் என்ன குறிப்பா சொல்லணும்னு சொன்னா ஒரு 3 மடங்காக உயருது அந்த எண்ணிக்கை. நம்ம சொல்ல முடியல, நம்முடைய திவாவுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது என்று தோராயமா வைத்துக் கொண்டால் அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் 3-3 குழந்தை என்று சொன்னாலே சராசரியை எடுத்தாலே அது வந்து ஒரு 3 மடங்காக அந்த இனக்குழு தன்னுடைய அந்த ஜனத்தொகை அதிகரிக்கும். அப்படி அந்த ஜனத்தொகை அதிகரிக்கக்கூடிய அந்த நேரத்துல ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில இருக்கக்கூடிய இது வேட்டைக்கான பழங்களும் காய்கறிகளும் விலங்குகளும் அவங்களுக்கு பத்தல. இருக்கிறதுக்கான இடம் மட்டும் இல்ல, வேட்டைக்கான களமும் உங்களுக்கு கூடுதலா தேவைப்படுது. இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க பக்கத்து காட்டுக்கு வேட்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நேரங்கள்ல பக்கத்து காடுகளுக்கு அவங்களுக்கு இப்ப இருக்கிறது போல தேச எல்லைகளோ அல்லது வந்து நிலத்துக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைகள் இப்பொழுது இருக்கிறது மாதிரி அப்ப எல்லை கிடையாது. இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் நம்முடைய எல்லை என்பது தெரியும். இந்த காட்டை தாண்டி, இந்த வந்து சமவெளியை தாண்டி, இந்த ஆற்றை தாண்டி, இந்த ஆற்றுப்படுகை தாண்டி நாம் போகக்கூடாது, அல்லது இதுதான் நம்முடைய இடம் என்று அவர்கள் ஒரு வரையறை வைத்திருந்தார்கள். அப்படி அவர்களுடைய வரையறை இருந்த போதிலும் அவர்கள் தன்னுடைய தேவைக்காக இன்னொரு பகுதிக்கு சென்று அவர்கள் வேட்டையாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்படி வேட்டைக்கு போகும்பொழுது திவாவனுடைய கூட்டம், திவாவனுடைய இனக்குழுவை சார்ந்த ஒரு கூட்டம் வேட்டைக்கு போகிறது. அந்த வேட்டைக்கு போகக்கூடிய இடம் எது என்று சொன்னால், நம்ம ஏற்கனவே சந்திக்க நேரிட்ட உஷாவினுடைய அந்த வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அந்த இனக்குழுவினுடைய எல்லைப்பகுதிக்கு, அந்த காட்டுப்பகுதிக்கு சென்று வேட்டையாடுகிறார்கள். இருவருக்கும் மோதல் ஏற்படுகிறது. வந்து மிக சிறிய கூட்டமாக வேட்டைக்கு செல்லக்கூடிய சென்றதனால் திவாவனுடைய நிஷாவனுடைய தோன்றலாக திவாவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு பலத்த இழப்பை சந்திக்கிறது. பல பேர் இறந்து விட்ட பல பேருடைய உடலை அங்கே விட்டுவிட்டு அங்கிருந்து வந்து காயம்பட்டவர்களை தூக்கி கொண்டு திவாவிடம் வந்து சேர்கிறார்கள்.
சபை கூடுகிறது. சபை கூடி நிச்சயமாக இதற்கு ரத்தத்திற்கு ரத்தம், பழிக்கு பழி வாங்கியாக வேண்டும், இதுதான் நம்முடைய நியதி என்று அவர்கள் வரையறுக்கிறார்கள். இதுதான் நியதி, நாம் நிச்சயமாக பழி வாங்கியாக வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் அவர்கள் இதற்கு முன்னாடியாக ஆட்டமும் பாட்டமுமாக ஏற்கனவே கதையினுடைய தூக்கத்திலே வருவது போல வர்றை குறித்து சொல்லும் பொழுது நன்றாக நடனமாடக்கூடியவன், பாட்டு பாடக்கூடியவன், பாட்டு எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் தங்களுடைய வேலை நேரத்தில் தன்னுடைய வேலை பல்லுவை குறைப்பு பாட்டு பாடுவார்கள். அதே போல அந்த அப்படி ஆரம்பித்த பாட்டு, அப்படி தங்களை உற்சாகப்படுத்துவதற்கு குதூகலப்படுத்துவதற்காக தோன்றிய வாத்திய கருவிகள், வேட்டையாடிய விலங்குகளுடைய தோளிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த வாத்திய கருவிகள் எல்லாம் பொழுதுபோக்கிற்காக அல்லது கேளிக்கைக்கும் கொண்டாட்டத்திற்கும் வாத்தியத்திற்காக இருந்த அந்த கருவிகள் தற்போது போர் முரசுகளாக மாறுகிறது. நாங்கள் உங்களை நோக்கி படையெடுத்து வருகிறோம், உங்களை உங்கள் மீது போர் தொடுத்து வருகிறோம் என்று அறிவிப்பு செய்வதற்காக அந்த முரசுகளை, அந்த மேளங்களை உரத்து சத்தம் எழுப்பிக் கொண்டு இவர்கள் படையாக கிளம்பி செல்கிறார்கள். கையில் அகப்பட்ட அனைத்தையும் ஆயுதங்களாக எடுத்துக் கொள்கிறார்கள். கூரிய கற்களையும் இது உருட்டு கட்டைகளையும் தடிகளையும், அதே போல கல்லை குச்சியினுடைய முனையில் கல்லை கட்டியிருக்கக்கூடிய அம்புகளையும் வில்களையும் தயாரித்துக் கொண்டு அவர்கள் படையெடுத்து செல்கிறார்கள் நிஷாவனுடைய இனக்குழுவை தாக்குவதற்கு. ஒப்பீட்டளவில் நிஷாவனுடைய தோன்றலாக தற்பொழுது திவாவனுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட உஷாவனுடைய கூட்டம் எண்ணிக்கையில் மிக குறைவான மாந்தர்களை கொண்டிருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். யுத்தம் நடைபெறும், யுத்தம் என்று சொல்வது தாக்குதல் நடைபெறும், இருவரும் தாக்கிக் கொள்வார்கள், கட்டையாலும் கல்லாலும் தாக்கிக் கொள்வார்கள். காயம்பட்டவர்களை தாக்கக்கூடாது என்று அப்பொழுதே முடிவு செய்து வச்சிருப்பார்கள், காயம்பட்டவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள். அந்த நேரத்தில் உஷாவினுடைய அந்த கூட்டம் ஓட்டம் எடுத்து செல்லலாம், உயிரை காப்பாற்றிக் கொண்டு செல்லலாம் என்று யோசிப்பதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட அங்க அழித்தொழிப்பு நடைபெறுகிறது. அந்த இனக்குழு ஒரு பெரிய அழிவை சந்திக்கிறது. அந்த அழிவு சந்திக்கப்படும் பொழுதுதான் அந்த இடத்துல திவா ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனநிலைக்கு போயிட்டு குழந்தைகளை அடித்து அந்த மண்டை பிளந்து இருக்கக்கூடிய முதியவர்களை, வயதில் ரொம்ப ரொம்ப தளர்ந்து போனவர்களை எல்லாம் கல்லை கட்டி வால்காவனுடைய நதியில் வீசி அந்த நதியினுடைய வெள்ளம் ரத்த வெள்ளமாக மாறக்கூடிய அளவிற்கு அந்த பிணக்குவியலால் வால்காவனுடைய நதி படுகை மாறுகிறது. அப்படி உஷாவினுடைய இனக்குழு அழிக்கப்பட்டு திவாவனுடைய ஆளுகைக்கு கீழ் இருக்கக்கூடிய நிஷாவனுடைய குழு உஷாவனுடைய பகுதியையும் சேர்த்து தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வருகிறது. இப்போது அவர்களுக்கு அதை விட 3 மடங்கு அதிகமான நிலம் பயன்பாட்டிற்காகவும் வேட்டைக்கான களமும் மிருகங்களும் கிடைக்கின்றது. இந்த வெற்றி கழிப்புக்கு மீண்டும் அவர்கள் அக்னி பகவானுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அக்னி பகவான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா வெற்றியும் எல்லா நலன்களும் எல்லா நன்மைகளும் அவர்கள் நம்புகிறார்கள். அக்னி பகவானுடைய அக்னியினுடைய கரிசனையால் அவருடைய அருளால் தான் நமக்கு கிடைக்கிறது. அக்னிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எது நடந்தாலும் நம்முடைய எப்படிப்பட்ட நன்மையாக இருந்தாலும் நமக்கு எது நடந்தாலும் நாம் அக்னிக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நன்றி சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வெற்றி கழிப்பிலே ஒரு ஆக்ரோஷமான சிரிப்பை அவனுடைய திவா வெளிப்படுத்தும் பொழுது அந்த வால்காவனுடைய நதிக்கரையும் அந்த காடு மதுரக்கூடிய அந்த ஓசையோடு அங்கு இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் உஷாவனுடைய இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய அலறல் சத்தமும் அங்கு இருக்கக்கூடிய காயம்பட்டவர்களுடைய முனகல் சத்தமும் சேர்ந்து கேட்கிறது. இதோடு இந்த 3வது அத்தியாயம் முடிந்த பிறகு இப்படி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை தாக்கி தன்னுடைய தேவைக்காக இன்னொரு கூட்டத்தை தாக்குகிறது அப்படின்ற நிலை கேட்டு கொண்டு போய் சேர்க்குது. இந்த தன்னுடைய தேவைக்காக இன்னொரு மீது தாக்குதல் நடத்தி அந்த இடத்தை அபகரிப்பதற்கு எந்த தயாராகக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் பரிணமிக்கிறது. அந்த அடிப்படையிலிருந்தான் அதே போல அவங்க மிக முக்கியமான குறிப்பு இந்த இடத்துல என்ன வருதுன்னு சொன்னா இயல்பா அடிபட்டுச்சுன்னு சொன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதே மாதிரி பனி பனிக்காலம் ஒவ்வொரு காலமும் சொல்லும் போது பனிக்காலத்துல இயல்பா நடந்து போவாங்க. ஏன்னா பனிக்காலத்துல வேட்டையாடுறதுக்கான விலங்குகள் அத்தனையும் நீர் கூட கிடைக்காத ஒரு சூழல்ல எந்த இடத்துல நீர் இருக்குமோ அந்த இடத்தை தேடி அந்த விலங்குகள் போயிடும். அப்படி போகக்கூடிய நேரத்துல அவங்களுடைய இந்த சொன்னால 3500 ஆண்டுகளா அவங்களுடைய அனுபவ அறிவுல இருந்து இந்த காலத்துல இந்த விலங்கு எந்த திசை நோக்கி போகும், எவ்வளவு தொலைவு போகும், அந்த இடத்துக்கு போனா எப்படிப்பட்ட இடத்துல தங்கி இருக்கும், அந்த விலங்குகள் எங்க இருக்கும்னு உங்களால யூகிக்க முடியும். அப்படி அந்த இடத்தை நோக்கி அவங்க போவாங்க. ஆனா காலத்தினுடைய போக்குல என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த விலங்குகளை இவங்க தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கு போறாங்க. எப்படின்னு கேட்டா அவர்கள் அனுபவத்தினுடைய அந்த அறிவுல இருந்து உணர்றாங்க, விதைகள் எல்லாம் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் அந்த பனிக்காலத்துல
முளை விட்டு வளர துவங்குது, அது பச்சை பசையில் என்று வளர துவங்குது. அவர்கள் வந்து கூடி பேசி முடிவெடுத்து என்ன செய்கிறார் சொன்னால், வந்து பனிக்காலம் துவங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த விதைகளை பரப்பி வைக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பில் அந்த விதைகளை பரப்பி வைக்கும்போது செயற்கையாக அவர்களை பொறுத்த வரைக்கும் செயற்கையாக அந்த இடத்தில் பச்சை பசேல் என்று பயிர்களும் செடிகளும் தோன்றுகிறது, அந்த பனிக்காலத்திலும் தோன்றுகிறது. அதை பார்த்து விட்டு அந்த விலங்குகள் அங்கேயே தங்கி இருக்கிறார்கள், அந்த விலங்குகள் தங்குகிறது. அந்த விலங்குகளை இன்னும் கூடுமான காலம் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தள்ளி போவதை எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ, அதை எளிமைப்படுத்திக் கொள்ள முடியுமோ, அப்படி எளிமைப்படுத்துவதற்கு அந்த விதைகளை வந்து அந்த இடத்தில் பரப்பி வைத்து வந்து பயிர் வளர்க்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்படி அந்த விலங்குகள் அந்த பயிரை சாப்பிடுவதற்கு அங்கே இருக்கும்போது கூடுதலான நேரம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு செல்லாமலே அந்த இடத்திலேயே இதற்கு முன்னால் இருந்த காலத்தை விட கூடுதலான காலம் ஒரு இடத்தில் அவர்கள் தங்கியிருப்பதற்கான ஏற்பாட்டிற்கு வழிவகுக்க முடிகிறது. இப்படி ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் அடுத்ததாக அக்ஷரவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம், மூன்றாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய திவா வெற்றி கழிப்பெல்லாம் இருக்கும் பொழுது இன்னொரு குறிப்பாக வரும். இந்த உறவு முறை குறித்து சொல்வதற்கான குறிப்பாக வரக்கூடிய விஷயம், இந்த வெற்றி கொண்டாட்டத்துல அவள் வந்து நெருப்பை எரிய விட்டு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அன்று நம்முடைய திவா 45 வயது அந்த இனத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய திவா அன்று தன்னுடைய இணையாக தேர்ந்தெடுப்பது யார் என்று சொன்னால், தன்னுடைய மகனை இணையாக தன்னுடைய வாரிசாக ஏற்பட்ட தோன்றி இருக்கக்கூடிய தன்னுடைய மகனோடு வந்து இணைந்திருப்பார். இது இப்படிப்பட்ட குறிப்பெல்லாம் உணர்த்தி அந்த கதையினுடைய கடைசி அத்தியாயமாக இருப்பது அந்த இடத்துல அக்ஷரவா என்று அறியப்படக்கூடிய ஒரு யுவன் அதே போல ஏற்கனவே சொன்னது போல அந்த இடத்தில் ஓடிக்கொண்டிருப்பான். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏன்னு கேட்டா அந்த இடத்துல வந்து அடுத்த இப்பொழுது நம்முடைய திவாவிற்கு வயது வந்து 70 தாண்டி இருக்கும். ஆனாலும் அந்த குழுவினுடைய தலைவியாக நம்முடைய திவா இருக்க மாட்டான், ஏன்னா வந்து வயது முதிர்வின் காரணமாக அந்த இடத்துல திவா இருக்க முடியாது. இன்னொரு பெண்மணி அந்த இடத்துல திவாவுக்கு பதிலாக தலைவியாக அந்த குழுவினுடைய நிஷாவனுடைய அந்த சந்ததியினுடைய குழுவினுடைய தலைவியாக திவாவிற்கு பிறகு இன்னொரு பெண்மணி இருப்பார். ஆனால் அந்த குழுவினுடைய மிக முக்கியமான நம்பிக்கைக்குரிய நபராக மரியாதைக்குரிய நபராக மூதாட்டியாக நம்முடைய திவா இன்றும் இருந்து கொண்டிருப்பார். ஆலோசனை சொல்லக்கூடிய நபராக திவா இருந்து கொண்டிருப்பார் தன்னுடைய 70 வயதில். இந்த நேரத்தில் தான் வந்து அக்ஷரவா என்று அறியப்படக்கூடிய அந்த யுவன் தன்னுடைய நாயை துரத்தி நாய் ஒரு முயலை துரத்தி கொண்டு ஓடும். இந்த இடத்துல தான் நாயை வேட்டைக்கு நாயை அவர்கள் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிற அந்த குறிப்பு, வேட்டையை வந்து நாயை வந்து உருவாக்குகிறார், வேட்டைக்கு நாயை துணை கொண்டு தூங்குகிறார்கள். அந்த நாயினுடைய துறை கொண்டு முயலை வேட்டையாடச்சிருவார்கள். முயல் ஓடுகிறது, வந்து நாய் துரத்தி கொண்டு வருகிறது. கண்ணு கட்டி தூரம் வரையில் தன்னுடைய நாயினுடைய உருவம் தெரியவில்லை. வந்து அக்ஷராவும் ஓடுகிறான். ஓடிக்கொண்டிருக்கும் போது தன்னுடைய நாய் தன்னுடைய சத்தம் கேட்கிறது, ரொம்ப அருகாமையில் நாய் இருப்பது தெரிய வருகிறது. அவர் போகும்போதுதான் சொல்றான் அந்த இடத்துல வந்து நாய் வந்து அந்த நாய் வந்து ஒரு பெண் ஒரு யுவதியினுடைய மரத்தின் கீழ் நிற்கக்கூடிய ஒரு யுவதியினுடைய காலடியில் அந்த நாய் இருக்கு, அதே பெண்ணுடைய பக்கத்துல இந்த முயல் செத்து கிடக்குது. செத்து கிடக்கும் போதுதான் கேக்குறாங்க என்ன எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்ன யாரு நீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க இப்ப வந்து இன்னொரு இனக்குழுவை சார்ந்தவர்கள், இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இனக்குழுவை சார்ந்தவர்கள் வந்து இந்த இல்லை இந்த பகுதிக்குள்ளதான் நீங்க வந்துருக்கீங்க என்னுடைய பகுதி. அப்படியா, இந்த இடத்துல செத்து கிடந்துச்சு, அப்ப இது உங்களுக்கு தான் சொந்தம், அந்த முயல் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க எடுத்துங்க அந்த அந்த யுவதி கிட்ட வந்து நம்முடைய அக்ஷரா சொல்றா. அப்படி சொல்லும் போது அக்ஷரா சொல்லும் போது, இல்ல இல்ல இது உன்னுடைய நாய் வேட்டையாடினது, நீ தான் எடுத்துக்கணும், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஒரு மூச்சு அடைக்குது. ரெண்டு பேரும் உங்க அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு முற்படுறாங்க. அப்படி ஆசுவாசப்படுத்திக்கும் போது ரெண்டு பேரும் பேச துவங்குறாங்க. நீ வந்து யாருன்னு கேட்கும்போது, இப்படிப்பட்ட இனக்குழுவை சார்ந்தவன் நான் சொல்லும் போது, அப்படியா அப்படின்னும் போது அவனுக்கு வந்து திருப்பிட்டு போனான். ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி நிஷாவனுடைய சந்ததியன்னு சொன்னோம்ல, திவானுடைய வந்து ஆளுகை கீழ் இருக்கும்போது பல பேர் வந்து போரிடுறதுக்கு வந்தாங்க, வந்து சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. நிஷாவனுடைய இடத்தை வாரிசுகள் இருந்து அந்த இடத்தை அபகரிக்க நடைபெற்று வந்தாங்க. அவர்களை விரட்டி அடித்தார்கள். தேவைக்கேற்ப பல பேர் மீது பல பேர் இந்த இடத்தை நோக்கி அவங்க வந்து குழுவாக சென்று சண்டை போட்டு அந்த இடத்தை கைப்பற்றினார்கள். இப்படி எல்லாம் கைப்பற்றி பல இன பல குழுக்களை அவர்கள் அழித்தார்கள். அங்க குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாந்தர்களை அழித்தார்கள். அப்படி அழிக்கப்பட்டு கடைசியாக தப்பி சென்ற அந்த ஒரு கூட்டத்தினுடைய நபராகத்தான் அந்த யோதி இருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு இருக்கும், நாங்கள் யுத்தம் செய்ய தயாராக இல்லை, நாங்கள் வாழ்வதை வந்து முற்படுகிறோம், எங்கள் ஏற்கனவே எங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டு நாங்கள் சின்ன சிறு சின்னஞ்சிறு குழுவாகத்தான் இருக்கின்றோம், எண்ணிக்கையில் உங்களை விட மிக பலவீனமாக மிக சொற்பமான எண்ணிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய அக்ஷாவுக்கு நினைவு வருது. என்னன்னு கேட்டா, ஆமா இல்லை இன்னும் 3 நாட்கள்ல அந்த குழு மீது யுத்தம் தொடுக்கிறதுக்காக நம்ம தயாராகிட்டு இருக்கோம்,
விஷயத்த அவளுக்கு சொல்லலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு அந்த கதை முடியும். எப்படி அந்த திவாவனுடைய கதை தேவையை ஒட்டி வேட்டை சமூகம் வேட்டையாடி வாழ்ந்து தனக்கு கிடைத்ததை வைத்து வாழக்கூடிய அந்த சமூகத்தில் இருந்தது நிஷானுடைய கதை சொல்கிறது என்று சொன்னால், தன்னுடைய தேவைக்காக அடுத்த இடத்திற்கு சென்று இந்த தாக்குதல் நடத்தி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தாக்குதல் நடத்தக்கூடிய தன்மைக்கு அந்த சமூகம் பரிணமித்திருக்கு. அந்த இனக்குழு பரிணமிக்கிறது. ஒரு இனக்குழுவை தாக்குவதற்கு எந்த விதத்திலும் அவர்கள் தயங்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அது தங்களுடைய இனத்தினுடைய அந்த குழுவினுடைய நியதியாக அந்த குழுவிற்கு செய்யக்கூடிய தர்மமாக அவர்கள் கருதுகின்ற அளவிற்கு அவர்கள் பரிணமிக்கிறார்கள். அந்த தன்மையிலிருந்தான் வந்து திவானுடைய கதை நிறைவேறுகிறது. அடுத்த கதை திவானுடைய அடுத்த சந்ததியினராக அடுத்த நாகரிக வளர்ச்சி எப்படிப்பட்டதாக திவானுடைய நிஷானுடைய வழித்தோன்றலாக திவானுடைய ஆளுகைக்கு கீழ் இருந்த அந்த சமூகம் அடுத்து எப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை எட்டுகிறது என்பதை சொல்வதற்காக அடுத்த தோழர் காத்திருக்கிறார்கள். தம்பி வேல்பாரி ஆயிட்டார் போல் இருக்க. வேல்பாரியிலிருந்து தம்பி வர முடியல. தம்பியால நிறைய உரையாடல் எந்த இன்னைக்கு வாழ்க்கை முதல் கங்கை வரைய நம்ம சுருக்க சொல்ல முடியும்னு நினைக்க கூடாதுன்றதை இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி சொன்னாலும் அது சுருக்க முடியாது. அது அவ்வளவு சிறப்பானது. நான் பேசல, சண்முகசாமி. வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நிஷாவினுடைய காலம் கிமு 3500 சொன்னாரு. இப்ப நாம பார்க்க போறது அமிதாஸ்வன் கிமு 3000. அவர் வாழ்ந்த தேசம் எதுன்னு சொன்னீங்கன்னா மத்திய ஆசியா, வடகுரு பூமின்னு சொல்லுவாங்க. ஜாதி இந்தோ ஈரானியர். கிமு 3000 அந்த அடிப்படையில் தான் அந்த கதை தொடங்கும். நண்பர்களே, ஒரே ஒரு தகவல் என்னன்னா, இந்த புத்தகம் வாழ்க்காவிலிருந்து கங்கைவீர புத்தகத்தை தொடணும்னு சொன்னா ஒரு முற்போக்கு சிந்தனையோட கையில் எடுக்கணும். கண்டிப்பா புத்தகத்துல நிறைய வார்த்தைகள் பார்க்கும்போது சில ஜீரணிக்க முடியாத மாதிரி தெரியும். ஆனால் அது எந்த காலத்தை ஒட்டி அந்த புத்தகம் எந்த காலத்தை ஒட்டிய கதைன்றதுனால அந்த காலத்து விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்ப அந்த மனம் திறந்து பதிவு படத்துக்கான சூழ்நிலை உருவாகும். முயன்ற வரைக்கும் அந்த மாதிரியான வார்த்தைகளை கூடுமான குறைக்க சூழலை பண்ணுவோம். இருந்தாலும் தவிர்க்க முடியலன்னா அதுக்காக அது பண்ணாதீங்க. புத்தகத்தினுடைய தன்மை அது நண்பர்களே. இப்ப வந்து இதுவரைக்கும் நிஷா கதையில பெண், அடுத்து அமிர்தாசுவன் நேரடியாக வேணுன்ற தலைப்பு உங்களுக்கு தெரியும். இந்த கதை பசும்புற்புகள் நிறைந்த ஒரு மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசத்தில் பளிங்கு போன்ற அருமையான நீரோடைகள் நிறைய ஆறுகள் இருக்கிற பகுதி. அந்த பகுதி மழைக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் தொடங்குது. வசந்த காலம் தொடங்க நேரத்தில் விலங்கினங்கள் எல்லாம் வந்து மேய்ச்சல் நிலத்துக்கு அந்த பகுதிக்கு வருது. அப்படி மேய்ந்திருக்கிற சூழலில் வாழ்கிற மக்கள் எப்படின்னா, அவருடைய வீடுகள்லாம் குதிரையினுடைய முடிகள் கொண்டு வேயப்பட்ட கூரை வேயப்பட்ட வீடுகளாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளார இருந்து ஆவிகள், அந்த குளிர் பிரதேசமாக இருந்தது இல்லையா, அதனால அந்த பனியினுடைய ஆவிகளாக வெளியேறும். இந்த மாதிரியான அந்த பகுதி. அங்கே ஒரு யுவதி கையில் ஒரு தோல் பையை எடுத்துக்கிட்டு தண்ணியை பிடிக்கிறதுக்கு ஆற்றுக்கு வராங்க. வரும்பொழுது எதிர ஒரு வாலிபன் வரான். வரும்பொழுது வாலிபன் நின்று புன்முறுவல் பண்ணுறான், சிரிக்கிறான். சிரித்த உடனே அந்த பொண்ணும் நின்றுட்டு இப்போதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். ஏன்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்பான். கேட்குறவன் யாருன்னா திருச்சிராஸ்வன். அந்த பொண்ணு கேட்கும், திருச்சிராஸ்வா உனக்கு இப்போதான் வருது வழி தெரிஞ்சது அவனுக்கு அப்படின்னு. என்ன பண்ணுறதுப்பா, நானும் வரணும்னு நினைக்கிறேன், முடியல, உன்னை மறக்கவும் முடியல என்னால், அதனால நான் வந்திருக்கிறேன் அப்படின்வா. சரி, ரைட்டு. அப்புறம் வந்து பையன் எப்படி இருக்கிறான், அமிர்தாஸ்வன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்போம்ல. அமிர்தாஸ்வன் இருக்கான், நல்லா இருக்கான், வீட்டில் தான் இருக்கான் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அமிர்தாஸ் நல்லா இருக்கான், ஆனால் அமிர்தாஸ் வந்து ஒன்ன மாதிரியே இருக்கிறான், திருச்சிராசுவா உன்ன மாதிரிதான் இருக்கேன் சொல்லிட்டு சொல்றது யாருன்னா சோமா சொல்லுவாப்ல. அதன் பிறகு நான் 4 வருஷம் தானே வரல அப்படின்வாங்க. இப்ப வயசு என்ன தெரியுமா அமிர்தாசனுக்கு, 12 வயசு ஆகுது. இவ்வளவு காலம் நீ வரல, என்னுடைய காதலனை வந்து நீ எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்ற மாதிரி உரையாடுவா. உரையாடிக்கிட்டு இப்ப பையன் வந்து வீட்டுல சாப்பிட்றதுக்கு இருக்கிறான், அவனை தண்ணி கொண்டு போறதான் தோல் போய் எடுத்துட்டு சொல்லிட்டு சோமா சொல்லுவா. சரின்ட்டு பேசிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்குள்ளார இருக்குன்னா சோமாவுடைய கணவன் கிருஜிராசுவன் வீட்டில் இருக்கிறவன், அவனுடைய மகன் வீட்டுக்குள்ள இருக்காங்க. போகும்பொழுது சோமா வீட்டில் போயிட்டு கிருஜிராசுவன் சொல்லுவாங்க, ஏங்க என்னுடைய காதலன் கிருஜிராசுவன் வந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுவாங்க. சரின்ட்டு அவனும் வெளியே வருவான், பிள்ளைங்களோட உள்ளே வந்துட்டு அவனை வணக்கம் தெளிவிச்சு உள்ள அழைக்க கூப்பிடும்போது, வேண்டாம் வேண்டாம், அருமையான தேவதார மரம் இருக்குல்ல, இந்த மரத்தின் கீழே பசும்புல் இருக்கு, அதனால் வந்து கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு உட்காந்துட்டோடனே அப்புறம் கிருஜிராசுவன் பேசுவான், நண்பா சோமபானம் குடிக்கிறியா அப்படின்னு. சோமபானம்மா? ஆமா, என்னுடைய சோமா வந்து சோமா கிழங்கு இடிச்சு அழகா பானம் உருவாக்கியிருப்பா, குடிக்கிறான்னு சொல்ல வரும்போது, நீ வந்து
நான் குதிரை மேய்க்க போக மாட்டேயா, குதிரை மேய்க்க போகலையா, ஏன்னா குதிரை நிறைய வச்சிருக்கான் கிருஜிராசுரன்ற, போகலையானோன்னு போகணும், சரி இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்திருக்கிற நான் தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமா சோமபானம் வரும். உடனே சோமா கேப்பா, நான் நண்பா நண்பா கா காதலை தான், காதலங்கிற வார்த்தை வராது, அதனால அந்த இடத்துல வந்து திருச்சிராசன் நீ என்ன உப்பு போட்ட கறிய குதிரை கறி சாப்பிட்றமா அல்லது சுட்ட கறி வரணும் போது உனக்கு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும், அப்படியா குதிரையெல்லாம் இருக்குதா அப்படி சொல்லும்போது கிருஜிராசன் சொல்லும், ஆமா நிறைய குதிரையெல்லாம் நான் வளர்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே, எனக்கு இப்போ வந்து நீ எது கொடுத்தாலும் பரவாயில்ல சுட்ட கறியை கொண்டாந்து சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. அப்ப திருஜிராசன் என்ன பண்ணுவோம், சோமாவை பார்த்து சோமா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, சோமாவும் திருஜிராவும் அந்த பக்கத்துல கிருஜிராசன் உட்காந்துருப்பான். பையன் வந்து இவங்க பேசுறதை பார்த்து நம்மளுக்கு இந்த இடத்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுடைய சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாட போயிடுவான். இப்போ வந்து சோமா பானம் கொண்டாந்து உடனே கிருஜிராசன் நிறைய குடிச்சிருவான், குடிச்சு முடிச்ச உடனே அவனை தள்ளாடிடுவான். தள்ளாடுற சூழல் இருக்கும்பொழுது இவன் என்ன பண்ணுவான், திருஜிராசன் சோமா உன்னுடைய அந்த சோமபானத்தை உன்னுடைய இதழில் தொட்டு கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். அது மாதிரியே கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்ச உடனே கிருஜிராசன் பார்ப்பான், சோமா ஏங்க கொஞ்சம் இதழில் கொஞ்சம் தொட்டு அமிர்த கொடுக்குறியா அப்படின்னா அவன் குடிச்சிட்டு கேட்பான். அது மாதிரியே கிருஜிராசனுக்கும் சோமா தன்னுடைய இதழ் பட்டு அந்த சோமபானத்தை கொடுப்பாங்க. இது உரையாடிட்டு இருக்கும்பொழுது அவன் மட்டையாயிடுவான். நம்ம சொல்லுவாங்களே இந்த பாஷையில் அந்த மாதிரி கிருஜிராசன் கணவன் மட்டையாயிடுவான். அதன் பிறகு காதலன் திருஜிராசனும் சோமாவும் அங்கே உள்ள மலை பகுதிக்கு போயிட்டு நின்றுக்கிட்டு கையை கோத்துட்டு அந்த பிரதேசத்தில் அவங்க உரையாடுவாங்க பேசுவாங்க. அந்த காலகட்டம்லாம் அங்கே வரும். அப்போதான் அவனுடைய அடுத்த பகுதிக்காக மாறும். சோமாவுடைய வயசு 16. வயசு 16 இருக்கும்பொழுது ரொம்ப அழகான அந்த சமூகத்தில் பையன் வந்து அவங்களுடைய அப்பா விடையதுனா வாழ்க்கைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் அது, அந்த இடத்துல தான் அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ வந்து பொண்ணை வந்து எல்லாரும் போட்டி போடுவாங்க. அங்கே உள்ள வழக்கம் என்னன்னு சொன்னால் பெண்ணை யார் வேணா பார்க்கலாம், அதே மாதிரி யார் வேணா பெண்ணு யார் வேணா பார்க்கலான்ற மாதிரி அந்த சமூகத்தில் இருக்கும். இப்போ போட்டி நிறைய வந்துடும். ஒரு பெண்ணுக்கு நிறைய பேர் போட்டி போகிறதுனால அவங்களுக்கு போட்டி வைப்பாங்க. அதில் கிருஜிராசன் வெற்றி பெற்றுவான். வெற்றி பெற்ற உடனே கிருஜிராசன் மனைவியாக நம்ம சோமா போயிடுவா. இருந்தாலும் எல்லா பொருளும் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி உறவுகள் பெண் வந்து ஒரு பொருளாக அங்கே கிடையாது. பெண் தனக்கான விருப்பமா தற்காலிகமா காதலனை தேர்வு செய்து கொள்ளலாம், அந்த உரிமை அந்த சமூகத்துல இருக்கு. அது மாதிரி கிருஜிராசனோட பழகிற சூழல், கணவனா கிருஜிராசன், இதுதான் அந்த காலத்துல. இப்படி இருக்கும்பொழுது இவங்க அந்த உணத்துல மலையில உரையாடிட்டு திரும்ப வருவாங்க. வந்தவொடனே இருட்டி போயிடும். இருட்டினதுக்கு அப்புறம் அந்த பகுதியினுடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, இரவுல வந்து ஒரு நேரத்துல விழா நடக்கும். குலத்தலைவன் வந்து வீட்டுக்கு முன்னால எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க, ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி அல்லது காதலும் யார் வேணாலும் அந்த கூடணும். கூடி இருக்கும்பொழுது ஆடலும் பாடலும் இருக்கும். அற்புதமான பாடலை சோமா பாடுவான், இவன் நல்லா ஆடுவான். இந்த அவங்க இன்பம் அது கொஞ்சம் நெட் பிரச்சனை கேக்குதா? அந்த மாதிரியான அவங்க இன்பத்தை அவங்க காம விளையாட்டு மற்ற விஷயங்கள்லாம் அவங்க இருப்பாங்க. அந்த காட்சி வந்து அதோட அவங்க முடிச்சுக்கிறாங்க. இதுல வந்து அடுத்ததா ரெண்டாவது கதை வந்து தொடருது. ரெண்டாவது கதை என்ன தொடருதுன்னா அமிர்தாஸ்வன். அமிர்தாஸ்வன் இப்ப வந்து ஒரு பெண்ணை நித்துவான் இடையில. என்ன மதுரா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படி கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உன்னை குதிரையில கடத்திட்டு போனாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் உன்னை வந்து பிடிச்சி கொண்டு வர சூழல், அவங்க வந்து உங்களை மீட்டு வர சூழல் உருவாக்குன்னு சொல்லுவான். சொல்றவன் யாருன்னா அமிர்தாஸ்ரவன். மதுராங்கிற பெண்ணை வந்து யாருன்னா வெவ்வேறு குளங்கள் இருக்குல்ல, அந்த குளங்கள் இருக்கிறவன் பெண்களை திருடுவதற்கான எப்படி வந்து கால்நடைகளை திருடுவார்களோ அது மாதிரி பெண்களையும் கவர்ந்து செல்வதற்கான அந்த வழக்கம் உருவாகிருக்கு. அது மாதிரி எல்லா பெண்களையும் கொண்டு போவாங்க. இந்த பெண்ணை அழைச்சி போகலாம், கொஞ்சம் மெதுவாகவே போவான் அந்த வேர்குலத்தை சேர்ந்தவன். அப்போ இவன் என்ன பண்ணுவான், பிடிச்சி அடிச்சு இழுத்து அந்த பொண்ணை காப்பாத்தி நிக்க வச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்ல ஒரு உரையாடல். உரையாடலுக்கு அப்புறம் இவன் யாருன்னு கேட்பான். அந்த பொண்ணு, நான் குருகுலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அமிர்தாஸ் சொல்லுவான். ஆமா எங்க மாமாவுடைய குலமாச்சு அது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். யாருன்னா மதுரை. மதுரை எந்த குலம்னு சொன்னா பக்த ஜனம். இந்த குலங்களுடைய வழக்கத்துல அப்படி இருக்கும். இவங்களுடைய உரையாடல் இப்படி இருந்துட்டு இருக்கும். உரையாடல் இருக்கும்பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விருப்பம் வந்துடும். இவனும் அந்த பொண்ணை விரும்புற மாதிரி இருக்கும், அந்த பொண்ணு இவனை விரும்புற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு சரி இது நாம டைவெர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்,
மதுரா உனக்கு ஒரு காலத்துல மேற்கு பக்கத்துல ஆணும் பெண்ணும் சமமாக வாழ்ந்த காலம் உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது ஆச்சரியமா போனோம். அப்படி எப்படி இருக்க முடியும்? பக்தஜனத்துல ஆண்களுடைய பொருளாதார பெண்கள் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ சொல்ற மாதிரிலாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்பான். இருந்தாங்க, ஆண்களும் பெண்களும் பொதுவாகவே இருப்பாங்க, அவர்கள் ஒரு குலமா இருப்பாங்க, ஒரு குழுவா இருப்பாங்க, எந்த பெண்ணு எந்த ஆணுன்றது ஒரு பாகுபாடு இருக்காது. குழந்தைகள் கூட பெண்ணுக்கு தான், பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய குழந்தை, ஆணுக்கு யாரும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குலத்துல இருக்கிற பெண்களும் வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வேட்டைக்கு போறதா? நம்ம குலத்துல அந்த வழக்கம் இல்லையே, பக்தஜன கூட்டத்துல அப்படின்னு சொல்ல இருக்கு. அந்த குலத்துல இருந்தாங்க, அந்த மக்கள் வாழ்ந்தாங்க. ஏன் அப்படி வாழ்ந்தாங்கன்னா, அவங்க இருக்கும் பொழுது எந்த விலங்கினமும் அவங்க வளர்க்குற சூழல் இல்லை, அவங்க தேவையான போது வேட்டையாடுவாங்க, அது தேவையானதுக்கு அப்புறம் அவங்க இடத்த நகர்த்திட்டே இருப்பாங்க. அதனால வந்து அந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ உரையாடல் இங்கே நகர்ந்து மாறி வரும். அப்படின்னா என்னுடைய பக்த ஜனத்தில் வந்து எனக்கு வேட்டையாடுறது உரிமை இல்லை, நான் உன்னோட வந்துட்டுன்னா எனக்கு அந்த உரிமை கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவன் குருகுலத்தில் என்ன சொல்லுவான், என்னுடைய குலத்தில் அந்த உரிமை இல்லை, ஆனால் நான் கனவை நான் உன்னுடைய காதல்ன்ற முறையில் உனக்கு அந்த உரிமை கொடுக்குறது நான் முழுசாக எடுத்துக்கிறேன், அந்த குருகுலத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். சரி, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இவங்களுடைய அந்த மதுராவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே எல்லாம் அறந்து போயிருப்பாங்க, அழுதுவா, ஐயோ நம்ம பொண்ணை கடத்தி போயிட்டாங்களேன்னு. அவரை பொண்ணை பார்த்து உரையாட இருப்பாங்க. உரையாட ஆரம்பிச்ச உடனே அந்த பையனை பார்த்து கேட்பாங்க, அமிர்தாசனை பார்த்து, ஏன் நீ வந்து இந்த பெண்ணை கடத்திட்டு போலையான்னு. எனக்கு கடத்தி போகிற விருப்பம் இல்லை, ஆனால் நான் காதல் கொள்றேன்னுவான். அப்படியா, பரவாயில்ல, நல்ல வழக்கமாக இருக்குது காதல் கொடுறது. கடத்துறதுனுடைய விஷயத்தை விட காதல் கொடுத்து நல்லா இருக்கு. அப்படின்னா நீ இந்த பெண்ணை என்ன செய்ய போறேன்னா, உங்கள் விருப்பம், ஒன்று பொண்ணு எங்கே இருக்குதோ அங்கே இஷ்டப்படலாம், ஒன்று என் இடத்துக்கு வரலாம் இல்லை உங்கள் இடத்துல இருக்கலாம். சரின்ட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இவன் மாமனார் வீட்டில் இருந்து குதிரையோட அந்த பெண்ணோட தன்னுடைய குருகுலத்துக்கு வந்துடுவான். குருகுல வீட்டுக்கு குளத்துக்கு வந்தவுடனே அந்த பகுதிக்கு வந்தான் குலத்தலைவன் அமிர்தாசன். அதனால் அந்த வழக்கம் என்னன்னா, இப்போ மக்கள் மத்தியில் விவசாயம் தெரியும், துணி நெய்வதற்கான அந்த விஷயம்லாம் தெரியும், அந்த மாதிரியான அவங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த திருஜிராசன் கதையை ஆரம்பிக்கும் பொழுது அவங்க போட்டுற உடையை பற்றி சொல்லுவாங்க. என்ன உடை சொல்லுவாங்கன்னா, வெள்ளை கம்பளி கொண்ட வலது பகுதியில் கையை மட்டும் விட்டுட்டு முழங்காலும் கீழகிற பகுதியை விட்டு மற்ற எல்லா பகுதி மறைக்கிறதுக்கான அந்த ஆடை. நாம் பார்த்துருப்போம், அந்த பனி பிரதேசத்தில் வாழ்கிற மக்கள்லாம் நம்ம வந்து யாக்கு எருமையெல்லாம் காட்டும்போது அந்த மனிதர்களை காட்டுவாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை முறை, அந்த மாதிரியான. இப்போ அந்த நெய்ய ஆரம்பித்த உடனே, விலங்குகளை பழக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுன்னா, பெண்கள் வேட்டைக்கு போகிற சூழல் இல்லாமல் அவங்களை தடுத்து நிறுத்த வச்சுட்டு பெண்கள் ஒருத்தருடைய பொருளாக மாற்றுற ஏற்பாடு. இதுதான் அந்த குளத்தில் இருக்கும். இருந்தாலும் இவன் வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையோட முற்போக்கு சிந்தனையோட அமிர்தாசம் இருப்பான். அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு கட்டத்தில் என்ன ஆகணும், அந்த குளத்துக்குள்ளார ஏதோ ஒரு இரவுல தற்காலிக திருமணங்கள் நடக்கும். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வந்து ஒரு இரவுல திருமணம் செய்து கொள்ளலாம், அவங்க வந்து வாழலாம், அந்த இரவு வாழலான்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த இடத்தெல்லாம் படிக்கும்பொழுது தான் எனக்குள்ள மனசுல வந்தது என்னன்னா, நம்முடைய மாதுரபாகன் நாவலில் பெருமாள் முருகன் எழுதின கதையுடைய பகுதியெல்லாம் யோசனை பண்ணுவேன். ஒருவேளை இதையெல்லாம் வச்சுதான் எழுதிட்டு போறோம் அப்படின்லாம் நினைப்பது. ஆனா அதையெல்லாம் எழுத்து பதிவு பண்ணாங்க நம்ம மக்கள், சில பேர் பிற்போக்கு சிந்தனை கொண்டவங்க. ஆனா இந்த ராகுல சாங்கிரத இதில் வந்து நிறைய எதிர்ப்பு இருந்தாலும், யாராவது நீங்க வந்து எதிர்த்து நீங்க ப்ரூஃப் பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் ராகுல சாங்கிரத்துக்கு. ஆனா யாராலும் முடியாது. ஆனால் அந்த புத்தகம் இன்னை வரைக்கும் உலக நாடுகள்ல அற்புதமா பரவிட்டு இருக்கு. அப்படிதான் வந்து அந்த பகுதி மக்கள் அமிர்தாஸ்வன் மதுரா அந்த குளங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள இன்பமா வாழறாங்க. ஒரு குறிப்பிட்டதுல இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குரு தலைவனா அமிர்தாசன் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா அவன் ரொம்ப எல்லாருமே முற்போக்கு சிந்தனை எல்லாரும் பிடிச்சு போயிடும். ஆட்டம் பாட்டம் கொண்டத்துல இருப்பாங்க. விலங்குகள் எல்லாம் இவங்க மேய்க்கிற விலங்குகள் எல்லாம் அப்படியே போயிட்டு வயல்வெளிகள் மேயும், ஆற்றங்கரை ஓரத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கும். இவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகுனா, திடீர்னு பார்த்தா ஒரு பெண் ஓடி ஒரு வேகமா வந்து ஓடி வந்து, ஐயோ 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 போச்சு போச்சு போச்சுன்னு கத்தும். என்னன்னு கேட்கும்பொழுது நாய் ஒண்ணு குறைச்சிக்கிட்டு கூட வரும். அப்பதான் அமிர்தாசன் கேட்பான், என்ன பிரச்சனை கேட்கும்பொழுது, நம்மளுடைய கால்நடைகள்லாம் குதிரைகளையும் மாடுகளையும் வந்து ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆயிடும். அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான், மதுரை கூப்பிட்டு, மதுரா என்ன பண்ற, நீ வந்து எங்க கூட வரவேணா. உடனடியா இவங்க வந்து இந்த செய்தியை கேட்ட உடனே, நம்மளுடைய காம கலியாட்டத்துல இருக்காங்க, மது குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் கொஞ்சம் பாதி போதை தெளிஞ்சிரும், நீ என்ன பண்றன்னா மீதி போதை தெளியறதுக்கு தயிர் அவங்களுக்கு கொடு. நண்பர்களே பாருங்க, கிமு 3000 தயிருங்கிற வார்த்தை வருது. அப்ப தயிர்னா விலங்குகளை நல்லா பழைக்கிறதுக்கு தெரியும். தயிர் கொடுத்தா அவங்களுக்கு அந்த போதை போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒரு உத்தரவு போடுவான், பெண்கள் ஆண்களே நீங்க எல்லாம் வந்து நீங்க உத்தத்துக்கு வரலாம், குதிரை எடுத்துக்கிட்டு வாங்க, நான் போயிட்டு நம்மள அந்த கால்நடையில மீட்டு வரும்னு சொல்லுவான்.
உடனே ஒரு 40 குதிரைகள் ஆண்களும் பெண்களும் கொண்ட குதிரைகள் வந்து கிளம்பி வேகமா போவோம். அந்த கடத்திட்டு போன குளம் என்னன்னா குருகுலம். இவங்க குருகுலம் அமிர்தாசன் அவங்க வந்து குருகுலம் குருகுலத்தை சேர்ந்தவங்க கடத்திட்டு போவாங்க. ஒரு கட்டத்துல வந்து மலை கிட்ட மலை மேல ஏற முடியாம மெதுவா போயிட்டே இருக்கும். இவங்க கடந்து கிட்ட போயிட்டு அந்த குருகுலத்தை பூரா அடிச்சு தருத்துவாங்க. அவங்க 100 பேர் மேல இருப்பாங்க. 100 பேர் வந்து குதிரை இருக்கும் வில்லு அம்பு வச்சிருப்பாங்க. இவன் என்ன வச்சிருப்பான்னா மான் கும்பால செஞ்ச வில்லு அம்பெல்லாம் வச்சிருப்பான். யாருன்னா அமிர்தாசவன். இயற்கையோட இருக்கிற ஆயுதங்களை வைத்திருந்தவன் அமிர்தாசவன். அவர்கள் செயற்கையாக செய்த வில்லு அம்பு வைத்திருந்தான். அந்த வில்லு அம்புக்கு எந்த வித பவர் அதிகம் வரல. ஆனா இவர்கள் எடுத்து போன மான் கொம்பு ஈட்டியோ அந்த வில்லோ அம்போ சர்வசாதாரண எதிரி வந்து எதிரி குத்தனா அதுக்கப்புறம் குதிரை மட்டும் தனியா நிற்கும். எதிரி யாரும் இருக்க மாட்டான். அந்த மாதிரியான சூழல்ல அவங்கள பூரா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல மலை மலை ஏறும் பொழுது ஒரு 12 பேர் மட்டும்தான் ஆண் இருப்பான். ஆண் வீரன் இருப்பான். மற்றவங்கெல்லாம் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வயதான விருத்தருவாங்க ஆண்களை. அது இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அவன் அந்த 12 பேர் தப்பிச்சு போயிடான். ஒரு வீரமிக்க பெண்கள் கொஞ்சம் குழு அடைச்சிட்டு ஓடிடுவானுங்க. இதன் பிறகு அந்த குழு வளர்ச்சி என்ன பண்ணிட்டு புரு வம்சத்தை சேர்ந்தவங்களை போறான். வளர்ச்சி குழந்தைகள் ஆண் குழந்தைகளையும் விருத்தர் இருக்கிற ஆண்களையும் எல்லாரையும் கொண்டு குவிச்சிருவாங்க. அவங்களை கொண்டு வரதுக்கான அந்த சூழல் அந்த காலகட்டத்துல இவங்களை யாரும் அந்த கொண்டு வரதுல பெண்களை மட்டுமே கொண்டு வரணும். அந்த மாதிரிதான் அந்த காலத்துல ஆண் குழந்தைகள் அது வந்து ஒரு வயசு குழந்தையா தான் சரி கொண்டுடுவாங்க. வயசான 90 வயசுக்கானவங்க கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு மீதி இருக்கிற பெண்கள் அனைவரையும் தன்னுடைய இனத்தோட அந்த கால்நிலை வச்சுட்டு குருகுலத்துக்கு வந்துருவான். வந்தது பிறகு என்ன பண்ணுவான் அந்த குருகுலத்துல பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த குருகுலத்துல இருந்து பெண்கள் வந்திருப்பாங்க. ஏற்கனவே குருகுலத்துல பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் குறைவு. இப்பதான் என்ன பண்றான் பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே மனங்கள் முடிஞ்சிருக்கணும் இல்ல. அதனால ஒருத்தருக்கு 10 மனைவி 8 மனைவி பலதார மனங்கிறத அங்கதான் அறிமுகப்படுத்துறாங்க. இத மாதிரியாக அந்த கதை வந்து அமிர்தாசவன் கதை இதோட முடிகிறது. அந்த முடிகிற கதை என்னன்னு சொன்னா இது 3 கதையா அதுல இருந்து முடிஞ்சிடும். நண்பர்களே இது வந்து 200 தலைமுறைக்கு முன்னால இந்த கதையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆரிய குலத்தினுடைய கதை தான் அது. ஈரான்ல இருக்கிற வெள்ளை ஜாதி மக்களும் இந்தியரும் சேர்ந்த ஒரு குளம் இருந்தது. அது இரண்டும் கலந்த குளத்திற்கு ஆரியர் ஆரியர் குளம் என்று பெயர். ஆடு மாடு குதிரை தெய்வத்தங்களை பார்க்கறதுதான் இதுதான் அமிர்தாசுடைய கதை. நிஷா பெண்ணில் ஆரம்பித்து இப்போது ஆண் குளத்திற்கு மாறி இருக்கிறது. நண்பர்களே நன்றி. 2-3 கதை முடியுது. நன்றிகள் தோழர்களே. முருகுதன் ஐயா அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அர்த்தம் நீங்க நான் பேசணும். கருணா தானே 4வது கதை கருணா சார். தொடர்களே முருகுதன் வச்சி ஆற்றங்கரை தஜிகிஸ்தான் பகுதி இந்தோ ஈரானியர் காலம் கிமு 2500 அந்த காலகட்டம் அந்த கதை நகர்ந்து வச்சி ஆற பத்தி ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. வச்சி ஆறு என்பது எங்க இருக்கு வச்சியாறு இந்த கதை நடக்கிற நிகழ்வு என்பது நல்ல வெயில் காலம். மலையடி வரப்பு நல்ல வெயில் காலம். மலை உச்சியில் இருந்திருக்கிறாங்க. அங்கே நல்ல ஒரு குளிர்காலம். சலசலன்னு ஆறு ஓடுற ஆற்றங்கரையில இந்த சம்பவம் இருக்கு. குருகுதன் வந்து தன்னோட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு பயணப்படுகிற மாதிரி கதையோட அமைப்பு ஆரம்பிச்சு. குருகுதன் மலையை ஏறிட்டு இருக்கிறாரு. மலையை ஏறிட்டு இருக்கிறப்ப ஆடுகளும் ஆடுகளை அழைச்சிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. அங்க அந்த காட்சி விவரிக்கிறப்ப திருப்பி அந்த மரங்களை வந்து சொல்றப்ப இந்த கதை முழுக்கும் உங்களுக்கு தேவதார் மரங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தேவதார் மரங்கள் எவ்வளவு விரிந்து பரவி இருக்குது எங்கெங்கெல்லாம் அந்த மரங்கள் காணப்படுதுன்னு சொல்லி இப்ப நம்ம முருகுதன் கூட போகணும். முருகுதன் ஆடுகளை அழைத்துக் கொண்டோம். ஒரு நாயை கூட்டு கொண்டு ஜாப்ரான்ற அந்த நாய் நாயோட பேர் வந்து ஜாப்ரா ஜாப்ராவா நம்ம போலாம் அப்படின்னு பயணப்பட்டுருக்காங்க. ஜாப்ராவோட போயிட்டு இருக்கிறாங்க. மலை மேலே ஏறிட்டுக்கிறாங்க. கீழே வந்து வெப்பகாலம். மேலே மலைக்கு மேலன்றதால மலையில வந்து அந்த அளவுக்கு வெப்பம் தெரியல. இப்போ கம்பளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டு இருக்கிறப்ப அந்த மலையில வந்து மலையேற்றம் மிக கடுமையான மலையேற்றம் மலையை அதாவது முருகுதன் வந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக மலையில போறான்ற மாதிரி அங்கே போயிட்டு ஆடுகளை மேய்த்து விட்டு
விருதுகளை உட்கார்ந்துக்கிட்டு அந்த கொஞ்சம் வெயிலான அந்த நேரத்தை வந்து ஒரு மேலான பகுதியில் தேவதார மரத்தை உட்காந்துக்கிட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு கேட்குறேன். அங்கே இன்னொரு பெண் ஒரு யோதி வராங்க. அவங்களை வர தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தெரியுது. அவங்க கழுதுகளை அழைச்சிட்டு வராங்க, கழுதுகளை மேய்ச்சிட்டு வருகிறாங்க. கழுதுகளை அழைச்சிட்டு வரப்போ எட்டுந்து பார்த்துட்டு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா யாருமே இல்லை இடத்துல, யாராவது ஒருத்தங்க தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பெரிய காடு வனம், அங்கே யாருமே இல்லை. அந்த வனத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து எவ்வளவு இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா விசேஷிக்காதான் சீக்கிரிச்சுன்ற வார்த்தை பயன்படுத்த சந்தோஷமா வந்து குரல் எடுத்துக்கிட்டு, அப்பா யாரா வந்துட்டாங்க, ஜாஃபர் ஜாஃபர் வாவா பாரு, நமக்கு காலையில நினைச்சோம் தனியா இருந்த நினைச்சோம் வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அங்க வர்ற பெண்ணு வந்து வராங்க. அப்ப இவரு இவரு சத்தமா கூப்பிடுறத வந்து அவங்க காதல கேட்கல, ஏன்னா இவர் போரை கூப்பிட்டு இருக்கு மத்தியில அந்த ஆடுகள் பெயர் இடத்த உட்காந்துருக்கிறது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அருகில வராங்க. அப்புறம் விசாரிக்கிறேன், அவங்கள சொல்றப்ப பேசிட்டே இருக்கிறாங்க, நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு கேட்கிறேன். நான் வந்து பச்சை ஆட்டங்கரை பக்கத்துல இருந்து தான் நானும் வரேன், நாங்களும் அங்கதான் இருக்கோம், நீங்க என்னன்னா இல்ல நான் வலது பக்கத்துல இருக்கிறேன் அப்படி சொல்றேன். உங்க பேர் என்னன்னு கேட்டேன், என் பேரு குருகுதன் அப்படின்னு பேராவது பதிவு பண்றேன். சரி அப்புறமேட்டு நீங்க சொல்றப்ப நான் வந்து மத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க. ஓஹோ மத்திர வம்சம், எங்க வம்சம் மத்திர வம்சம் தானே, நீங்க மேல் மத்திர வம்சமா கீழ் மத்திர வம்சமா? இப்பதான் இந்த வச்சி ஆற்றங்கரை பத்தி தகவல் சொல்லி, இந்த வச்சி ஆற்றங்கரைன்றது வலது இடது ரெண்டாயிருக்கு. அதுல வந்து இடது பக்கத்துல ஆற்றங்கரையில இருக்கிறவங்க புருகுதன் இருக்கிறாருல, அவங்க வந்து புரு வம்சம். அதுவே வந்து வலது பக்கத்துல இருந்து ஆற்றங்கரையில இருக்கிறவங்க வந்து மேல் மத்திர வம்சம். அதே ஆற்றங்கரைக்கு மலை அடிவாரத்துல இருக்கிறவங்களை வந்து கீழ் மத்திரங்கள் சொல்லுவாங்க. அடிவாரத்துல இருக்கிறவங்க, அதாவது வச்சி ஆற்றங்கரை வலது இடது, இடது பக்கத்துல ஆற்றங்கரை ஒட்டுக்கிறவங்க குரு வம்சம், கீழே இருக்கிறவங்க கீழ் மற்ற வம்சம். அதே வலது ஆற்றங்கரையில ஆற்றங்கரை ஒட்டி இருக்கிறவங்க மேல் மற்ற வம்சம், கீழே இருக்கிறவங்க வந்து பர்ஷு வம்சம் சொல்லுவாங்க, பர்ஷு வம்சம்னு சொல்லுவாங்க, பர்ஷு வம்சம் சொல்லிட்டு. இவங்கதான் இதுல வந்து இவங்களுக்குள்ள இந்த குடிகள் கூட நிறைய வேறுபாடு, அதாவது வந்து மேல இருக்க இவங்களுக்குள்ள குடிகள் கீழே இருக்கிற குடிகளுக்குள்ள நிறைய வேறுபாடு. அந்த வேறுபாடுகளோட தான் இந்த பயணங்களை இந்த கதையோட அமைப்பு நகருது. இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப இவங்க பேசிட்டு இருக்காங்க, நீ எந்த வம்சம் கேட்டோ மேல மற்ற வம்சம் சேர்ந்தோம், அப்படியா என்னுடைய மாமா வழி சொந்தமா வரைக்கும் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அந்த உரையாடல் நின்றுகிட்டே இருக்கு. அப்போ அந்த உரையாடல் இருக்கிறப்ப, ஏன்னா இங்க இரண்டு பேரும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. இந்த உரையாடல் தொடர்ந்துட்டு அப்புறம் மாலை பொழுது வருது. மாலை பொழுது நடுவில் வந்து உணவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. நம்ம அப்படி நடந்துகிட்டே போலாமா, மாலை வந்துருச்சு இல்ல, இரண்டு இருட்டா போடுறது, இன்னும் தனியா வந்துருப்பி அப்படின்னா, இல்ல தனியா வந்திருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் தானே ஆகணும், அதனால அந்த பயணத்துக்கு நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு, என் கூட கழுதுகள் இருக்குது அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப இருட்டாயிடுச்சே நம்ம போகணும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப, இவன் என்ன சொல்றான், நாம தான் வந்து நானும் தான் ரெண்டு பேர் இருக்கிறேன்ல, ரெண்டு பேர் இருக்கிறப்ப இரவு பற்றி நம்ம பயணம், ரெண்டு பேருமே பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, வயசானவர் தான், அவர் வந்து ரொம்ப வயசானவர் தான், ஆனா நிறைய பலமான மனுஷன், அதனால வந்து அவரை நீ சந்திச்சா நீ சந்தோஷப்படல, ஏன்னா உங்க வம்சத்துல இருக்கிற ஆட்கள் எங்க வம்சத்து ஆட்களை பாக்குற பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு புரிதலவர் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் இங்க சந்திச்சுட்டு போறோம் அந்த வழியில வந்தா அப்படி, சரி சரி நான் உங்களை வந்து அதை விட்டுட்டு அப்படி நான் அவரை பார்த்து போறேன் அப்படி ரெண்டு பேரும் போறாங்க. இதுக்கு நடுவில் ஜாஃபருக்கு வந்து உணவு கொடுக்கறதுல கழுதிகளை வெட்டி கொடுக்குறாரு. அங்க வந்து அவங்க கழுதிகளை மேல கழுதிக்கு மேல அவங்க அந்த பொண்ணு வந்து எதுக்குன்னா இந்த தானியங்கள் மாவு இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் மற்ற இடத்துல கொடுத்துட்டு வர்ற மாதிரியான பொருள் அவங்க இதுதான் வியாபாரமா பண்றவங்க அப்படி போறப்ப போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பயணத்தின் நடுவில் வந்து இரவுல தங்க வேண்டிய சூழல் வருது. இரவுல தங்குறாங்க. அப்ப உணவு தயாரிக்கிற பொழுது அவர் கையில வந்து அவர்கிட்ட ஒரு மாட்டுக்கறியோட அந்த இளங்கன்றோட கறி இருக்குது, அந்த கறியோட தோலை வெட்டி கொஞ்சம் நாய்க்கு போட்டு அவரும் கொஞ்சம் எடுத்து பச்சையாவும் சாப்பிடறாங்க. அப்ப கதாநாயகி ரோசனா என்ன சொல்றாங்க, என்கிட்ட போது ஒரு இளம் கன்றோட தொடக்கறி இருக்குது, நாம் அதை சமைச்சு அதாவது வந்து நான் சூப் வச்சு கொடுக்குறேன், எல்லாரும் என் சூப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சூப்பு சாப்பிட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சூப்பு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சூப் வைக்கிறது ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் ஏதாவது பேசிக்கலாம்னு சொல்றப்ப நான் வந்து கையில வந்து ஒரு புல்லாங்குழல் எடுத்து வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறப்ப அவங்க ஒதுக்க வச்சுட்டு ஒரு பெரிய அழகான ஒரு சங்கீதமான ஒரு குரல் பண்ணி அவ்வளோ ரம்மியமா இருக்கு அந்த காட்டுல, அதை ரசி கேட்கிறப்ப சொல்றான், ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அழகா பாடுறீங்கன்னு அப்படியே தெரியுது. எனக்கு நான் பாடுற வரைக்கும் எனக்கு புல்லாங்குழல் என் உதட்ட பாடுற வரைக்கும் அதை சார்ந்து எனக்கு எந்த புரிதல் இருக்காது, அது புல்லாங்குழல் வாயில பட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து எழுபுற ஓசை எனக்கு பெருசா தெரியாது, ஆனா நம்ம எல்லாரும் நல்லா ரசிக்கிறாங்க
அப்படின்னு உரையாடல் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ரெண்டு பேருக்கும் இரவு ரொம்ப பேச்சு போடுறது. அடுத்தது வந்து அவங்க இந்த மாட்டுக்கறியோட சூப்பர் சாப்பிட்டு அதுக்கு நடுவில் வந்து இங்க வந்து கழுது வேணா நாம வந்து பாதுகாப்பா பாத்துக்கலாம், ஆனா இங்க இருக்கிற புலிகளுக்கு ரொம்ப பிடிச்ச விதம் வந்து ஆனா வேட்டையாட. ஏன்னா இந்த சூழலை சொல்ற அந்த விஷயம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து காடு காடு சார்ந்த பரப்புல வாழறாங்க, காடை கடக்குறாங்க. அந்த காடை கடக்கிற போது எல்லா நேரத்தையும் கும்ப கும்பலாம் அவங்க போகல, அவங்க விஷயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, பயணப்படுத்துறாங்க. அங்க ஒருத்தவங்க சந்திச்சிட்டாங்கன்னா சந்திச்சு கூட உரையாடிக்கிட்டு அந்த காடை கலந்து போவாங்க, அவ்வளவுதான் அவங்களுடைய உறவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இரவு தங்குறாங்க. இரவுல நிறைய பேச்சு வருது, அவங்களுடைய வம்சத்தை பத்தி இவங்களோட வம்சத்தை பத்தி பேசிட்டே இருக்கு. அந்த உரையாடல் போயிட்டே இருக்குது. ஒரு ரொம்ப குறைவா இருக்குதோ இரவு உரையாடல் போயிட்டே இருக்குது. அந்த உரையாடல் வந்து அந்த சூப்பர் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு பாதுகாப்பான உடைய அதாவது போர்வை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க, அருகரம்பில் படுத்து தூங்குறாங்க. காலையில் விழிக்கிறாங்க. விழிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. ஆமா இல்ல, நம்ம ரெண்டு பேரும் கூட அண்ணன் தம்பியா அதாவது உடன்பிறந்த சகோதர சகோதரி மாதிரி ஆயிட்டோம்ல, ரொம்ப உறவாயிட்டோம். நேத்திலிருந்து சந்திச்ச அந்த ஒரு பொழுது நமக்கு நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம். நாம ஒரு சகோதர சகோதரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையாடல் போகுது. இப்ப இங்க உறவுல சொல்ற பொழுது உறவுக்கெல்லாம் வந்து ஒரு சகோதர சகோதரி பாசத்தை சொல்றதுக்கு வந்து பெருசா கூட பிறந்து வளரலாம் இல்லை. அந்த பேசுகிற பேச்சு அவங்களோட கலந்து உரையாடல் இதுதான் முக்கியன்ற மாதிரி அந்த இடத்த வார்த்தைகளை பதிவு பண்ணிருக்காரு ராகுல்ஜி. அப்புறம் இவங்க போய் சந்திக்க போற நபர் வந்து அவர் ஒரு பெரியவர், வயசானவர். அவரை போய் பாக்குறாங்க. மாத்ர பாஃபான்னு சொல்லிட்டு அவரோட பெரிய பெரியவர் பேர பின்னாடி தான் சொல்றாங்க. மாத்ர பாஃபான் அந்த பெரியவர். அந்த பெரியவரை பத்தி இவங்க ரோசனா போறப்ப சொல்லிட்டே போகுது. இங்க ரோசனாவை நீங்க ஆரம்பத்துல நிஷா காட்சியில பாத்துருக்கீங்க. அந்த ரோசனா வம்சத்தை சேர்ந்த ரோசனா தான் இந்த ரோசனா. அங்க வர்ற ரோசனா அடுத்து இங்க வந்த அந்த ரோசனா வம்சத்தை சேர்ந்தவங்க இவங்கன்ற மாதிரி தான் அந்த உரையாடல் வரும். அது 6000 வருஷம்னா 2500 வர்றப்ப நடுவில் ஒரு 3000 வருடங்கள் அந்த சந்ததியில சேர்ந்தவங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வம்சத்தோட பேரை தொடர்ந்து வச்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. அந்த மாத்ர பாபான்ற அந்த பெரியவர் வந்து அவர் வந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு வாட்டி குறைப்பட்டு பேசிட்டு இருக்குது. இயல்பா நம்ம சொல்லுவோம்ல, நாங்களாம் நம்மளாம் எப்படி இருந்தோம், ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்க, அதாவது வந்து அவசர அவசர கதியில வாடுறீங்க, எங்க பயணப்படுறதானாலும் கிராமங்களை ஏற்படுத்துறதே அவர் ரொம்ப குறைபட்டுட்டு பேசுகிறார். எதுக்கு கிராமங்கள் வேணும், உங்களுக்கு கிராமமே தேவையில்லையே, மனிதர் ஒரு இடத்த தங்கக்கூடாது, அவன் நடந்து கொண்டே இருக்க வேண்டியவன், பயணப்படுகிறவன். மனிதனோட படைப்பு என்பது பயணப்பட்டு கொண்டே இருக்குன்றக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அந்த மனிதன் ஒரு இடத்த தங்குறது எப்படி சரியாகும், அது ரொம்ப நியாயம் இல்லையே. அது நீங்க ஒரு இடத்துல இருந்து தங்காம நீங்க வேற இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது சில இடத்துல வந்து நீங்க கிராமங்களை ஏற்படுத்தி கிராமங்களோட வாழறீங்களே, இது தப்பு இல்லையா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேசுவார். அந்த தகவல் எல்லாம் வந்து ரோசனா வந்து புருகணத்துக்கு சொல்றாரு. ஏன்னா புதுசா இருக்கிறாரு மனிதர், நல்ல மனிதரை கண்டிப்பா நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. அவரை பார்த்து பேசுறப்ப இதுக்கு நடுவுல வந்து அவர் கையில வந்து ஒரு செம்பு கொடை இருக்கும். இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னா, இது செம்பு கத்தி, இது விலங்குல வேட்டையாடுறதுக்கு நல்லா உதவும் அப்படின்னு சொல்றாரு. விலங்குல வேட்டையாடுறதுன்னா இதோட விலை என்னன்னு கேட்டா ஒரு குதிரையோட விலைக்கு சமம், குதிரை விலைக்கு சமமா அப்படின்னு கேட்கிறா. ஆமா குதிரையோட விலைக்கு தான் சமம், இது ரொம்ப விலை அதிகமான பொருள் அப்படின்னு சொல்றா. அப்புறம் திருப்பி அந்த பயணம் நெடுந்தூர பயணம் போகுது. போயிட்டு அந்த பெரியவரை சந்திக்கிறாரு. மாத்ர பாபாவோட பேசுறா. மாத்ர பாபா வந்து ரொம்ப அற்புதமான மனுஷன், நிறைய வரலாற உள்ளாரக்கி வச்சிருக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் எல்லாத்தையும் பேசுகிற போது தொடர்ந்து மனித குல வரலாறு பேசிட்டே இருக்கிறார். நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம் சொல்லுங்க. அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் ஃபுல்லா முழுக்க முழுக்க மனிதனோட வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கணுன்ற மாதிரி பேசுற பேச்சா இருக்கும். அப்ப அவர்தான் வந்து இந்த ரோசனா சொல்றாரு, அவர் நல்லா பாடுவாரு. அப்படியா, நல்லா பாடுப்பா, அதெல்லாம் கேட்கணும், அந்த குரல் எல்லாம் கேட்கணும், கேட்கறதுக்கே வழி இல்லாம நாங்களாம் வந்து காடுகளை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவரை பத்தி இன்னொரு தகவலும் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு இடத்த விட்டு இடம்பெயர்ந்து போயிட்டு ஒரு தனிய குடியில் அமைச்சு கிராமங்கள் இருப்பாங்க. இவர் மட்டும் அப்படி, இவருக்கும் ஒரு இடத்த வச்சுப்பாரு, அந்த இடத்துல தொடர்ந்து இருக்க மாட்டாரு. 1-2 மாசம் 3 மாசம் திருப்பி இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த மாத்துறதுக்கான காரணம் சொல்லுவார், மலஞ்சலம் கழிக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து மனுஷன் ஒரு இடத்த இருந்துட்டு அங்கேயே தொடர்ந்து இருக்க முடியாதுல்ல, நீங்க என்ன வந்து மண்ணை தோண்டி மண்ணை வெட்டி அதை வந்து கூடாரம் அமைச்சு அது மேல சுவரை வச்சு காற்று ஓட்டமே இல்லாம வாடுறீங்களே, இது என்ன வாழ்க்கை இது, நீங்க வந்து நீங்க பூமாதேவியோட மடிய உடம்ப கிழிச்சு எடுத்து அந்த மண்ணை எடுத்து பயன்படுத்துறீங்க, இது சரியா, இது முட்டாள்தனமா இருக்குது. அதாவது வந்து ஒரு குதிரையை வெட்டி போட்டா 1-2 மாசம் சாப்பிடலாம், ஆனா அந்த குதிரையை போய் கொடுத்து நீங்க வந்து ஒரு கோடாரி வாங்கி பயன்படுத்துறீங்க, இன்னும் மனுஷன் நீங்களா முட்டா பசங்களாயா நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உணவு தான் நம்ம முக்கியம், உணவுக்காக நம்ம விலங்கு இருக்குது, விலங்கு நம்ம இது பண்ணணுமே அப்படின்னு அந்த பேச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்குது. மாத்ர பாபா பேச்சு வந்து ஒரு புதிய தகவலை அவருக்கு சொல்லிட்டே இருக்குது. இருந்தாலும் இவர் கேட்கிறாரு, முருகதன் கேட்கிறாரு,
ஐயா இல்லைங்க ஐயா, நம்ம பாதுகாப்புக்கு அப்போ கோடர் எல்லாம் தேவைதானு சொல்றாரு. நீ எந்த இந்த சனி இந்த செம்பு இதை கண்டுபிடிச்சிங்களோ அன்னைக்கே வந்து காடு அழிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க வந்து என்ன கல்லை வச்சுட்டு தான் கல்லை தான் கோடரையே பயன்படுத்துவோம். ஒரு மரத்தை விட்டுனா எவ்வளவு நேரம் ஆகும்? அவனால அவன் தெம்புக்கு முடியிற வழி தான் வெட்ட முடியும். ஆனா இந்த கோடாரி வந்ததுக்கு அப்புறம், இந்த செம்பு கோடாரி வந்ததுக்கு அப்புறம் ஏராளமான காடை வெட்டுறானுங்க. சீக்கிரமா வெட்டிடுறான், வேக வேகமா வெட்டுறான். இப்ப வந்து காடுகளோட அளவு குறையுது. அதாவது ஒரு சின்ன குழந்தை கூட என்ன நினைக்குது, தான் கையில ஒரு கோடாரி என்ன எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாளான்னு நினைக்குது. எவ்வளவு பெரிய மோசம்! ஒரு வில்வித்தை கத்துக்கிட்ட வீரன் தான் காட்டுக்கு போகணுன்ற அந்த அளவுக்கு இருந்தது. போய் நீ குழந்தை கையில கோடாரி கொடுத்தா கூட போய் அது புலி வேட்டாட்டு வரும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இது சரியில்லாத தானே இது. ஏன்னா ஒரு விலங்குகளும் பாதுகாக்கப்படணும். ஏன் நம்ம அதிகப்படியா நம்ம வந்து குன்று குவிக்கிறது, வெட்டி வீசுறது மூலமா நம்ம வாழற சமூக வீணாயிடாதா? நம்ம வாழறதுக்கான தான் மண்ணு, இந்த மரங்கள் எல்லாமே சேர்ந்துதான் நாம. அதாவது மனுஷன் வந்து இப்ப என்ன பண்றான்னா, இவன் வந்து கோதுமையை வந்து விளைவிக்கிறான். இங்க வந்துகிட்டு கோதுமை எல்லாம் காட்டுல உள்ளார விளைஞ்சிட்டு இருக்கு. நாம போய் தேடப்படுத்துறது கோதுமை நாம சாப்பிடறதுக்கான பயிர் இல்லை. அங்க இருக்கு நெல்லு நம்ம தானியங்கள் நாம சாப்பிடுறது, அது விலங்குகள் சாப்பிடறதுக்கா இருக்குது. நாம அதை சாப்பிடணும். விலங்குகளை நம்ம சாப்பிட்றவங்க நம்ம இப்ப என்ன ஆயிட்டோம், போய் காடுகளை அழிச்சிட்டு அங்க வீடு கூடாரத்தை கட்டிக்கிட்டு கூடாரத்துல உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு அங்க ஒரு குரூப்பா உட்காந்துக்கிட்டு அங்கேயே வந்து நகராம ஒரு இடத்துல இருந்தா, அதாவது ஒரு மனுஷன் மரத்தையும் ஜலத்தையும் கழிச்ச இடத்துல போய் தொடர்ந்து வாழ்ந்தா அப்ப நோய் வராதவனுக்கு அப்படி பேசுவாரு. இங்க நான் இன்னொன்னு ஞாபகப்படுறது, திருப்பி இந்த நவீன காலத்துல இருந்த சேப்பியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணமே சொல்றது தகவல் தான். விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதருக்கு நோய்கள் அதிகமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்த்தை கிண்டலா சொல்லுவாரு அவரு, யுவால ஹாரி சொல்லுவாரு, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் உருளைக்கிழங்கு விளைஞ்சிட்டு இருந்துச்சு. உருளைக்கிழங்கு நீங்க உலகம் ஃபுல்லா விளையறதுக்கான காரணம் மனுஷன் தான். ஆனா நீங்க நினைச்சுக்கிறீங்க உருளைக்கிழங்கு நம்மளுக்கு பிடிச்ச உணவு, ஆனா நம்ம உருளைக்கிழங்கு நினைக்குது உங்களை எல்லாம் அடிமையா வச்சுட்டு நினைக்குது. உங்களை எல்லாம் அது எல்லா இடத்தையும் பரப்புறதுக்கு, அது தன்னோட விதைகளை பரப்புறதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிச்சுன்னு சொல்லிட்டு இந்த இதை மாத்திரை பாபா பேசுறாங்க. இங்க இருக்கிற சேப்பியன்ஸ் இங்க பேசுறது நம்ம எவ்வளவு இதா இருக்குமோ அதையே மாத்திரை பாபா அங்க பேசுறாரு. என்ன நினைச்சுக்கிறீங்க காடுன்றது உங்களுக்கு, காடு நீங்களும் சேர்ந்துதான் வாழ முடியும். காட்டை விட்டுட்டு நீங்க போட்டு கண்ணா பண்ண வீட்டு இது பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப பேசுறப்ப இன்னொரு தகவலும் பேசுறாரு, இந்த கீழ் மந்தக்காரர்களும் பரசு வம்சத்துக்காரனும் ரொம்ப மோசமான பயிலாக்குறானு. எப்ப பார்த்தாலும் செம்பு வச்சு நாங்க கோடாரைகள் செய்யறது, புது புது பாத்திரங்கள் செய்யறது செய்யறானு, குதிரைகளை வித்துட்டு வாங்குறாங்க, அடுத்தது வந்து இத தங்களுடைய தானியங்களை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்குற. இப்படியே போனா என்ன ஆயிடுனா, நீ பொருளுக்கு ஆசைப்பட்டு நீ உணவு வித்துட்டு வாங்கிட்டு இருந்தா நீ வாழ்றதுக்கு வழி இல்லாத பொருள்ல, இந்த மக்களுக்கு புரியவே மாட்டுது இவங்களை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கதையோட ஆரம்பம் அப்படியே போயிட்டு இருக்கு. ரெண்டாவது கதை ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி கதையை சொல்றாங்க. அங்க புருகதன் இருக்கிறாரு, அவரு மாத்திர பாபா என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடந்து இந்த மக்கள் வந்து தங்களுடைய உற்பத்தியான அதாவது உணவு தேவைகளை ஃபுல்லா என்ன பண்றாங்க, பாத்திரங்களை வாங்குறதுல, இந்த கோடாரிகளை வாங்குறதுல, பெரிய பெரிய ஈட்டி அம்புகள் வாங்குறதுல செலவு பண்ணிட்டு உணவு தேவையை ஃபுல்லா கொடுத்து கொடுத்து இவங்க வறுமைக்கு போயிடுறாங்க. இங்க நின்று கூட ஒப்பிடலாம், அமெரிக்கா போன்ற நாடுகள் போர்க்காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உலக நாடுகள் உள்ள போர் கருவிகளை கொடுத்துட்டு இருப்பான், அவன் போர் பண்ணவே மாட்டான். அந்த மாதிரி கீழே இருக்கிற இந்த பரசு வம்சத்துக்காரன் கீழ் மந்திரக்காரர்களும் இவங்க என்ன பண்றான்னு இருக்கிற கருவிகளை செஞ்சு செஞ்சு மேல எடுத்து நிக்கிறது, அதை இவங்க வாங்குறது. இவங்க எதுக்காக வாங்குறாங்கன்னா, இவங்களை வந்து பக்கத்துல இருந்து யாராச்சும் போர் தொடுத்தா இவங்களை காப்பாத்திக்கணும்னு சொல்றதுக்காக, காப்பாத்துறதுக்காக பொருள் வாங்க போய் உணவு தேவைகளை ஃபுல்லா திறந்துடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன அரசாங்கத்தை நீங்க ஒப்பிட்டு பாக்கலாம். அதாவது ராணுவ தளவாடங்கள் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான நேரத்து உணவு இல்லை, ஐயோ உணவு இல்லை, நாங்க என்ன பண்றது, உணவு பற்றாக்குறைன்னு சொல்றது. ஆனா எது தேவைன்றது யோசிக்கலங்க. இதை மாத்திர பாப்பா அங்க பேசுற, மாத்திர பாப்பா பேசுற அந்த வார்த்தையோட பாக்குற பொழுது குருகுதன் யோசிக்கிறான், ஆமா அவர் அன்னைக்கு சொன்னது எவ்வளவு நியாயம் ஆயிடுச்சு பாரு. அதை விட இன்னொன்னு, ஆடை அடிகளங்கள்ல பார்த்தா வெள்ளி ஆணைகளை அணிகிறாங்க. அதான் ஒரு இதை மஞ்சள் பிசாசு மாதிரி ஒண்ணு, ஏதோ மஞ்சள் மஞ்சள் கலரா போட்டுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அது தங்கங்க, தங்கம் அவ்வளவு பொறுப்பு முக்கியமான பொருள், தங்கமா இதெல்லாம் எப்படி இல்ல? அந்த கீழே இருக்கிறாங்கல்ல அந்த கீழ் பத்திரக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, பல இடத்துலாம் போயிட்டு அடிமைகளை கூட்டு வராங்க. அவங்களாம் வந்து நிறைய பொருள்லாம் செய்யறவங்க, அவங்களாம் செஞ்சு கொடுக்குற பொருள் தான் அடிமைகளா? மனுஷன மனுஷன அடிமை நடத்துக்கு மோசமானது இல்லையா? இது எப்படி சரியா இருக்கும், அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அவங்க தான் செய்யறாங்க. இது எப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கிறப்ப இவங்களுக்கு ஒரு வாணிப பெருசா பாதிக்கப்படுது. எப்படின்னா மேல் மத்திரக்காரர்களுக்கும் புருஷ அந்த புருவம்சத்தை சேர்ந்தவங்களும் நிறைய ஆடைகளை தயாரிக்கிறாங்க. அது உயர் ரக ஆடைகள், ஆனா அந்த உயரக ஆடைகள் அதுக்கு நிறைய உழைப்பு கொடுக்குறாங்க. அந்த உழைப்பு கொடுத்த பொருளை போய் விற்கணும் போறப்ப சந்தையில இங்க இவன் அடிமைகளை வச்சு தயாரிக்கிறப்ப உழைப்பு அங்க ஏமாற்றப்படுது. ஏமாற்றப்பட்ட உழைப்பை வச்சுக்கிட்டு அவன் பொருளை ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்குறான். குறைஞ்ச பட்ச கூலியில கொடுக்குறப்ப வியாபாரம் பெருசா போய் இவங்களுக்கு தடுமாறுது. இவங்களால பெருசா செல்வர் கழிப்பு இருக்க முடியல. மக்களுக்கு மத்தியில பொருளை வாங்கி குவிக்கிறது பெரிய பேராரம்பம் வந்துருது. நம்ம இஎம்ஐல வாங்குறதுல இன்னைக்கு தேவையில்லாத பொருள் அது மாதிரி நிறைய வாங்கி வாங்கி வீடுகளை குவிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம நினைச்சது மாத்திர பாப்பா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு,
இந்த இப்ப வந்து நமக்கு வந்து உணவு பஞ்சம் வந்துச்சுன்னா இந்த செம்பு எடுத்து அடிச்சுக்கிறத வாயில வடிச்சு கடிச்சு தின்ன முடியும், இல்ல இந்த ஈட்டி அம்பு எடுத்து வாயில அடிச்சுக்கிறத கடிச்சு தின்ன முடியுமா? ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்க? இதுல என்ன இந்த குதிரை மாமிசம் மாட்டு மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், நம்ம தெம்பா இருக்குங்க, நம்ம இன்னைக்கு தானியத்து மேல நம்ம இது போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது வருது. அப்ப இவர் பேசுறாரு, முருகதன் பேச யோசிக்கிறாரு, நாம வந்து இதுல இருந்து இந்த இது பண்ணா கண்டிப்பா ஒரு அந்த வாணிப முறையை மாற்றி அமைக்கணும், நம்மள அவனு ரொம்ப இரிட்டடி பண்றானுங்க, அதுல இருந்து இது பண்ணுனா நாம நடுவில் இவங்களை வந்து சில நேரத்துல வந்து பழிவாங்க போர் நடக்கும், இவங்களை எப்படியா கைப்பற்றிங்கிற பொருளை தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பாதுகாத்துக்கணும்னா நாம ஒரு ஏற்பாடு யோசிக்கணுங்கிறப்பதான் முருகதனத்தோட புருவ வம்சமும் மேல்மாத்திர வம்சமும் சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வம்சத்தோட இது வரைக்கும் அதாவது மக்கள் சபையா வச்சிருக்கிறாங்க. மக்கள் சபைனா பின்னாடி இப்ப மக்கள் சபை பத்தி நிறைய பின்னாடி வரும், நாகரத்தன் எல்லாம் பேசுவாரு. அப்படி ஒரு மக்கள் சபைனா மக்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சண்முகசாமி தோழர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு கூடி முடிவு எடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் செயல்படுறதுன்ற மாதிரி அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவர் அங்க இருக்கிற தேவையான காலகட்டத்துல என்னென்ன தேவையோ அதை உணர்த்துவாரு, அந்த உணர்வோட அந்த தகவலை எடுத்து போறது. இந்தாட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்க, ரைட், நாம இப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கு நடுவில் அவங்க கடவுளா வந்து அக்னியை வந்து ஒரு கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்ல இன்னொன்று மறந்துட்டேன், காடுகளுக்கு போறப்ப காடுகளோட பயத்தை போக்குறதுக்காக சிக்கிமுக்கி கல் இருக்குதா அப்படிங்கிறேன். ஆமா ஆமா இருக்குது, இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் வந்து நெருப்பு, நெருப்புன்ற அந்த அக்னி பகவான் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை. ஏன்னா கடவுளை பத்தி நம்பிக்கை அவங்களுக்கு உள்ளார வரும், கடவுள் நம்பிக்கைன்றதை விட அதை வந்து ஒரு உருவகப்படுத்துறாங்க. நெருப்புன்றது முக்கியமானது, நெருப்பு உருவாக்குன்னா எவ்வளவு முக்கியமானதுன்னு பேசுறாங்க. அப்புறம் பேசி அந்த ரோசனை உரையாடலோட போகும், நெருப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சிருப்பா, நம்மளுக்கு கதை கதப்பு கொடுக்குது அது பாரு. நம்ம கடந்து போறப்ப இங்க வந்து நெருப்பு சொல்லி வேற விட்டு போயிருக்காங்க, அது மேல நம்ம சாம்பார் படி வச்சுட்டு போறாங்க. இது அந்த காலகட்டத்தில் நடக்கும், அதாவது வந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம நெருப்பு பயன்படுத்திட்டு போயிட்டாங்க மத்தவங்களுக்கு பயன்படும் அப்படின்றக்கா மேல சாம்பாரை பிடிச்சி போடுவாங்க, மத்தவங்க வரப்ப அதை ஊதி அதை பெருக்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெருப்புலாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நெருப்பு பயன்படுத்துற இந்த விஷயங்கள் வரப்ப இந்த நெருப்பு இந்த மாதிரி வியாபாரம் இதெல்லாம் ஒரு இதுல இருக்கிறப்ப கீழே இருக்கிற அந்த கீழ் மத்திரக்காரர்களும் அந்த பரிசு வம்சக்காரர்களும் அவனுக்கு வேற மாதிரி அவனுக்கு மற்ற இடத்தெல்லாம் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வேற வேற அடிப்படை தொழில்நுட்பம்லாம் கொண்டு வரான், அங்கிருந்து அடிமையில கூட்டு வந்து அவனை வச்சு வியாபாரம் பண்றது பெருசா அவனுக்கு வரான். அதாவது ஒரு பெரிய வியாபார தலமா அதை வந்து மேலக்கிறத மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறேன் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த ரெண்டு வம்சமும் சேர்ந்தவங்க ஒரு புதிய தலைவனை உருவாக்குறாங்க. அந்த தலைவன் தான் இந்திரன், இந்திர வம்சம் இவங்க தான். இந்திரன் உருவாகிறார், இந்திரன் உருவானதுக்கு அப்புறம் அந்த இந்திரனை யாருக்கு போறான்னா முருகதனுக்கு போறார். அவருக்கு தெரியாது பின்னாடி அவர் கடவுளா வாழ்ந்துட்டு ஆனா முருகதன் தான் இருக்கிறார். முருகதன் காடுகள்ல வந்து நல்ல வேட்டையாடி ஒரு நல்ல போர் தந்திரம் மிக்கவன், அவன் வந்து நிறைய பேருக்கு பயிற்சி கொடுக்குறான். அப்புறமேட்டு அவனுக்கு இன்னொரு யோசனை வருது, நாம இந்த கருவிகள்லாம் செய்யணும் இல்லை, நமக்கு தேவை இந்த கருவிகள் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அடிமைகளை கூப்பிட்டு வந்து சில பேர் அங்கிருந்து கைப்பற்றி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகமான உரையாடலை கொடுத்து நீங்க அடிமையில எங்களுக்கு இந்த பொருள்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சில கருவிகளை தயாரிக்கிறான். இது எல்லாமே ரகசியமா செஞ்சுட்டுக்கிறான், போர்க்கருவிகளை தயாரிக்கிறான். அந்த அடிமைகள் நீங்களாம் வந்து எங்களுக்கு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களாம் விடுதலை செய்யப்படுவீங்க, உங்களை நாங்கள் அடிமையை வச்சிருக்க மாட்டோம் அப்படின்ற புரிதலோட அவங்களை கூப்பிட்டு வந்து கருவிகளை செய்யறான். கருவிகள் தயாரிச்சாச்சு, மக்களை திரட்டியாச்சு, மக்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, மக்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. தயாரா இருக்கிற அந்த மக்கள்கிட்ட பேசுறான், ஒரு பெரிய பேருரையாற்றுறான், நாம வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்க போறோம், இதுவரை நம்மளை அடிமைப்படுத்தி கொண்ட அதை அடிமைக்கான செயல்பாடு நோக்கி போறாங்க. ஏன்னா நம்ம வந்து கையில் இருக்கிற உணவு உலகெல்லாம் அவங்களை கொடுத்து பொருளை வாங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருளை நம்மளை திருப்பி திருப்பி செலுத்துறது மூலம் நம்ம வறுமைக்கு போவோம், வறுமையில போய் நமக்கு பொருள் இல்லாத உணவு தேவையில்லாத போய் நம்ம திருப்பி அவங்களை கையேந்தணும், கையேந்திரப்ப நம்மளை வந்து அடிமையை வச்சுக்கலாம் பாக்குறாங்க. அந்த அடிமை வாழ்வு வாழறதோட நாம என்ன பண்ணலாம், அவங்களை வென்று நாம அதை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களை எல்லாம் ஒரு போர் தொடுக்கணும் ஒரு முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அதிரடியா போர் தொடுக்கிறாங்க. அவங்க மேல போர் தொடுக்கிறப்ப அந்த போர்ல வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த கீழ் மத்திரங்கள்லாம் வந்து ஒரு புது வகையான விலங்குலாம் சொல்றாங்க. இப்ப ஒரு உயரமான விலங்கு பாருது, அதுக்கு தலைலாம் வந்து நீட்டிட்டு அது வந்து ரொம்ப தூரத்துல தள்ளி தின்னும் இலைகள்லாம் தின்னுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான விலங்கு நான் ஏன் இங்க எடுத்து வருமோ அதை எடுத்து நம்மள்ட்ட காட்டுன்னு நினைக்கிறான், நம்மள்ட்ட வந்து அதை வளர்க்கணும்னு சொல்றான், இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப அப்பெல்லாம் இந்த இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு அவங்களுக்குள்ளார எதிர்ப்பு வரும். ஒரு அவங்க யோசிக்காத நேரத்துல அதாவது பருகத்துல வந்து அந்த கீழ் மத்திரர்களும் புருஷக்காரர்களும் வந்து வேற இடத்துக்கு பயணத்துக்கு போறாங்க, வேற ஏதோ ஒரு இந்த வியாபாரம் தொடர்ந்து வேற நாடுகள்ல வேற இடத்துலாம் போறாங்க. அப்ப அவங்க எண்ணிக்கை குறைபாட கணக்கில் கொண்டு அங்க போய் திடீர்னு போர் தொடுக்கிறாரு, அடிச்சு நொறுக்கி எல்லா ஆண்களையும் அடிச்சிடறாங்க, பெண்களை மட்டும் அடிக்கல, பெண்களை கூட கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதோட கலந்து இனம் ஒரு இனம் ஒன்று வருவாது அந்த இதுல வந்து கீழ் மத்திரர்கள் வந்து
ஏன் இந்த போர் ஏன் நடக்குதுன்னா இவங்களும் யோசிக்கிறாங்க. புருகதன் வம்சத்தை சேர்ந்தவங்களும் எல்லாம் யோசிக்கிற பொழுது நாமளும் வியாபாரம் இது மாதிரி வெளியே போய் பண்ண போறான்னு சொல்லிட்டா நம்ம கான்ஸ்டாண்டின் நோபல் படிச்சிருக்கல துருக்கியில படிக்கிறப்ப கான்ஸ்டாபிள் நோபல் கடந்து தான் போகணும் சொல்றப்ப அதை அனுமதிக்க முடியாது. பெரிய சிலுவை பொருள் அப்படிலாம் நடந்து சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த இடத்துல தடை போட்டு யாரும் போட மாட்டானு கீழ் மாத்திரங்கள். அப்ப நம்ம வந்து அவங்களை வெள்ளாத வெள்ளாத வரைக்கும் நம்ம விட மாட்டானு நம்மளை வந்து வாழ விட மாட்டானு. ஏன்னா மேல இருக்கிற வியாபாரம் நம்ம பொருளை விற்கிற விற்பனை வந்து குறைஞ்சு போயிடுச்சு இனிமே நம்ம கீழே இறங்கிதான் ஆகணுன்றப்ப அந்த இடம் தடுக்கப்படுது. அதனாலதான் இந்த போரும் நடக்குது. இந்த போரோட இதுல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தாக்கமா என்ன பண்றாங்க பர்ஷுவாக்களை ஏல வீழ்த்துறாங்க. இதுல வீழ்த்தப்பட்ட அந்த கீழக்கிற அந்த பர்ஷுவர்களும் கீழ் மத்தர்களும் ஈரானுக்கு தப்பி விடுறாங்க. அவங்க தான் பர்ஷு பெர்ஷியான்னு சொல்லிட்டு பின்னாடி அவர் அழைக்கப்படுறாங்க. அப்புறம் மத்ராக்கள் மிடியாக்கன்ற அந்த மக்கள் அழைக்கப்படுறாங்க. இது காலந்தோறும் இவங்களை இப்படி அடிச்சு நொறுக்கி தொடுத்துனாங்கல்ல அதனால இந்திரன் அவங்க வந்து அவங்க விரோதியா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையில சொல்றாங்க. இந்திரனை அவன் அவங்க ஏன் விரோதியா பாக்கணும்னா இப்படி நம்மள உச்சி தொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஓடி போய் பார்சியா அதாவது பெர்ஷியா அவங்களாக மாறுறாங்க. அந்த இடத்துல போய் அவங்க தங்கி வாடுற பொழுது அவங்களுடைய கற்பனைகள்ல இருக்கிறது ஃபுல்லா நம்மளை இவ்வளவு கொடுமைப்படுத்தி அடிச்சு விரட்டினா இல்லாம அவனை வந்து நம்ம வேணும்னு வேணும்னு அந்த சமூகத்துல அந்த உரையாடல் வந்துகிட்டே இருக்கு. அந்த உரையாடலின் காரணமாக தான் இந்திரன் வந்து அங்க மிகப்பெரிய ஒரு மோசமான ஆளா பாக்குறீங்க. அதே இந்திரன் வந்து தன் மக்களுக்காக வந்து நிறைய செஞ்சாலும் அங்க இருக்கிற அடிமைகளை கொண்டு வந்து அந்த அடிமைகளை வெளியேற்றாரு நீங்க போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இவங்களை பயன்படுத்திக்க எங்கள்ட்ட இருக்கிறவங்க இருக்குன்னு சொன்னாரு. இங்க ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பின் பிரகாரம் செயல்படணும் நாம வந்து யாரையும் அடிமையை நடத்தக்கூடாது மக்கள் சபை கூடி முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க எல்லாரும் இந்த ரெண்டு வம்சத்தும் சேர்ந்து ஒருத்தர் உருவாக்குனாங்கல்ல அது பின்னாடி ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் கடவுளாக்கப்பட்டாச்சு. அந்த இந்திரன் கடவுளாக்கப்பட்டார். அதாவது வந்து 100 ஆண்டு தலைமுறைக்கு பின்னாடி ஆரிய சமூகத்தில் நடந்த ஒரு கதை தான் இது. இந்த சமூகத்தின் பிறகு இந்திரன் ஒருவர் வந்து கடவுளாக்கப்பட்டார். இப்ப ஆரம்பத்துல சாதாரணமா இருந்த அந்த முருகதன் வந்து அங்க அந்த மாத்திரை பாபாவை சந்திச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏற்படுற மாற்றம் அங்க இருக்கிற உரையாடல்கள் அதுக்கப்புறம் மாத்திரை பாபா பேசுற விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து அங்க வணிபத்துல ஏற்படுற போட்டி இந்த போட்டியை தொடர்ந்து அவன் எப்படி தயாரிக்கணும் இந்த போட்டியிலிருந்து நம்மளை காத்துக்கிறது எப்படின்னு ஒரு பெரிய உரையாடல் கொடுக்குறான். ஒரு வீரன் நம்ம மிளறான் ஒரு புரட்சி வீரன் மாறுறான். அந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்று திரட்டி போராடி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தலைவனா இருக்கான். அந்த தலைவன் பிற்காலத்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்திரன் என்ற கடவுளாக மாற்றப்பட்டாங்க. இப்படிதான் இது இந்த கதை முடியுது. இது நம்ம இந்த காலத்திலே பூர்த்தி பார்க்குற கதையா இருக்கும். நன்றிகள் தொடர்களே. முருகதன் வந்து முடிஞ்சிச்சாரு. அடுத்தது தொடர் தங்கராசு. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நீங்க கேட்டுட்டு வந்த 4 கதைகளுடைய தொடர்ச்சியா தான் இந்த கதையும் வருது. இது ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நடந்த சம்பவம்னு சொல்றதுக்கு இல்ல, ஒரு தேசத்தினுடைய அந்த தேசத்தில் வாழ்ந்த இரு பிரிவான மக்களிடையே நிகழ்ந்த சம்பவங்களை தான் இந்த கதையில புருதானன் அப்படிங்கிற தலைப்புல கொடுக்குறாங்க. புருதானன் அப்படிங்கிற இந்த தலைப்பை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா அவன் ஒரு புருகுலத்தோர்னுடைய இனத்தினுடைய தலைவன். இவன் வாழ்ந்த அந்த பிரதேசத்தினுடைய தேசத்தினுடைய பேரு மேல் சுவாதம். இவர் வந்து ஒரு இந்திய ஆரியர். பசுமை நிறைந்த மலைகள், பெருகி ஓடும் சிற்றருவிகள், பசுந்தோகைகளோடு நிமிர்ந்து நிற்கும் கோதுமை வயல்கள், இத்தனை இயற்கை அழகையும் ஒருங்கே கொண்ட சுவாத நதி கரையினுடைய இடது பக்க அந்த பிரதேசம்தான் சுவாதஸ்து அப்படிங்கிற பேர்ல அவங்க அந்த தேசத்துக்கே பேர் வச்சிருக்காங்க. இவங்க அவ்வளோ இயற்கையான அழகு ஒருங்கே பெற்றிருந்தாலும் கூட இவங்க வந்து அவங்க அந்த இயற்கையை வந்து பெருசா ரசிக்கல. அவங்க கட்டின அந்த கற்சுவர்களான வீடுகள், தேவதார மரங்களை கொண்டு போர்த்தப்பட்ட அந்த வரிசை வரிசையான வீடுகளை தான் ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. அந்த சுவாசதுன்ற அந்த தேசத்துக்கு பேரு கூட அழகிய வீடுகளை கொண்ட நகரம்ங்கிற அர்த்தமா அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. அந்த தேசத்துல மங்களாபுரம், அதாவது இன்றைக்கு மங்களூர்,
மங்களூர் நகரம் இருக்குது இல்லையா கர்நாடகாவில், அந்த நகரத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. மங்களபுரம் என்ற அந்த நகரத்தை பற்றியும் அங்கு வாழ்ந்த அந்த மக்கள் அவங்கள பற்றி தான் இதில் நம்ம இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு மங்களபுரம்ங்கிறது ஒரே அலங்காரம், எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் கொடிகள் விழாக்கோலம் போன்றிருந்தது அந்த மங்களபுரம். என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆரியர்கள்ன்றவங்க பாமீர் இந்துகுஷ் அந்த மலை வழியாகவும் அது குறுக்கே ஓடக்கூடிய குணார் பஞ்சகோரா அப்படிங்கிற இரண்டு மிகப்பெரிய ஆறுகளையும் கடந்து வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு அந்த மலைகளையும் ஆறுகளையும் சேதாரமின்றி இவங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் யாரு, இந்திரன் அவங்களுடைய தலைவன். அவருக்கு காலங்காலமாக நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த விழா இந்திர விழா அப்படின்னே பேர். இந்த விழாவுக்காக தான் மக்கள் வந்து அந்த தோரணங்களை எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அப்போ இவன் இந்த புருதானனுடைய வீட்டில் ஒரு வித்தியாசமான கொடியை கட்டியிருக்கிறான். சிவப்பு நிறத்தில் சில கொடிகளை கட்டி அலங்காரம் பண்ணியிருக்கிறான். இவனுடைய நண்பன் சுமேதன் அங்கே வர்றான். என்ன நண்பா, இது என்ன வித்தியாசமாக இருக்குது, இந்த துணி கொஞ்சம் வழுவழுப்பாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குத, இது எங்க கிடைச்சது அப்படின்னு கேக்குறான். இதுப்பா, நான் வியாபாரத்துக்கு போற இடத்துல அதாவது அசுர தேசம் அப்படிங்கிற அந்த பகுதியில நான் வியாபாரம் பண்ண போ வாங்கிட்டு வந்தது, இது ரொம்ப வழுவழுப்பா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்றான். ஏப்பா, இந்த ஆடை வந்து விலை ரொம்ப அதிகமா இருக்குமோ அப்படின்றான். இல்லைப்பா, இது விலையெல்லாம் அதிகம் இல்லை, இது வந்து நம்ம கம்பளி ஆடையை விட இது ரொம்ப குறைவான விலை தான், ஆனால் நம்ம கம்பளி ஆடை மாதிரி இது குளிர் தாங்காது அப்படின்றான். அதுக்கு அவன் நண்பன் என்ன சொல்கிறான்னா, நம்ம கம்பளி ஆடை கிடைக்கிற ஆட்டை விட இந்த ஆடை நெய்யறதுக்கு அந்த ரோமத்தை கொடுக்குற ஆடு இன்னும் ரொம்ப விசேஷமான ஆடாக இருக்கும் போல இருக்கே அப்படின்றான். இல்லைப்பா, இது ஆட்டில் கிடைக்கிறது இல்லை, இது மரத்துல இருந்து விளையுது, இந்த ரோமம் அதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பன் விளக்கம் சொல்கிறான். அப்படி பேசி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த சுமேதன் என்ன பண்ணுறான், ஒரு தக்களின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதாவது அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்தில், தொடையில் வச்சு ரோமங்களை கைகளால் திரித்து ஒரு கயிறு போல உருவாக்கி நூலாக உருவாக்கி அதை ஒரு கவை போன்ற ஒரு இதில் சுற்றி மீண்டும் அதை துணியாக நெய்து கம்பளி ஆடை தயாரிக்கிற ஒரு பொருளுக்கு பேர் தான் அந்த தக்களி. இதை அவன் நண்பன்கிட்ட பேசிக்கிட்டே தொடையில் வச்சு ஒரு பக்கம் ரோமகத்தை கொடுத்து திரிச்சுக்கிட்டு இருக்கிறான். திரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஏம்பா அந்த நீ வந்து மற்ற திசைகளுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போக மாட்டேயே, தெற்கு திசை நோக்கி தானே நீ அதிக வியாபாரத்துக்காக போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவன் பதில் சொல்கிறான், அங்கே தான் லாபம் அதிகம், விதவிதமான பொருட்கள் அங்கே கிடைக்குது, அதனால தான் நான் தெற்கு நோக்கி வியாபாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பரவாயில்லையே, நீ வந்து அந்த ஜனங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நண்பன் கேட்குறான். அந்த ஜனங்களை பற்றி என்ன சொல்கிறது, அவங்க ஜனங்கள்லாம் வந்து நல்லா இல்லை, ரொம்ப கருப்பாக கட்ட கரையர்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அடிமைகளை வியாபாரம் பண்ணுறாங்க. என்னது, அடிமைகளை வியாபாரம் பண்ணுறாங்களா? ஆமாம், அடிமைகள் வேறு மாதிரி இருப்பாங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க? இல்லை இல்லை, ஒரே எண்ணம் தான், ஒரே மக்கள் தான், ஆனால் அதில் சிலர் அடிமைகளாக வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, அடிமைகளை வாங்குறாங்க விற்கிறாங்க. அந்த தேசத்தில் வந்து அடிமைகளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அவங்க ரொம்ப ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய உயிரும் உடைமைகள் கூட அந்த எஜமானனுக்கு தான் உரிமை, அந்த அளவுக்கு அந்த மக்கள் இருக்காங்க. அது வந்து அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
மறுபடியும் பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வேள்வி என்னன்னா அந்த இந்திர விழாவுக்கான வேள்வி நடக்கிறது. அந்த வேள்விக்கு போறதுக்காக தான் நண்பர்கள் கூடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்குறான், ஏன்பா உன் வீட்டுக்காரி எப்படி இருக்கிறா, வெளியே தெம்புறதே இல்லையே அப்படின்னு புரதானம் கேட்குறான். அதுக்கு என்னப்பா நீயும் நிமிண்ட ஆரம்பித்துட்டாயா அப்படின்றாங்க. அந்த காலத்து வார்த்தையாட்டிருக்கிறது நிமிண்டது. நம்ம என்ன நம்ம காலத்தில் என்னடா கிண்டல் பண்ணுறியான்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி அப்படி கேட்கும்போது அப்போதான் பாத்தியங்கள்லாம் முழங்குது. ஏன்னா அந்த வேள்விக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிப்பா கிளம்பு, சரி அப்படி போகும்போது உஷாவையும் அழைச்சிக்கிட்டே போகலாம், இந்த தக்களியை கொஞ்சம் இங்கே வச்சுட்டு வா, ஏன்னா இதை தூக்கிட்டு அங்கே வந்தால் நல்லா இருக்காது அப்படின்றான். ஏன்பா இது என்னப்பா இடைஞ்சலா இருக்கு போது, நான் மாட்டு தோல் மாட்டிட்டு நான் மாட்டு வரப்போறேன் அப்படின்றான். ஆமாம் ஆமாம், நீ இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் பாரு, இந்த மாதிரி இருக்கிறனால்தான் உஷாவுக்கு ஒன்று பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான், உஷாவுக்குலாம் என்ன பிடிக்கும், ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க தான்ப்பா அதை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு சரின்னு போகிறாங்க. போகிற வழியில் இந்த புருதானன் வந்து ஒரு வாலிபன், போகிற வழியில் நிறைய யுவர்களும் யுவதிகளும் அந்த வார்த்தையை தான் கொடுக்குறாங்க. எல்லா கதைகள்லையுமே அந்த வார்த்தை தான் வருது. எல்லாம் பெண்கள் இவனை புருதானனை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க, கஞ்சாட செய்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒருத்தன் இவங்ககிட்ட ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிறான். அதை பார்த்துட்ட சுமேதனுக்கு கோபம் வந்துடுது. இவெல்லாம் வந்து இந்த ஊர்லேயே வந்து சரியில்லாத ஆளுப்பா, ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போகிறான். ஏன்பா என்னாச்சு, எதுக்காக அவனை திட்டுற அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இல்லை இல்லை, அவன் எப்படி கிண்டல் அடிச்சுட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி, இவன் ஒரு மங்களபுரத்துக்கே ஒரு கலங்கம்ப்பா அந்த பையன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். இதே அவன் தான் போக்குறேன்னு தெரியுது, அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறியே, அதை விட்டியா வாயா நம்ம போகலான்னு சொல்லி இப்படி பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க அந்த நகரத்துக்கு அருகில் இருக்கிற மைதானத்தில் தான் அந்த வேள்விக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. நிறைய தோரணங்கள்லாம் கட்டி இருக்குது. அந்த அந்த வேள்வி நடக்கிற இடத்துக்கு நோக்கி போயிட்டுருக்குறாங்க. மைதானத்துக்கு போயிட்டாங்க. அப்போ தான் இவனுடைய மனைவி அங்கங்கே சுற்றிட்டு வந்து சுமேதனுடைய கரங்களை பற்றி கொள்கிறாள். அதாவது இளம், அந்த கதைப்படி இளம் காதலர்களைப் போல அவருக்கு பற்றி கொண்டு கொஞ்சரா. இவனுக்கு அது பிடிக்கல. ஆமாம், போய் எங்கேயெல்லாம் சுற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறுப்பாக பேசுகிறான். காலையிலேருந்து உங்களை தான் தேடி தேடி அலைஞ்சேன், உங்களை காணவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் சமாதானம் சொல்கிறான். நான் என்ன இறந்தா போயிட்டேன் அப்படின்றாங்க இவன் சுமேதன். நீ உயிரோட குள்ளே என்னை வெதிவாகிடுவே போல இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ என்ன விதவிகளுக்கு என்ன புருஷர்களாக பஞ்சம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நம்ம இனத்துல தான் எல்லாம் கட்டிக்கிறாங்களே அப்படின்றான். ஏன் சுமங்களுக்கு கூட மைத்துனர்களில் கசக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி புருதான சொல்கிறான். இப்படி இவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. அப்போ அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது பாருங்களேன், சாயங்காலம் என்ன நடக்க போகுது பாருங்களேன், ஒரே ஒருத்தன் என் கூட ஆடணும் நடனம் ஆடணுமா இவளை, இன்னொருத்தன் என் கூட நடனம் ஆடணுமா இவளை, இப்படியே தகராறுலாம் வரும். அதில் கெட்ட பேர் எனக்கு தான், வீணான கெட்ட பேர் எனக்கு வாங்கி கொடுப்பான்னு சொல்லி மனைவியை கடிஞ்சிக்கிறான். இப்படி கடிஞ்சிக்கிட்டு இப்படி போகிறாங்க. அப்படி ஒரு பக்கம் வேள்விக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. என்னன்னா வேள்வி அந்த காலத்தில் குதிரை மாமிசம் சாப்பிட்ருக்குறாங்க. அதை தான் நம்ம இந்த கதையில் வந்து குறிப்பிடுறாங்க. குதிரை மாமிசம் வந்து பிற்காலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக அவர்கள் குதிரைகளை தான் வந்து நிறைய வளர்த்துருக்குறாங்க. இவங்களுடைய வியாபாரத்தில் கூட குதிரைகள் தான் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்திர விழா ஒரு நாளைக்கு மட்டும் குதிரைகளை அந்த அஸ்வமேதாயாகம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த வார்த்தை
அந்த குதிரைகளை வந்து தோலை உரிச்சு அந்த மாமிசத்தை பச்சையாகவும் அவிச்சு சமைச்சும் அந்த யாகத்தில் போட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு அந்த வேள்வி நடத்தக்கூடிய அந்த பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றதான் அதில் குறிப்பிடுறாங்க. இப்படி அந்த அதுக்கு ஒரு ஜனாதிபதின்னு வச்சுருந்தாங்க. அவங்க அந்த வேள்விக்கான மந்திரத்தெல்லாம் சொல்லி அவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மாலையில் எல்லாரும் நடனம் ஆடுவாங்க. குறிப்பாக இந்த விழாவே இளைஞர்களுக்கான ஒரு விழா தான். அப்படி தான் இந்த விழாவை கொண்டாடுவாங்க. அன்னைக்கு மட்டும் எந்த கட்டுப்பாடும் இல்லை, இவங்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்துருவாங்க. எந்த பெண் கூட யார் வேணாலும் ஆடலாம் பாடலாம். அதோட இல்லை மதுவும் மாமிசமும் இவங்களுடைய முக்கியமாக அன்னைக்கு இருக்கும். இந்த மதுவும் மாமிசத்தையும் சாப்பிட்டுட்டு ரொம்ப வெறி கொண்ட மாதிரி அவங்க அன்னைக்கு நடந்துக்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த சுதந்திரத்தை அந்த மக்களுக்கு அந்த தலைவர்கள் கொடுத்துருந்தாங்க. இப்படி இவங்க அந்த வேள்வியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாகத்துக்கு வரும். என்னன்னா இந்த சுவாதநதி பிரதேச மக்களுக்கு வந்து முக்கியமான தொழில் என்னன்னா ஆடு மாடு குதிரை தானியம் இதெல்லாம் குறைவில்லை. இவங்கெல்லாம் சுகஜீவிகள் தான், அதுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஆனால் இவங்ககிட்ட சில குறைகள் பொருள் குறை இருந்தது. இல்லைன்னா தங்கம் தாமிரம் வெள்ளி இந்த ரத்தன கற்கள் இதெல்லாம் இவங்ககிட்ட கிடையாது. இவங்க வந்து இந்த சுவாத நதியும் காபல் நதியும் சங்கமம் ஆகிற இடத்துல தான் அசுர நகரம் இருக்குது. அந்த அசுரர்களுடைய நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு கூட இவங்க புஷ்கலாவதின்ற பேரை வைக்கிறாங்க. அந்த புஷ்கலாவதி நகரத்துக்கு தான் இவங்க போய் வியாபாரத்துக்கு போயிட்டு இவங்களுடைய பொருட்களை அங்கே வித்துட்டு பண்டமாற்று முறையில் அங்கேருந்து பல பொருட்களை இவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதில் வந்து அந்த மலைவாழ் மக்கள் மலைவாசிகள் பல ஒரு 4-5 குழுக்களாக இருந்திருக்கிறாங்க. ஆரியர்கள் தான் அவங்களும். குரு குரு குருகுலத்தோர் குருகுலத்தோர் காந்தாரர் மந்திரர் மல்லர் சிவி உஷினர் இப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பிரிவு மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க எல்லாருமே அந்த அந்த பிரதேசத்துலேருந்து வியாபாரத்துக்கு போகிறது பழக்கம். அந்த பொருட்களுக்கு அவங்களுக்கு பஞ்சம் இருந்தது. அதனால் அவங்க வந்து அந்த என்ன என்ன சொன்ன நான் அசுரநகரமான புஷ்கா புஷ்கலாவதி புஷ்கலாவதி வேற ஒரு சிந்தனை குறுக்கு வந்துச்சு. இந்த புஷ்கலாவதி நகரத்துக்கு இவங்க போறது பழக்கம். இப்ப என்னன்னா புருதானனுடைய தலைமையில இவங்க ஒரு பெரிய வியாபாரம் செய்வதற்காக ஒரு கூட்டமா அந்த புஷ்கலாவதிக்கு போறாங்க. அந்த புஷ்கலாவதிங்கிறது இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50 கோஷ தூரம்ன்றான். 50 கோஷ தூரம் சொன்னா கோஷம்ன்றது ஒரு கிட்டத்தட்ட 1.5 மைலுங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல அவ்வளவு தூரம் கடந்து இவங்க போய் தான் அந்த பொருட்களை பண்டமாற்று முறையில வியாபாரம் செஞ்சுட்டு வரணும். அப்ப அப்படி வியாபாரத்துக்கு போகிற போது இந்த மலை மக்கள் மலைவாசி மக்களும் அங்கே அந்த வியாபாரத்துக்கு போய் வருவாங்க. இவங்க பெரும்பாலும் இவங்க கிட்ட இருந்து குதிரைகளை கொண்டு போவாங்க, கம்பளிகளை கொண்டு போவாங்க, இங்கே கிடைக்கிற பொருட்களை கொண்டு போவாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த தங்கம் வெள்ளி அது மாதிரி கிடைக்காத அரிய பொருட்கள் தாமிரம் போன்ற பொருட்கள்லாம் அங்கே கிடைக்கும். அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வருவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. இப்படி ஒரு குழு அங்கே போயிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க போயாகணும். நீண்ட பயணம் அப்படி கஷ்டப்பட்டு போகும்போது போய் சேர்ந்துடுறாங்க. எங்க புஷ்கலாவதி நகரத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த அசுர மக்களுக்கும் இந்த ஆரியர்களுக்கும் அங்கே ஒரு மோதல் உருவாகுது. எப்படி மோதல் உருவாகுது அப்படின்னு சொன்னால்
அவங்க தோற்றத்துல வேற மாதிரி இருக்கிறாங்க, இவங்க தோற்றத்துல வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இவங்க ஆரியர்கள் வந்து செம்பட்டை தலையா இருக்கிறாங்க, கொஞ்சம் நிறம் சிவந்த நிறமா இருக்கிறாங்க. அவங்க வந்து கருத்த நிறம், குறுகிய முடி, கருப்பு முடி, மூக்கு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மண்டையா இருக்குது முகம், இப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால அவங்க அழகு இல்லாதவங்கன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்ப அருமையான நகரங்களை உருவாக்கியிருந்தாங்க, நிறைய நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. சுட்ட செங்கல்களால வீடு கட்டிருந்தாங்க, தெருக்கள் ரொம்ப நேர் நேரா அமைச்சிருந்தாங்க, சாக்கடைகள் போட்டிருந்தாங்க. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சாக்கடை அமைத்திருந்தார்கள், பொது குளம் அமைத்திருந்தார்கள், கழிவு நீர் வெளியேறுவதற்கான வழியை ஏற்படுத்தி சாளரங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள், குளியல் அறைகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்படிலாம் பல வசதிகளை ஏற்படுத்தியிருந்த அற்புத அற்புதமான அறிவாளிகள் தான் தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்போதும் அவங்க அவங்களுக்கு அந்த அசுரர்களை வந்து தங்களுக்கு சமமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே சுவாதனதிக்கரையில தான் அந்த அசுரர்களும் வாழறாங்க, அசுரகுல மக்களும் வாழறாங்க. ஆனா அவர்கள் கைப்பட்டதுனால அந்த தண்ணி ருசியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வெறுக்கிறாங்க. இவங்க ஊர்ல அந்த ஓடும்போது அந்த தண்ணி புனிதமான தண்ணியா இருக்குதுன்னு சொல்லி ருசியா இருக்குதா இருக்கிறதா நம்புறாங்க. அந்த அசுரர்களுடைய கைப்பட்டதுனால அவங்க அந்த தண்ணியே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வெறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அசுரகுலத்தினுடைய தலைவன் வந்து அரசன் வந்து சிந்து நதி கரை பிரதேசத்துல தான் இருக்கிறான். அவனுடைய பிரதிநிதி தான் அதிகாரியா இந்த புஷ்கலாவதி நகரத்துக்கு போட்டிருக்கிறாங்க. போட்டிருந்தா அவன் வந்து அவனுடைய மைத்துனன், அதாவது அந்த அரசனுடைய மைத்துனன் தான் இந்த புஷ்கலாவதி நகரத்துக்கு அதிகாரியா போட்டிருக்கிறாங்க. அவன் எப்படின்னு சொன்னா தட்டித்த உடம்பு, உடம்பு தூக்க முடியாத அளவுக்கு தங்க ஆபரணங்கள் வைர ஆபரணங்களை போட்டுக்கிட்டு எப்பவும் குடி மயக்க வெறியில இருக்கக்கூடிய ஒரு ஆள். இது இந்த இவனுக்கு குருதானனுக்கு அந்த தோற்றம், அவனுடைய முட்டாள்தனம், இதெல்லாம் பார்க்கும்போது இனத்தின் மேலே அவனுக்கு ஒரு மரியாதை இல்லாத போயிடுச்சு. அதனால அவன் வந்து அசுரகுல வந்து நம்மளோட தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சமமா ஏத்துக்க அவனால முடியல. அதோட இல்ல, அசுரகுலத்துல வந்து பெண்களை விபச்சாரத்துக்கு பயன்படுத்துற ஒரு பழக்கம் இருந்திருக்கு, அதுவும் இவங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி பகை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில நிறைய பேரு அசுரர்களும் ஆரியர்களும் பழக்க வழக்கத்தினால நண்பர்களா இருந்திருக்கிறாங்க, பழகி இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்த போதும் கூட அசுர குலத்தோர் வந்து ஆரிய பெண்கள் மீது மோகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து மறைமுகமா பல அந்த ஆரிய பெண்களை அரசனே சிறைப்பிடித்து கொண்டு வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்படி கொண்டு போய் வச்சிருந்ததுனால இந்த ஆரிய குலத்திற்கு அவர்கள் மேல ஒரு வெறுப்புணர்வு இருந்திருக்கு. இப்ப இவங்க எல்லாம் அந்த புஷ்கலாவதி நகரத்துக்கு போயிடுறாங்க. அந்த நகரத்துக்கு வெளியே கூடாரம் அமைச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாம் தான் போறாங்க. கூடாரம் அமைச்சு அந்த கூடாரத்துல அவங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது அந்த நகராதிபதிக்கு அதிகாரிக்கு அங்க இருக்கிற ஆளுங்க போய் தகவல் சொல்றாங்க, நிறைய யுவதிகள் ஆரிய யுவதிகள் ரொம்ப தோற்றத்துல நல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த வியாபாரத்துக்கு கூட வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நீங்க சிறைப்பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு அவனுடைய அந்த சேனைகள், அந்த நகராதிபதியினுடைய சேனைகள்லாம் அவரு கிட்ட சொல்றாங்க. அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. பொதுவா அந்த அந்த அசுரகுலத்துல வந்து அந்த அவங்க எதை நம்பி இருப்பாங்கன்னா அந்த கூலிப்படைகள், தாங்கள் வச்சிருக்கிற அந்த தளபதிகள் அவங்கள நம்பிதான் இருப்பாங்க. அந்த தளபதிகள் வந்து ஒவ்வொருத்தரும் 100 மனைவி கிட்ட வச்சிருந்துருக்குறான். அந்த மனைவிகளை கூட அடிமையா தான் வச்சிருந்துருக்குறான், நிறைய அடிமைகளை தனக்கு கீழே வச்சிருந்துருக்குறான். அப்படி ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கூட இந்த ஆரியர்களுடைய இனத்துக்கு அது ஒரு ஒத்து வரல.
ஆனா அந்த அசுரகுலத்தோர் தயாரிக்கிற அந்த தங்க வைர ஆடைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆரிய பெண்கள் ரொம்ப விரும்பி அணிஞ்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க அந்த கூடாரத்தில் இருக்கிற போது அந்த பெண்களை கவர்ந்து செல்வதற்கான திட்டம் தீட்டப்படுகிறது. அது வந்து இந்த இவனுக்கு இந்த தலைவனுக்கு தெரிஞ்சு போகுது, புரிதானனுக்கு தெரிஞ்சு போகுது. வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு சொன்னா, அங்க அங்க அந்த இடத்துல போய் அதை செய்யக்கூடாது, இவங்க திரும்பி போற வழியில அந்த கண்ணவாயில மறிச்சு அந்த பெண்களை வந்து கொண்டு வந்துடணும், சிறைபிடிச்சு கொண்டு வந்துடணும், அந்த போற வழியில நடு வழியில மறிச்சு கொண்டு வந்துடணும்னு திட்டம் போடுறாங்க. இப்படி திட்டம் போட்டது வந்து இவனுடைய நண்பன் ஒரு வியாபாரி வீட்டுல இவனுக்கு ஒரு விருந்து கொடுக்குறாங்க புருதானனுக்கு. இந்த விருந்துல உஷாங்கினி வந்து இப்ப வந்து புருதானனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவரு அவருடைய கணவர் இறந்து போறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த விருந்துக்கு போறாங்க. இவனுக்கு இந்த புருதானனுக்கு அசுரகுலத்தினுடைய மொழியும் தெரியும், இரண்டு மொழியும் தெரியும்ன்றதுனால அவங்களோட சம்பாஷணை செய்யறதுக்கு சௌகரியமா இருக்கும். மனைவி கூட அவங்க குடும்பத்துல உரையாடும் போது அந்த பேச்செல்லாம் புரியாது, இவர் தான் அந்த எடுத்து சொல்லுவாரு. இருக்கும்போது அவங்க நண்பன் சொல்லிட்டாங்க, உங்க நகராதிபதி வந்து உங்களை அந்த கணவாயில வழிமறிச்சு உங்களுடைய பெண்களை கவர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான், நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு கொஞ்சம் ரகசியமா சொல்லி விட்டுறோம். இதுல என்னன்னா, அந்த காலத்தில் ஆரிய பெண்கள் இளம் வயதிலேயே நடனம் நாட்டியம் சங்கீதம் மற்றும் இல்லாத வாளேந்தும் பயிற்சி எல்லாம் கூட பெற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால இவன் அந்த ஆரிய கூட்டத்தை கூட்டி நம்முடைய பெண்களை கவர்றதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்காங்க, நாம அது ரொம்ப ரகசியமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட திட்டத்தை புரிஞ்சுக்கிறான். எப்படி திட்டம் போட்டிருக்காங்கன்னா, கணவாயில கொஞ்சம் பேர் போய் முன் மறிச்சிடுறது, பின்னால் கொஞ்சம் படைகள் பெரும் படையை கொண்டு போய் தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி திட்டமிடுறாங்க. ஆனா இதை இவனுக்கு தெரிஞ்சு போகுது, புருதானனுக்கு தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போனா என்ன பண்றான்னு சொன்னா, இவன் குழுக்களா சில குழுக்களா பிரிச்சு அந்த கணவாய்க்கு முன்னாடி போய் ஒன்னா சேர்ற மாதிரி ஒரு குழுக்களா பிரிச்சு அனுப்புறான். அப்படி அனுப்பும் போது ஒரு 25 குதிரைகளை மட்டும் முன்ன ஒரு முன்னோட்டமா அனுப்பி பாக்குறான். அனுப்பி பார்த்தா அந்த கணவாயில இருந்து அம்புகள் வருது. ஆஹா, தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்வாங்குறாங்க. பின்வாங்கி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க கொஞ்சம் போர் திறம்பெற்று மிக்கவர்கள் ஆரியர்கள், அதனால என்ன பண்றாங்க, அந்த முன்னால இருக்கிற படையை அப்படியே விட்டுடுவோம், பின்னோக்கி போய் நம்ம அந்த படையனோட சண்டை பிடிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி பின்னோக்கி வர்றாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பின்னால் இருந்த படை வீரர்கள் எதிர்த்து போர் புரியுறாங்க. ஆனா முடியல, இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் ஈட்டி அம்பு போன்றவங்க தயாரித்து வச்சிருந்த ஆயுதங்களால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இவங்க கிட்ட இருந்துதான் அவங்க குதிரைகள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்களே ஒழிய அத போருக்கு பயன்படுற அளவுக்கு அவங்க தயார் பண்ணி வைக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, புறம் இது கிட்ட ஓடுறாங்க. அந்த அசுர வீரர்கள் தாக்கு பிடிக்காத முடியாம ஓடுறாங்க. இவர்கள் நகரம் வரைக்கும் துரத்திட்டு போய் எல்லாரையும் கொல்றாங்க. கொல்றது மட்டும் இல்லாம அந்த நகரத்துல இருந்த பெரும்பாலான அசுர உலத்தோரை வந்து வெட்டி வீழ்த்துறாங்க. பெண்கள் குழந்தைகள் வியாபாரிகளை தான் விட்டு வைக்கிறாங்க, மத்த பெரும்பாலானவங்களை கொல்றாங்க. கொண்டுட்டு அந்த நகராதிபதியும் பிடிச்சு கொண்டு வந்து நகரத்தினுடைய மைய பகுதியில வச்சு அதாவது வதை செய்வாங்க. ஒவ்வொரு உடம்பினுடைய ஒவ்வொரு பாகமா அடிச்சு அடிச்சு வதை செய்யறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இனிமே இவன் ஆரியர்களை கண்டா நடுங்கி பயந்து ஓடணும், எதிர்க்கவே கூடாதுங்கிற அளவுக்கு பயம் வரணுன்றதுக்காக அடிச்சு வீழ்த்துறாங்க. இப்படி வீழ்த்திட்டு அங்க தற்காப்புக்காக சில கொஞ்ச பேரை மட்டும் வழியில விட்டுட்டு வந்திருக்கிறான். விட்டுட்டு இந்த போர் நடக்குது. போர் மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி போர் நடக்கிற அளவுக்கு அது தயாராகி போச்சு. இந்த சண்டையில வந்து ஆரியர்கள் வெற்றி பெறாங்க. அந்த கோட்டையை அசுரர்களுடைய கோட்டைகளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அங்கிருந்த மக்களையெல்லாம் தங்களுக்கு கீழே
கொண்டு வர்றாங்க. ஆனா அடிமைகளா அவங்க ஆரியர்கள்ட்ட அந்த அடிமை பழக்கம் இல்லாததுனால அவர்களை அடிமையா வச்சிடல. அதன் பிறகு இவங்க இவங்களுடைய நகரத்தை நோக்கி வந்துடுறாங்க. இப்படிதான் முடியுது இந்த கதை. ஏறக்குறைய ஒரு 160 தலைமுறைக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர் அசுரர் இடையில் யுத்தம் நடந்த வரலாறு இது வழி வழியா மக்கள் மத்தியில பேசப்பட்டதாகவும் பல ஆதாரங்களை கொண்டும் ராகுலன்ஜி வந்து இந்த கதையை கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமான கதை. இருந்தா கூட ரொம்ப நீண்ட பழைய காலத்து கதைங்கிறதுனால அதை படிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருந்தது, புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருந்தது. நான் சொன்ன விதத்துல உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னன்றது தெரியல நண்பர்களே. உங்களுடைய விமர்சனங்களை பின்னால நீங்க சொல்லலாம். நன்றி. நன்றி தோழர். உஷாரணி தோழர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சார் சொன்னது வந்து அந்த கதையினுடைய தொடர்ச்சி தான் இப்போ அடுத்த கதை. இது இந்த கதையினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா அங்கீரா. அங்கீரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முனிவர், ரிஷி, ஞானி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது எல்லாமே அதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இரு நண்பர்கள் வந்து வராங்க. எங்க இருந்து வராங்கன்னா காந்தாரம், இப்போ உள்ள பகுதி தட்சசீலம்னு சொல்லுங்க, அந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் வராங்க. ஜாதியை பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியர்கள். இவங்களுடைய காலம் கிமு 1800 அந்த காலத்துக்கு நம்ம இப்போ போறோம். அங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த தலைமுறை எத்தனாவது தலைமுறைன்னு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள தலைமுறைக்கு 152வது தலைமுறையில் முன்னாடி நடந்தது, முன்னால் உள்ள கதை இது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ இரண்டு நண்பர்கள், பாலமித்ரன் ஒருத்தன், பாலமந்திரன் அவன் ஒருத்தன், வருண சௌவீரன், இவனு ரெண்டு பேரும் வராங்க. கிழக்கில இருந்து ஒருவனும் தெற்கில இருந்து ஒருவனும் வராங்க. வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா அகதிச்சாலை. நல்ல வார்த்தையா இருக்கு இது. இப்ப நம்ம வந்து சத்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து அகதிச்சாலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த அகதிச்சாலையில இரு நண்பர்களும் தங்கியிருக்காங்க. ஏன்னா வழியில வரும்போது மழை பெய்ததால அந்த இடத்துல அவங்க போய் தங்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ இருவரும் இந்த மழை வந்து நம்மளுடைய பயணத்தை வந்து கெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப இருவரும் பேசும்போது நீ எந்த பகுதியில இருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். பாலமந்திரன் வந்து சொல்றான், நான் கிழக்கு மந்திர பிரதேசத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் பேர் வந்து வருண சௌவீரன், அவன் எங்க இருந்து, நீ எங்க இருந்து வரேன்னா நான் தெற்கில இருந்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் நண்பர்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து பருத்தி ஆடை தான் அணிந்திருக்கிறாங்க. அப்ப சொல்றவன், இந்த மழைக்காலத்துக்கு இந்த பருத்தி ஆடை வந்து நமக்கு சரி வராது, அதனால நான் கம்பளி ஆடை அணிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு பருத்தி ஆடை கழட்டிட்டு கம்பளி ஆடை போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, உங்க பகுதியில எப்படி நிலைமை, என்னுடைய பகுதியில எப்படி நிலைமை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அவன், இந்த ஆரியர்களும் அசுரர்கள், ஆரியர்கள் இப்ப சார் சொன்ன கதையோட தொடர்ச்சி தான் இது. ஆரியர்கள் அசுரர்கள் அப்படின் போது அசுரர்கள்னு பாத்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற நிலைமையில திராவிடர்களா தான் இருக்கணும், அதுதான் அவங்களதான் அசுரர்கள்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய தலைவர்கள், ஆரியர்களுடைய தலைவன் பேரு இந்திரன். அதாவது இந்திரன்னா அந்த குழுக்களுக்குடைய தலைவர் பேரு தான் இந்திரன். எல்லா சமூகத்திலுமே எல்லா இடத்துலயுமே ஒரு தலைவன் இருக்கான், அந்த தலைவனுக்கு இந்திரன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனா ஆரிய சமுதாயம் வந்து அதை ஏத்துக்கல, இந்திரன் வந்து தனியா ஒருத்தன் இருக்கக்கூடாது, அவனுக்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அசுரர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, அசுரர்கள் வந்து நல்ல பலமான கோட்டையை அமைச்சிருக்காங்க, அந்த கோட்டைகள் வந்து செம்பாலான கோட்டைகளாம் அப்படின்னு சொல்லி பேசுறான். அதுக்கு இவன் சொல்றான், இல்லப்பா இல்ல, செம்பாலெல்லாம் கோட்டைகள்லாம் செய்ய முடியாது, அவர்கள் செய்வது தாமிரம், அவர்களும் செம்பினாலான கோட்டைகள் செய்ய முடியாது. அது வந்து அவங்க செம்புகளை நிறைய பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும் அசுரர்கள், ஆனா செம்பாலான கோட்டைகள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றான். இல்ல எங்களுடைய தலைவன் வந்து அசுரர்களுடைய 100 கோட்டைகளை நொறுக்கி இருக்காரு, அதாவது கோட்டைகளை கைப்பற்றி இருக்கிறாரு. இப்ப அவர்கள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு கோட்டை, கடற்கரை நகரம் மட்டுமே அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு உரையாடல் தான், இவங்க ரெண்டு பேருடைய உரையாடல் தான். திரும்ப அந்த இவன் சொல்றான், அந்த அசுரர்களுடைய வீடு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான
கோட்டைகளாக அமைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அது சுட்ட செங்கற்களால் செய்யப்பட்டு மண்ணால செய்த ஒரு கல்லு, அதை சுட்டு அதன் மூலம் அவர்கள் வந்து கோட்டைகளை அமைத்திருக்கிறார்கள். வீடுகளையும் அதே போல கட்டியிருக்காங்க. இப்ப இருக்க செங்கல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த அப்பவே அந்த 1800 அந்த அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க, செங்கற்களால் வீடுகளை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது சொல்லிட்டு இருக்கும்போது கேக்குதாப்பா? ஹலோ, ஹலோ, கேக்குதா? நல்லா கேக்குதுமா, நல்லா கேக்குது. ஏன்னா எனக்கு வேற விட்டு விட்டு கேக்குற மாதிரி தெரிஞ்சது, அதுக்காக தான் கேட்டேன். நல்லா கேக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதே போல இப்ப இருக்க செங்கல் போலவே அப்பவே அவங்க சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி வீடுகளையும் கட்டியிருக்காங்க, அதே மாதிரி கோட்டைகளையும் கட்டியிருக்காங்க. அந்த நகரத்தை பார்த்தா நகரத்துக்குள்ள போகணும்னா அந்த கோட்டையை தாண்டி தான் போக முடியும், அந்த அளவுக்கு அவங்க கோட்டைகளை உயரமாக கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அசுரங்களுடைய நகரத்தை பற்றி இந்த இரு நண்பர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார், சிறப்பு பேசியிருக்காங்க. அப்போ இவன் கேக்குறான், பாலமத்ரன் கேக்குறான், கோட்டைகளையும் நகரங்களையும் யாரு கையாளுறா அப்படின்னு பார்த்து, கோட்டைகளை கட்டுறது வந்து சம்பரன், அசுரர்களுடைய தலைவன் சம்பரன், அவன் மிக பலசாலி, அவன் தான் இந்த கோட்டையை நேரிலே இருந்து கட்டியிருக்கிறான், அவன் மிக பலசாலி, நல்ல உயரமானவன், நல்ல திறமையானவன், அவனுடைய நேர்பார்வையில தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். சம்பரனா, அவனுடைய வீடு என்னமோ கடல்ல இருக்கிறதாகவும், அவன் வந்து பறக்கும் தேர் உடையவனா, தேர் வைத்திருக்கிறவனாகவும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்னு கேக்குறான் சௌவீரன் வருணன். அது இவன் சொல்றான், அசுரர்களுக்கு வந்து போர்க்கலையில வந்து அப்படின்னு சொல்றான், அப்படிலாம் இல்ல, அவன் கடல்லாம் வீடு கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உரையாடல் ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி திரும்ப கேக்குறாங்க. அசுரர்களுக்கு வந்து குதிரை ஏற்றம்ல வந்து சிறந்தவர்கள் இல்ல, அவங்க குதிரை ஏற்றத்துல பின்தங்கிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் குதிரைக்கு பதிலா அவங்க வந்து காளைகளை பயன்படுத்துறாங்க, குதிரைகளுக்கு பதிலாக காளைகளை பயன்படுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் வெற்றி பெறாங்க, எல்லா போர்லையும் வெற்றி பெறாங்க. ஆனா சம்பரவன் இறந்து இன்றொரு 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னா, அப்ப அது வரைக்கும் அவங்க சிறப்பாக இருந்திருக்காங்க, பலமானதா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது சம்பரன் வந்து அவனை பத்தி, அவன் பலசாலி அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான், எங்களுடைய தலைவன் வந்து ஆரியர்களுடைய, இவர்கள் இரண்டு பேருமே ஆரிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய தலைவன் இந்திரன் வந்து மெலிதான தேகத்தை உடையவன் ஆனாலும் பலமிக்கவன் அப்படின்னு இவங்களுடைய தலைவனை பத்தி பேசுறாங்க. இப்போ இந்த இதுல இவன் என்ன சொல்றான், சிந்து நதி கரையில நிறைய கோட்டைகளை நான் பார்த்திருக்கிறேன், அது அசுரர்களுடைய கோட்டைகள், அந்த கோட்டைகளை வந்து நம்ம ஆரியர்களால் கைப்பற்றும் போது நிறைய சிதிலம் அடைந்து போயிடுச்சு, அதை ஆரியர்கள் புதுப்பித்து கட்டியிருந்தாலும் கூட ஆனா பழைய அழகை காண முடியவில்லை அப்படின்னு அந்த கோட்டையினுடைய சிறப்ப சொல்றான். என்னதான் இருந்தாலும் அவங்களை வந்து நம்மளால தடுக்க முடியும், ஆனா அவங்களால வெற்றி கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திரும்ப பாலமாத்திரம் கேக்குறான், உங்க தெற்குல வந்து அசுரர்கள் வந்து பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல, எங்க கடற்கரை நகரத்தை வந்து கடைசியான நகரங்களை நகரம் வரைக்கும் வெற்றி பெற்று ஆரியர்கள் கைப்பற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த போர்ல நானும் கலந்துகிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ உங்களுடைய தலைவன் யாரு, இந்திரன் யாரு, உங்களுடைய குழுவோட இந்திரன் யாரு அப்படின்னு சொல்லும்போது, எங்க இந்திர பதவியை நாங்க உடைச்சிட்டோம், இந்திர பதவியை நாங்க உடைச்சிட்டோம், ஏன்னா தென் பிரதேச ஆரியர்களாகி எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திருக்கிறது அந்த இந்திர பதவி, அதனால நாங்க வந்து அந்த இந்திரனுடைய பதவியே உடைச்சிட்டோம், எங்களுக்கு இந்திரன் கிடையாது, ஏன்னா அசுரர்களுடைய தலைவன் எப்படி இந்திரனா இருந்து, அதாவது மேக கூட்டங்களினுடைய தலைவன் இந்திரன், அந்த இந்திரனும் இந்த இந்திரனும் ஒரே இந்திரன் என்று நினைத்து கொள்வார்கள், அதனால நாங்க இந்திர பதவி, இந்திரன் என்ற பதவியை நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஆரியர்களுடைய ஆரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அசுரர்களுடைய பழக்க வழக்கங்களை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்திரன் பதவி, இந்திரன் என்னன்னா எல்லாரையும் தன்னுடைய அடிமைகளா வச்சுக்கிறான், அந்த தலைவன் வந்து அடிமைகளா வச்சுக்கிறான்.
நாங்க வந்து அந்த இந்திர பதவியை எடுத்துட்டோம். ஏன்னா எங்க சமூகத்துல எல்லாரும் எல்லாரும் ஒரே சமுதாயமா இருக்கிற மாதிரி எங்களுக்குன்னு எந்த தலைவனும் இல்லை. போன் வந்துட்டே இருக்கதான், அதனால நாங்க கல்லில அல்லது அது இன்னொன்னு ஆறு அசுரர்களுடைய ஒரு பழக்க வழக்கம் என்னன்னா அவங்க வந்து லிங்க வடிவ பூஜை செய்யறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அது வெறுக்கத்தக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லி இவனு பேசுறானுவன். லிங்க வடிவ பூஜையா அப்படின்னு, ஆமா அது எங்களுக்கு பிடிக்கல, அது வெறுக்கத்தக்கது, அவர்கள்ட்ட நிறைய குணங்கள் இருந்தாலும் இந்த லிங்க வடிவ பூஜை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதாவது இனப்பெருக்கத்துக்கு ஆணும் பெண்ணும் கண்டிப்பா தேவை, வம்சம் வாழ வாழ வம்சத்திற்கு வந்து ஆணும் பெண்ணும் தேவை, அதை வந்து அவங்க கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, அதை நாங்க வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அதோட இல்லாத அவர்களை வந்து இந்த ஒரு விஷயத்துல நம்ம வெறுத்தாலும் அவர்கள் கட்டிய வீடுகளை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களோட வீடுகள் என்னுடைய கடைவீதி, அவருடைய நகரங்கள் என்னுடைய அமைப்பை சொல்றான், கடைவீதி, தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கும் தடாகம், உயர்ந்த படிக்கட்டுகள், அகன்ற ராஜவீதி, அதோட அவங்க ஆரிய பூமியில் அந்த அதோட என்னன்னு பாத்தீங்கன்னா குளிக்கும் அறையோட சேர்ந்த அந்த அறைகளோட இருக்கக்கூடிய அமைப்பு, இவ்வளவு அழகா அவங்க கட்டியிருக்காங்க, அந்த சிறப்பை நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அந்த அளவுக்கு பழைய அமைப்பை என்னதான் அதெல்லாம் கட்டியிருந்தாலும் அதை நம்ம சிதிலம் அடைஞ்சு நம்ம ஆரியர்கள் போரிலே வெற்றி கொண்டு விட்டார்கள். அதை அவங்க பழுது பார்த்து திருப்பி அழகுபடுத்தினாலும் அது நல்லா இல்லை, அவ்வளவா பாக்குறதுக்கு நல்லா இல்லை, அந்த அமைப்பு வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறப்புகளை பற்றி அசுரனுடைய சிறப்புகளை பற்றி சொல்றாங்க. அடுத்து பார்த்தா அவர்கள் கட்டி அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்குன்னா தேவலோகம் போல இருக்கிறது அப்படின்னு. தேவலோகமா அப்படின்னு கேக்குறான். ஆமா, வேற வார்த்தையே இல்லை அவர்களுடைய வீடுகளுக்கு, வீடுகளின் அமைப்பை பார்த்தா அதுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, தேவலோகம் ஒன்று இருந்தா அது இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அவங்களுடைய வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதே போலதான், அந்த காற்றோட்டமான அறை, ஒன்று இரண்டு அறைகள், வரவேற்பாளர்களை வரவேற்கும். இப்ப நாம வீடு கட்டுறோம் இல்லைங்களா, வரவேற்பறை, குளியல் அறை, சமையல் அறை, நடுவிலே முற்றத்திலே நடுவிலே நான் முற்றம் வச்சு கட்டுற மாதிரி வீடு அந்த காலத்துல அவங்க கட்டியிருக்காங்க. எல்லா வசதியுடைய ஒரு வீடு, அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதான் ஒவ்வொரு வியாபாரியினுடைய வீடும் அதே போலதான் இருக்கும், அந்த அளவுக்கு அது மிக அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், அதனால தேவலோகன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஆரியர்கள் அப்ப திறமை வாய்ந்தவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆரியர்கள் திறமை வாய்ந்தவர்கள் தான், ஆனா அசுரர்களிடம் சில குறைகள் இருந்தாலும் அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள், நம்மை விட அவர்களும் திறமை வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே அவன் சொல்றான், கடலும் வானமும், கடலும் நீல நிறம், வானமும் நீல நிறம், ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்குதுன்னு சொல்றாங்களே, அப்போ இரண்டும் சந்தித்து கொள்கிறதா அப்படின்னா அப்படிலாம் ஒன்னும் தெரியல எனக்கு, சத்தம் வருது, அப்படிலாம் எனக்கு தெரியல, ஆனா வந்து இரண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். திரும்ப அவங்க அப்படியே பேசிட்டே வராங்க. அப்போ நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அகதி சாலையில தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அகதி சாலையில பேசிட்டு இருக்கும் போது திரும்ப நீங்க எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி, எங்க போறேன்னா நான் இது மாதிரி அங்கீரா என்ற ஒரு ஞான முனிவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். நானும் அவரை தான் சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க எதுக்காக சந்திப்பா, இல்ல ஆரியர்களுடைய பழமையான கருத்துகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நன்னெறிகள் எல்லாத்தையும் பத்தி அவரு எல்லாத்துக்கும் ஆரியர்களுக்கு போதிச்சுட்டு இருக்கிறாரு, அதனால நான் அவர்கிட்ட நானு போக போறேன், அதுக்காகத்தான் நானும் வந்தேன், போர்க்கலை பயிற்சி எல்லாமே அவர்கிட்ட கத்துக்க போறேன் அப்படின்னா, சரி நானும் அங்கதான் போறேன், நாளைக்கு நம்ம போய் ஞானமுனி அங்கிரா அவரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இரவு பொழுது முடிஞ்சிச்சு. இரவு பொழுது முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப அங்க கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உணவை என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பசுவினுடைய மாமிசம், பசு மாமிசம் சூப்பு, அதுவும் அதுதான் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாருமே பசுவை சாப்பிட்டு இருக்காங்க போல இருக்குது.
அதுக்கப்புறம் குதிரை கறியை சாப்பிட்ற ஒரு பழக்கமும் ஆரியர்களிடம் இருந்திருக்குது. இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி நாளைக்கு நாம சந்திக்கலாம், நாம வந்து அங்கிராவை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே இந்த பயம், ஏன் இந்திர பதவியை எடுத்துட்டீங்கன்னா அதான் முன்னாடி சொன்ன இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த மேகத்தினுடைய தலைவனும் இந்த தடை படைத்தலைவனும் ஒரே இதுன்னு பின்னால தெரிஞ்சா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவரை கடவுளா வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாங்க அந்த பதவி எடுத்துட்டோம், இப்ப எங்களுக்கு யாருமே இந்திரன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதனாலதான் நாங்க இந்த இதை விட்டு ரெண்டு பேரும் திரும்பி அங்கிராவை போய் சந்திக்க போறாங்க. இதோட இந்த பகுதி முடியுது. இதுல இருந்து என்னன்னா கிழக்குல அதுக்குள்ள இடையில என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் சந்திக்க போறதுக்குள்ள திரும்ப வழி நடக்கிறாங்க. அப்போ வந்து கிழக்கு தெற்கு பகுதியில எப்படி இருக்கு, கிழக்கு தெற்கு பகுதியில எப்படி இருக்காங்க ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப கேக்கும்போது அங்க வந்து எல்லாரும் நல்லா முன்னேறி வர்றாங்க, ஆரிய சமூகம் முன்னேறி வருது, அங்க வந்து இந்த அளவுக்கு ஒன்றும் அதிக பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து என்ன சமுதாயம்னா, அந்த கருணா சொன்னது போல அந்த வச்சு நதிக்கரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த நதிக்கரையில இருக்க இந்த பக்கம் அந்த பக்கம், அதாவது அந்த கரை இந்த கரை, அங்கல வந்து அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா குரு வம்சத்தினரும் பாஞ்சாலர் வம்சத்தினரும் நிறைய பகுதிகளை கைப்பற்றி மிக செல்வாக்க மிகுந்த நிலப்பரப்போட நன்றாக வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம இப்போது அகதிச்சாலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இவங்க அங்கிராவை சந்திக்க போறாங்க. இந்த அங்கிரா யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த காந்தாரன சமூகத்துல ஒரு தலைமை பகுதி வகித்த ஒரு தலைவர். அவரு பின்னால அந்த பகுதியில இருந்து வந்து ஒரு இடத்துல தங்கி இவர் இந்த குருகுல கல்வியெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆரிய சமூகத்தை பற்றிய கல்வி, அவர்களுக்கு போதிக்கக்கூடிய கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அவரை சந்திக்க வராங்க ரெண்டு பேரும். அவரை வந்து பார்க்கும்போது வராங்க அந்த பகுதி பாத்தீங்கன்னா, இவங்க திரும்பவும் அந்த அங்கிரா பேசிட்டு வரும்போது அவர் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிந்துல இருந்து ஜீலம் வரை காந்தாரர்களுக்கும் ஜீலம் முதல் ராவி வரை மந்திரர்களுக்கும் இந்த பகுதி எங்க எல்லாரும் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இதுல இந்த பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய எங்களுடைய வச்சு நதிக்கரையினுடைய தலைமை எல்லாம் தெரிந்த ஒரு அறிவு சிகரம் அவர் தான் இந்த மகரிஷி அங்கிரா அப்படின்னு சொல்றான். சரி அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 65 வயசு இருக்கும். அவரு பாடம் நடத்துவாருன்னா, இவங்க எல்லாம் போய் சந்திக்கிறாங்க, சந்திச்சு நாங்க இந்த பிரதேசத்துல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர்கிட்ட கேக்குறாங்க, சரி என்ன பாடம் எப்படி போதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வாய்மொழி பாடம் தான். அப்பெல்லாம் ஏது நமக்கு புத்தகம்லாம் ஏது இல்லைங்களா, வாய்மொழி பாடமா எல்லாமே நடத்துறாரு. அந்த பாடம் நடத்ததுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆரியர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதுல நன்னெறிகள், போர்க்கலை பயிற்சி, இதுதான் அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆரியர்களை எப்பொழுதும் அசுரர்களோடு கலப்பதற்கு அவருக்கு கலக்க கூடாது என்பதுல உறுதியா இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் கூட அவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல குதிரைகளை வாங்கி விற்பது. மாணவர்களை என்ன பண்ணா, அவருடைய மாணவர்களை போய் எந்த நல்ல குதிரையா இருக்கு, எங்க எந்த பகுதியில நல்ல குதிரையா இருக்குன்னு பாத்துட்டு வர சொல்லுவாரு. அந்த குதிரைகளை வாங்கி நல்ல ஜாதி குதிரைகளோட சேர்த்து அந்த குதிரை குதிரைய வந்து வம்சத்தை பெருக்குவது இவருடைய வேலை. அந்த மாதிரி நல்ல ஜாதி குதிரைகளை அவர் வளர்க்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த பகுதி சிந்து ஆற்றின் நல்ல குதிரைகள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்க போடுது. பின்னால அது மாதிரி பேர் வாங்கியிருக்கு அந்த குதிரைகள். அவருக்கு வேற அடுத்த வேலை என்ன செய்வாருன்னு சொன்னி பாத்தீங்கன்னா, அந்த நிலங்களை அங்க காடுகளை எல்லாம் வெட்டி அதை நிலங்களாக்கி அதுல வந்து கோதுமைகளை பயிரிட சொல்றது மாணவர்களுடைய வேலை. அதுக்கப்புறம் அந்த கருவிகளை வந்து எப்படி கையாளணும், போர்க்கருவிகளை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இந்த இதோட முக்கியமா அவருடைய நோக்கம் என்னன்னா, ஆரியர்களோடு அசுரர்கள் வந்து இரண்டு பேரும் கலக்க கூடாது, கலந்தா அது வந்து ஆரியர்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அது நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு, நிறைய விஷயங்கள் நாம வந்து அசுரர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம், ஆனா அதுல நல்ல விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களை நாம என்ன பண்ணணும், அடியோட விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அசுரர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மலையிலிருந்து மலை அருவி இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து தண்ணி வர தண்ணிய வாய்க்காலாக வெற்றி நீர் பாய்ச்சி விவசாயம் செய்யறாங்களாம். அதே போலதான் இப்ப நாமும் செய்துட்டு இருக்கோம்,
இந்த பழக்கம் அவர்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம், அதை நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நாம ஏத்துக்கணும். பழையதை விட்டுறவும் கூடாது, பழையதை விட்டுற கூடாது. அதே மாதிரி புதுமைக்கு கண்டிப்பா வரவேற்பு கொடுக்கணும். நாம புதுமை இல்லைன்னா, புதுமையை நம்ம ஏற்கலன்னா இந்த உலகமே இருக்காது. உலகத்துல நாம வாழ்வதே ரொம்ப கஷ்டம். அதனால புதுமைகள்ல எது நல்லதோ அதை நாம கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை எல்லாமே அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு பாடம். இன்னொன்னு முக்கியமா அது அந்த இரத்த கலப்பு, ஆரியர்கள் அசுரர்கள் இரத்த கலப்பை அந்த குருவும் எதிர்க்கிறாரு, இந்த மாணவர்களும் அதை எதிர்க்கிறாங்க, அதை வெறுக்கிறாங்க, அதுல உறுதியா இருக்கிறாங்க அவங்க. ஆனா அப்ப சொல்றாரு, இந்த இரத்த கலப்பு ஆரியர்களும் அசுரர்களும் கலந்துட்டா அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை எப்படின்னா செம்பட்டை முடியோட நீளமான மூக்குடன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நாம ஒருவேளை அந்த பிரமையினாலோ அல்லது அந்த தோற்றத்திலோ, அந்த குழந்தையினோட தோற்றத்தாலேயோ நம்மளோட பிரமையாலோ அது நம்ம ஆரிய குழந்தைகள் தான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால இந்த இது இரத்த கலப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க இதை கேட்டுட்டு சரி நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இன்னொன்னு இந்த புரோகிதர்கள் அப்படின்றத வந்து சொல்றாரு. அரசர்கள், அந்த அரசர்களும் புரோகிதர்களும் சேர்ந்து அசுர இனத்துல வந்து மற்ற குழுக்களை வந்து மற்றவர்களை வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அந்த புரோகிதரும் அரசரும் சேர்ந்து எல்லாரையும் அடிமையாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அரசரும் அரசருக்கு அரசரோட குணம் என்னன்னா அரசரும் புரோகிதரும் நாம தான் பெரிய ஆளு, நமக்கு கீழே இருக்கிறவங்களாம் அடிமைகள். ஏன்னா இவங்க இந்த ஆரிய அசுர சமூகத்துல அடிமைகள் நிறைய பேர் இருக்காங்க. போர் வீரர்கள்னு பாத்தீங்கன்னா, போர் வீரர்களை பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து சில பேர் போர்க்கலையை மட்டும்தான் போயிருப்பாங்க, வேற கலையை தெரியாது. அதே போல மற்றவர்கள் அவரவர் வேலையை தான் அவர்கள் செய்வாங்க. தச்சர், கொல்லர், மல்லர், எல்லா தொழிலும் செய்யக்கூடியவர்கள் தனித்தனி பிரிவா இருக்கிறாங்க. அவரவர் அவரவர் வேலையை தான் செய்வாங்க. அதனாலதான் அசுரர்கள் வந்து நம்ம கிட்ட போர்ல வந்து வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இதோட ரெண்டு பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது பகுதி வந்து இவர்கள் கல்வியை கற்று அவரவர்கள் இடத்திற்கு செல்கிறார்கள். செல்லும் போது சௌவீரபுரம் போறான் வருண சௌவீரன். அங்க போகும்போது அங்க பார்த்தா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நடந்து போகிற வழியில பாக்குறான். அந்த வழியில பாத்தீங்கன்னா அது இன்னொன்னு அசுரர்களிடம் வந்து படகு ஓட்டுவதில் மிக சிறந்தவர்கள். அந்த படகு ஓட்டும் போது அவர்கள் படகுல பயணம் செய்து கடல்ல கிடைக்கக்கூடிய ரத்தினங்கள் பொருட்களை எல்லாம் அவங்க நிறைய வாங்கிட்டு வராங்க. அந்த விதத்துல அவங்களிடம் நிறைய ஆபரணங்கள் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாளிகைகள், அவங்க அணிந்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே பொன்னாலும் வெள்ளியாலையும் இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த அசுரர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டு வர்றாரு. சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. அடுத்தது மூணாவது பகுதின்னு பாத்தீங்கன்னா இவர்களை வந்து நம்ம ஒன்றாக சேர விடக்கூடாது. அப்படி சேர்ந்தோம்னா நம்ம அசுரத்தால் நம்ம ஆரிய தலைவன் இந்த ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சேர்ந்துருவான். அப்போ அங்க வந்து ஒரு நமக்கு இடையே நம்ம போர்ல தோத்த அசுரர்கள் வந்து நம்மிடையே பிளவை ஏற்படுத்தி விடுவார்கள். அதனால இத நம்ம உறுதியா இருக்கணும், எப்பொழுதும் அவர்களை வந்து நம்ம ஆரியர்களுடன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 8 ஆண்டுகள் ஆன பிற்பாடு காந்தாரத்துக்கு விட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க. ஏன்னா அங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவும் வந்து சரியா இல்லை. அதனால இவங்க காந்தாரத்தை விட்டு வெளியே வராங்க. அப்போ அந்த அகதிச்சாலை நண்பனும் இவனை கூடவே வரான். இப்ப இவங்க எங்க போறாங்கன்னா, சரி உப்பு மலை தொடர் அப்படின்னு அந்த உப்பு மலை தொடரை தாண்டி சிந்து பிரதேசத்திற்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா உப்பு சுரங்கங்கள்ல அசுரர்கள் தான் அதிகமா வேலை செய்யறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆரியர்கள் வந்து சோம்பேறிகளா இருக்கிறாங்க. உப்பு மலை தொடர்ல கடந்து அதுக்கப்புறம் சௌவீரபுரத்துக்கு இவங்க போகணும். அப்ப போகும்போது அங்க ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம இங்க இந்த பகுதியில நம்ம ஆரியர்கள் மட்டுமே இருக்கிறாங்கப்பா, இங்க அசுரர்கள் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அதனால திருப்தி பட்டுக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஆரியர்கள்னு போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இங்க யாரும் அசுரர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ ஆரியர்கள் வந்து அங்க பாத்தீங்கன்னா எழுத்து குறி அவர்களிடம் இல்லை, எழுத்து இதுவே இல்லை.
அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, அது இது இந்த எழுத்துக்குறின்னு வரும்போது ஒரு நிகழ்ச்சி, அதான் சொல்லுவான் அசுரர்களிடம் வந்து நாம ரெண்டு மணி நேரம் பேசினாலும் நாம சொன்ன விஷயத்த நம்ம ஆரியர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இரண்டு வருடம் பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா அசுரர்களிடம் வந்து குறியீடுகள் மூலம் அவங்க பேசிக்கிறாங்க, வாய் பேசாமலே அவங்க வந்து அந்த விஷயத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த சிறப்பு அவர்களிடம் இருக்கிறது, நம்மால் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை இது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கும் எழுத்து முறை அப்ப இல்ல. அதுக்கப்புறம் அந்த போர் செஞ்சு பக்கத்துல இருந்த அந்த அசுரர்களுடைய பகுதியை போர் செய்யறாங்க. அவங்களுடைய அரசன் பாத்தீங்கன்னா தலைவன் வந்து படைத்தலைவன் வந்து சுமித்திரன் சொல்லிட்டு, அவன் வந்து அங்க பக்கத்துல இருக்கிற அசுர நகரத்தை வந்து கோட்டையை அழித்து அதை கைப்பற்றிடுறான். கைப்பற்றினாலும் அவன் என்ன பண்றான், அங்கேயே தங்கிடுறான். அங்க அவர்களுடைய அந்த அரசனுடைய மாளிகையிலே தங்கியிருக்கிறான். அது பொன்னாலும் வெள்ளியாலும் இப்பெல்லாம் படத்துல காமிக்கிறாங்க பாருங்க, அரசவைனா எவ்வளவு நகையில போட்டுக்கிட்டு பெரிய ஒரு அரசு தர்பார் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க வந்து அவன் அதுல மயங்கி அந்த ஆடைக்கும் அந்த போதைக்கும் அடிமையாகி அங்கேயே இருக்கிறான், அந்த கோட்டையிலேயே இருக்கிறான். அதை விட்டு அவன் வெளியே வரல. அங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும்போது இவன் சொல்றான், நீ போய் நண்பனை சொல்றான், நண்பா நீ போயிட்டு காந்தார வியாபாரி போல வேலம் போட்டுட்டு அவரை பேட்டி கண்டுட்டு வா சுமித்திரனை அப்படின்னு சொல்றான். இவன் சுமித்திரனை பாக்குறதுக்கு போறான். சுமித்திரனை பார்க்க போகும்போது அங்க போய் பார்த்தா இவனுக்கு எல்லாமே ஆச்சரியம். அங்க ஒரு ஆரியரோட ஆரியர்கள் இருப்பதற்கான அறிகுறியே இல்ல, எல்லாம் அசுரர்கள் மேலேயே இருக்கிறாங்க அவங்களும், அதுக்கு அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்றான். அப்ப சுமித்திரன் இந்த நிலைமையில இருக்கானா, சரி அப்போ நம்ம ஆரிய சமூகத்த படைத்தலைவன் இப்ப வந்து இங்கேயே அடிமையா கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாரும் அந்த சுகபோகத்துக்கு அவன் அடிமையாயிடுறான், அங்கேயே இருக்கிறான். திரும்ப இவன் என்ன பண்றான், அங்க இருந்து சரி வா இதுக்கு மேல இவனுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போர் தொடுக்கணும், சரி வா நம்ம திரும்பவும் சௌவீரபுரத்துக்கே போலான்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போய் அங்க அந்த குழுக்களுடைய தலைவன் ஒருத்தர் இருக்காரு, அவங்க சமூகத்துல ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட அந்த சுமத்தனுடைய நிலையை சொல்றாங்க. சொல்லிட்டு இப்படி இருக்கிற நிலைமையில எப்படி நாம வந்து நம்ம ஆரிய சமூகத்துக்கு இவன் ஒரு களங்கமா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ அவன் வந்து ஒரு நடன கலைஞன், அந்த வர்ண சௌவீரன் வந்து ஒரு நடன கலைஞன், கவிதை பாடுவதிலே வல்லவன். அங்க அந்த இரவு நேரத்துல அங்க ஒரு நடன ஆடுறான். ஆடும்போது அந்த நடன வழியாகவும் அவன் பாடுற பாடல்கள் மூலமாகவும் அந்த சுமித்திரனுடைய நிலைய அங்க இருக்கக்கூடிய அவனுடைய மனைவிகளுக்கு சொல்றான். எல்லாரும் கேக்குறாங்க, பாடல் மூலமாகவே வெளிப்படுத்துறான். அப்போ இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, அப்போ நம்ம நாயகர்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமைப்பட்டு அங்கேயே இருக்கிறார்களா, நாம எத்தனை முறை தூது விட்டோம் தூது சொல்லியும் அவர்கள் வரவே இல்லையே, இதனால்தான் வரல போல இருக்கு அந்த அப்படின்னு சொல்லி அந்த யுவதிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. திரும்ப இவனே என்ன பண்றான், நீங்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து நீங்க போய் உங்க நாயகர்களை அழைச்சிட்டு வாங்க, அப்போவாது வராங்களான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றான். சரின்னு இவர்கள் எல்லாம் சிறு சிறு பகுதியில அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும்போது அவங்க அங்க அசுர அந்த பகுதிக்கு வரும்போது வந்தா அவங்களையெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டு இவங்க வந்து இவங்ககிட்ட திருப்பி சொல்றாங்க, எங்களை எல்லாம் நிகாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சரி இதுக்கு மேலவும் எதுவும் செய்ய முடியாது, நம்ம உடனே போர் படையோட போயிட்டு அவன் வந்து அவனுக்கு ஒரு நல்ல சுமித்திரனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த போர் படையோட திரும்ப போறாங்க. போன உடனே அங்கிருந்த போர் படை வீரர்களும் அந்த சுமித்திரனுடைய சுகபோக தர அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரியே இந்த வீரர்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆரிய வீரர்கள். இங்க இவன் வர்ண சௌவீரன் போகும்போது அங்க போன உடனே அவனை பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்சம் திருந்திடுறாங்க பாதி பேர். சரி நம்ம வந்து இவ்வளவு நாளா நம்ம முட்டாள்தனமா இருந்திருக்கோம், அடிமையா இருந்திருக்கோம், போதைக்கு அடிமையா இருக்கோம், இனிமே நம்ம திருந்துறோம், நாங்க உங்க பக்கமே வந்துடுறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலையை எறிந்து வருணம் கூட சேர்ந்துடுறாங்க. வருணம் கூட சேரும்போது திருப்பி சுமித்திரனை போனோடனே அவனால இருக்கிற நிலைமையில போர் புரிய முடியல, அந்த அளவுக்கு அவனுக்கு பலம் இல்லை. உடனே அவன் வந்து சரணடைஞ்சான். சரணடைஞ்சிட்டு இந்த நகரத்தை நீயே வச்சுக்கோ, நான் சௌவீரபுரத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கிட்ட சரணடைஞ்சான். இருந்தாலும்
போர் புரிஞ்சான வஞ்சி வருணன் அங்க இருக்கிற யாரையும் அசுரர்களை யாரையும் எந்த ஒரு தொல்லையுமே அவன் பண்ணல, அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல, அவர்களோடு போரும் தொடுக்கல. அவன் இவனை மட்டும் அனுப்பிடுறான். ஆனா அங்க வந்து ஆரியர்களுடைய ஆட்சி இருக்குது. இருந்தாலும் அவர்களை என்ன பண்றான்னா, எப்பொழுதும் அவனுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, ஆரியர்களும் அசுரர்களும் இணைவதை அவன் விரும்பவே இல்லை, கலப்பதையும் அவன் விரும்பவே இல்லை. அதுல மட்டும் உறுதியா இருக்கிறான். எந்த நிலையிலையும் இவர்களை இவர்களோடு சேர விடாமல் இருப்பதுதான் அவனுடைய முக்கிய குறிக்கோள். அதேதான் அந்த குருவும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்ப குருவினுடைய அங்கீரா குருவினுடைய செயல்பாடுகளை இவன் அங்க செயல்படுத்துறான். இதோட இந்த கதை முடியுது. சுருக்கமா சொல்லிட்டேன் நான், ஏன்னா எல்லாரும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோமா, அதனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டேன் நான். ஹலோ, ஏம்மா இம்மா சுருக்கமா சொன்னேன்? ஆமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா எனக்கு வர சார்ஜ் கம்மியாது, அதனாலதான் சுருக்கமா சொல்லிட்டேன். நின்றுடுமா என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க பிரிவா தான் சொன்னீங்க, சுருக்கமான சொல்லல. கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு தோழர்களே. இல்ல இல்ல, கரெக்டா தான் சொன்னீங்க. ஓல்காவில இருந்து கங்கை வரை என்பது நாம இங்க இந்த கதையை இது வரைக்கும் கேட்டுக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஆரியர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப சிறப்பா சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா அவங்களோட குறைகளை சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல அசுரர்கள்னு ஒரு கேரக்டர் சொல்றப்ப அது இங்க இருக்கிற திராவிடர்ல சொல்ற மாதிரி தெரியும். இந்த எல்லா கதையும் வால்காவில இருந்து வருது. அந்த பகுதியில இருந்து வர்ற பொழுது அவங்க செவி வழியா கேட்ட கதைகள் அங்க என்னென்னலாம் கதைகள் உழவுது அப்படின்னு அந்த வாயிலா சொல்றது. அதுவே இங்க நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கங்கை சமணிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து அவங்களை பாக்குற பார்வை மாறுபடும். இங்க ஒருத்தர் சொல்லுவான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனு வேறமா நடந்துக்கிறானுப்பா, அவனு வந்து இந்த அவனு உபதேசிக்கிறது அவன் ரொம்ப முக்கியமான இது சொல்றாங்க. ஏன்னா பின்னாடி நாகரத்துல வர்றப்ப விஷ்ணுகுப்த சாணக்கியரை பத்தி பேசுறப்ப ரொம்ப மோசமான ஆளா தெரியும். நீ சொல்றதெல்லாம் பொய், அந்த பொய்யே வச்சு நீ வாழ்க்கை நடத்தி உள்ள அப்படிலாம் பேசுவான். இப்ப இங்க வந்து அவங்களோட உரையாடல் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த உரையாடல் எல்லாமே வந்து இங்க யாரு பர்டிகுலரா ஒருத்தவங்க வந்து ரொம்பவும் தூய்மையானவங்க ரொம்பவும் சிறப்பானவங்கன்னு சொல்ற மாதிரி இருக்காது, சில இடத்துல சிறப்பானவங்க சொல்லுவோம். இந்த கதையை அப்படித்தான் நீங்க பாக்கணும். ஒரு கதை, அது வரலாற்று புதினம். அந்த புதினம் வந்து வாழ்க்கா முதல்ல இருந்து வருது. அங்கிருந்து மத்திய ஆசிய பகுதியில இருந்து அங்கிருந்து கிளம்பி வருகிற பொழுது அந்த கதையோட அது செவி வழி கதையாகவும் பல்வேறு எழுதப்பட்ட கதைகளாக இலக்கியத்துல அந்த கதைகளாகவும் பதியப்பட்ட பல்வேறு அகழ்வாயில கிடைத்த கதை தகவலை உள்ளடக்கி எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி பாருங்க. இது ஏன்னா ஒரு இடத்துல விமர்சனமே போட்டிருந்தாங்க, ஏங்க முழுக்க முழுக்க இது வந்து நான் திராவிடல எதிர்க்கிற மாதிரி இருந்துச்சுங்கிறது. இல்லைங்க, நீங்க கதை உள்ளார படிச்சா அப்படி இருக்க எல்லாரையும் நான் கலந்து கட்டி எதிர்க்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும். ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்லணும், ஒருத்தர் இன்னைக்கு நல்லவனா இருக்கிறோம், அவங்க அப்பா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மோசமான இருந்திருக்கலாம், அவங்களோட அப்பா நல்லவரா இருந்திருக்கும். அவங்க பத்து ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய மக்களுக்காக உழைச்சவனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க உழைச்சவனா இருப்பான் கதை இருக்க முடியாது. இப்படிதான் அந்த கதையை நீங்க பாக்கணும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு இடத்துல சொல்றப்ப இந்திரன் வந்து எதுக்காக உருவான ஒரு போர் பண்ணணும், அந்த போருக்கு போறப்போ ஒரு ஒற்ற தளபதியா இருந்தா நல்லா இருக்கும், அதுக்காக ஒரு உருவாக்குற கேரக்டர். 100 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கடவுள் ஆக்கிட்டாங்க. அதான் புருதானன் சொல்றப்ப இந்த வேறுபாடுகளோட தான் இது கடந்துருக்குது. இந்திர வம்சத்தை அங்க கொண்டாடுறப்ப அன்னைக்கு மட்டும் எல்லா ஊன் மாமிச திருவிழா நடக்கலாம்னு இருக்கும். இங்க அகிரா வர்றப்ப குதிரைக்கு கலப்பு பண்ணுவாங்களாம், ஆனா மனுஷனை கலக்க விட மாட்டாங்களாம். எப்படிப்பட்ட மனுஷன் பரவாயில்ல. ஆமா, குதிரைய ஒரு சிறப்பான குதிரை உருவாக்குறது இவனு கலப்பணம் பண்ணுவாங்களாம், ஆனா மனிதனோட கலந்துட்டு ஐயோ நம்ம இது போயிடும். அப்ப இங்க வந்து அவளை வந்து இங்க அவரு குச்சப்படுத்துறாரு. அவரு ஏய், அவனு எப்படிப்பட்டவனு தெரியுமா, குதிரையை கலப்பணம் பண்ணி நல்ல குதிரை உருவாக்கலாம், மற்ற மனிதனோட கலக்க விட மாட்டானா. இப்படி எல்லாம் பாக்கணும் நீங்க. அத நிறைய அங்கத்த சுவைகளோட உள்ள நகைச்சுவை உள்ள நல்லா இருக்கும். அது நம்ம இங்க இங்க சொன்னதே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நடை இருக்கும். இப்ப சுதா மேடத்துக்கு ஒரு நடை, ஒரு வேலு நம்ம வேல்பாரி சொல்றேன் ஸ்ரீபத்துக்கு ஒரு நடை, அப்புறம் வந்து கருணாகரனாக எனக்கு ஒரு நடை இருக்கும், சண்முக சாமி சாருக்கு ஒரு நடை இருக்கும். இந்த எல்லா நடையும் சேர்ந்து அந்த கதையை போதும். இது நம்ம வந்து நினைச்சோம் ஒரே பார்வையில வருகிறத விட ஒவ்வொருத்தரும் நடைய ஒவ்வொருத்தரும் உள்ள நடையோட சொல்றப்ப அது வேறுபட்ட ஒரு பரிணாமத்தை கொடுக்கும் நினைச்சோம். ஓரளவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு முயற்சி, புது முயற்சி. நாங்க இன்னைக்கு 10 கதைகளை படிக்க நினைச்சோம், எங்களால 6 கதை தான் படிக்க முடிச்சு. நாளைக்கு 4 கதை மீண்டும் இருக்கிற 10 கதை எப்படின்றது நாங்க இன்னைக்கு நாங்க கூடி வாச்சுக்கிறோம். இந்த கதைகளை சார்ந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆரம்பத்துல நிறைய பேர் இருந்தீங்க, முகநூல்ல பாத்துட்டு கூட நீங்க அங்க முகநூல்ல பதிவு போடுறவங்க போடுங்க, அந்த பதிவை நாங்க எடுத்துக்கிறோம். விமல்ராஜ் சார் இருக்கீங்களா? ஆ வாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.
கேக்குதுங்களா? மிக சிறப்புங்க. அது வந்து ஆறு பேரும் ஆறு விதமான நடையில சொன்னாலும் கூட அந்த புதினத்தினுடைய அந்த இடத்தை அவர் சொன்ன விதமும் சரி, அந்த வார்த்தைகள் பயன்படுத்திய விதமும், அது எதுலையுமே மாறாம உங்களுக்கே உண்டான நடையில சொல்லப்பட்டிருந்தா கூட அதுல எந்த கருத்து மாறுதல்களுக்கும் உட்படுத்தப்படாமல் மிக நேர்த்தியாக சொல்லப்பட்ட அமர்வு தான் இது. அதுல வந்து இங்க வந்து ஒவ்வொரு அமர்விலும் ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுடைய தனித்திறமையை காட்டுகின்ற பொழுது இங்க வந்து அந்த புதினம் வெற்றியடைந்திருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த நாவல் வந்து வெற்றியடைந்திருக்கிறது. அதற்கு காரணகர்த்தாவாக இந்த ஆறு தோழர்களாகிய நீங்கள் எல்லாம் அதற்கு முன்னெடுத்திருக்கிறீர்கள். அதுல மிக்க மகிழ்ச்சி. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தோழர் தங்கராஜ் ஐயா அவர்கள் சொன்ன அந்த தக்களி கூட பாத்தீங்கன்னா கிமு 2000 அது இருந்தாலும் கூட எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னுடைய அம்மாவுடைய தாத்தா அந்த தக்களி மாதிரி அந்த 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 கவை ரெண்டு பக்கமும் கவையா இருக்கும். அதுல அந்த கயிறுகளை சுத்தி வச்சிருந்ததை நான் என்னால இப்ப நினைவு கூற முடியுதுங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சனப்பையிலையோ அல்லது அந்த உர பையில இருக்கக்கூடிய அந்த கயிறை வந்து சனமா திரிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மாட்டுக்கு தேவையானதை அந்த மூன்று பிரியலாக அப்ப பயன்படுத்திக்குவாங்க. அது மாதிரி நிறைய வச்சிருந்தாரு அந்த நினைவு. அப்ப அந்த காலம் தொட்டு அந்த வரலாற்றுல அவர் சொன்னது உண்மையதான். அதாவது இப்ப வந்து அது ஒரு புதினமாக புனையப்பட்டிருந்தாலும் கூட எல்லாமே அந்த அதற்கு முன்னாடி இருந்த புத்தகங்களின் வாயிலாக இருந்து எடுத்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை அவருடைய சொந்த அந்த சுவை கூட்டுகிற விதமாக கருத்துக்களை திணிக்கல, அதை அப்படியே தான் கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத பல நிகழ்வுகள்ல நம்மளால நினைவு கூற முடிகிறது. மத்தபடி அந்த எல்லாருமே நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி 10 தான் 10 முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த அவசரம் இல்லாமல் நிதானமாக கொண்டு போன விதம் நல்லதா இருக்கு. 10 முடிக்கணுங்கிறது மட்டுமல்ல, அந்த வரலாற்றையோ அந்த அந்த புதினங்களையோ நம்ம வந்து நினைவு கூறுவதாகவும் இன்றைய காலகட்டம் வந்து அந்த நாகரிகங்கள்ல நாம் இன்னும் பயன்படுத்துறது அதில் வந்து எண்ணத்தான் எடுத்து வச்சிருக்கிறோம். சோ எந்த முறையில நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதை நம்ம திரும்ப திரும்ப வாசிச்சு அது திரும்ப திரும்ப நம்ம கலந்துரையாடுகின்ற பொழுது அது நிறைவாக நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும் போது அதுல என்ன மாற்றங்கள் வேணுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம். சோ அந்த விதத்துல நீங்க சரியான நேரத்தை வந்து சரியாதான் பயன்படுத்திருக்கிறீங்க. நேரத்தை அதிகப்படுத்தவும் இல்லை குறைக்கவும் இல்லை, சரியாதான் பயன்படுத்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கம் போல பாராட்டுகளும் நன்றிகளை தவிர வேற எதுவும் சொல்வதற்கு இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கணும், செயல்பட்டு கொண்டே இருக்கும், அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. அனைத்து தோழர்களுக்கும் தனித்தனியாக இப்ப காலம் கடந்ததுனால தனித்தனியா சொல்லாம நன்றிகளையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்க பார்வையாளர்ல ஒரு வித்தியாசமான ஆளுங்க சார், நீங்களே ஒரு பொழிப்புரை கொடுத்துடுறீங்க எங்களுக்கு, சிறப்பா இருக்குது. அதனால உங்களை கேக்குறோம் நாங்க. நான் அந்த விமர்சகர்ன்றது ஒரு முக்கியமானது. ஏன்னா விமர்சகர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து சொல்றதை விட அதை கவனிச்சுட்டு இப்படிதான் இருக்குதுன்றத கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். நாங்க ஒண்ணு அப்படி பாக்குறோம். நீங்க நடுவுலதான் கொஞ்சம் நடுவுலதான் வந்தீங்க, ஆனா உங்க விமர்சனம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா தெளிவா சொல்றீங்க. சிறப்பு சார், சிறப்பு. நன்றி சார். வேல்முருகன் சார். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? வால்கனிலிருந்து கங்கை வரை என்ற தலைப்பின் கீழ் சுதா மேடம், ஸ்ரீ பாரத், சண்முகசாமி தோழர் அண்ட் கருணாகரன் தோழர், தங்கராசு தோழர், உஷாராணி தோழர் அனைவரும் உங்களுடைய சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன அனைத்தையுமே நான் கேட்டிருந்தேன். இதில் வந்து மனித இனத்தினுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி அழகாக சொல்லிகிட்டே வந்திருக்கீங்க. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தோ அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்தோ ஐரோப்பியர், இந்தோ மத்திய ஆசியா அப்படின்னு சொல்லி அந்த ஆரியத்தை பிடிச்சி கையோட கூட்டு வந்துருக்கீங்க. இந்தியா கூட கொண்டு வந்திருக்காரு அவரு. ஆமா, கையோட கூட்டு வந்திருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து இன்றளவுக்கு உங்களோடு சேர்ந்து வாசிச்சிருக்கேன். நான் குறிப்பு எடுத்திருக்கேன். அந்த ஆயுதம் முதற்கொண்டு பெண்ணினம் தான் வந்து ஒரு தலைமை தாங்கியிருந்தது. பிறகு எப்படி பெண்கள் வந்து ஆணினுடைய தலைமைக்கு அகப்பட்டு கொண்டார்கள் என்பதெல்லாம் வந்து மிக சிறப்பான முறையில் புரிஞ்சிக்க முடியுது.
அதே மாதிரி இரண்டு இனம், ஒருத்தர் ஆறு இனம், இன்னொருத்தவங்க அசுர இனம்னு சொல்றோம். அவங்க அசுரம்னு யார சொல்றாங்கன்னு தெரியல. அந்த பக்கத்துல ஈரான், அந்த பக்கத்துல இருந்து வர்றதுனால அது எந்த அசுரம் தெரியல. மிக சிறப்பான குரு அந்த இவரை சொல்லிருப்பல, நான் நான் சொல்லிருப்பேன் ஒரு ஆள. ஆமாங்க, வாணிப தொடர்பு கொள்றதுக்காக அவங்க போய் தொடர்பு கொண்டு பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து உற்பத்தியில வந்து அதிகமா இருந்து அதை வந்து இவங்கள்ட்ட ரொம்ப விலை குறைவா கொடுத்து இவங்களோட வாணிபம் பெருசா பாதிக்கப்படுற போது அவங்களை எதிர்த்தாங்கன்னு ஒரு நிர்பந்தம் வருது. அப்ப எதிர்க்கிறதுக்காக அவங்க போர் புரியறப்ப போர் புரிஞ்சு அவனை விரட்டுறானு பாரு. அந்த விரட்டப்பட்டவெல்லாம் போய் தனியா நின்னா அதுல இருந்து இவங்க காலங்காலமா அவனை எதிர்க்கிறான். அதுல இருந்து அந்த ஒரு குரூப் வந்து இவங்களுக்கு எதிரி அந்த எதிரி தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது புரிதான இன்னொரு விதமா வரும். அடுத்து அகிராவோட சொல்லிட்டாங்க, இந்த கலப்பு வந்துடக்கூடாது, இந்த கலப்பு வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இருந்துட்டு அகிராவோட அந்த கலப்பு சொல்லக்கூடாதுன்னு. சோ இதுல தெரிஞ்சுக்கலாம் நாம எப்படின்னா அவன் வேற யாரு கூட கலக்க கூடாதுன்னு சொன்னாவ, ஆனா கலப்பு நடக்கும். அது கலப்பு நடந்துச்சு நடந்துச்சு நடந்துட்டே இருந்துச்சு. இன தூய்மை இருக்க முடியாது, இன தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்புக்கு செம்பு செம்பு ஆயுதத்துக்கு இணையா குதிரை விலை கொடுத்து வாங்கின செய்தி. இந்த மாதிரி நான் வந்து சொன்னோம்னா நிறைய செய்தி அப்படியே இருக்கு. நீங்க பேசின நேரத்தை நானும் எடுத்துக்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு செய்திகள் சொல்லியிருக்கீங்க, நானும் உள்வாங்கியிருக்கேன். குறி பொதுவாகவே எனக்கு என்னன்னா தனிப்பட்ட முறையில நான் யார் பேசினாலும் கேட்கவே மாட்டேன், ஏன்னா நான் வேற ஒரு சிந்தனையில இருப்பேன். இப்போ இந்த மாதிரியான செய்தினாக்கா என்னை வேற ஒரு சிந்தனை வந்து ஆட்கொள்வதே கிடையாது. இந்த ஒரு சிந்தனை மட்டுமே நான் உள்வாங்குறேன். அப்போ நான் வந்து கேட்கக்கூடிய செய்தி சிறப்பா இருந்துச்சுன்னா அதை அப்படியே உள்வாங்கக்கூடிய நிலையில இருக்க போல் இருக்கு. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம் தோழர். இந்த மனித நாகரிக வளர்ச்சி தான் இந்த வோல்கா முதல் கங்கை வரை சொல்லியிருக்கிறது. நீங்க ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தரா வந்து விளக்குனா போர் அடிச்சிருமோ தான், ஆறு பேரை சேர்ந்து ஒரு ஒளி ஒளி காட்சி மாதிரி விவரிச்சிருக்கீங்க. இதுல வந்து அந்த மனிதன் தாய் வழி சமூகமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது, அதுக்கடுத்தது பெண்ணை சொத்தாக மாற்றியது, இப்ப கடைசியா மனிதன் நால்வர்ண முறை இந்தியாவில் மிகப்பெரிய சாபக்கேடான அந்த நால்வர்ண முறை தோன்றியிருப்பது எல்லாம் நீங்கள் விளக்கிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, எல்லாரும் சிறப்பாக செஞ்சீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நண்பர்களே, இப்போ நாம வந்து என்னன்னா நாம உரையாடணும் இல்ல, இந்த உரையாடல இருந்து ஒரு சின்னதா ஒரு புள்ளியை சொல்லிட்டு நாம இன்னைக்கு விடைபெறுவோம். நாளைக்கு காலையில நம்ம யோசிப்போம் எப்படி இதை வந்து இன்னும் தெளிவுபடுத்துறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாலு கதை இருக்குது, நாளைக்கு ஒரு பத்து கதை பதினாலு கதை சொல்லுவோம், எப்படி அதை பயன்படுத்தணும் யோசிப்போம். சங்கராஜ் தோழர், அதாவது இந்த வரலாற்று ஆவல் இந்திய மக்கள் இந்தியாவில் வாழக்கூடிய நம்மளுடைய பராம வளர்ச்சியை தான் படிப்படா தொகுதி ராஜ்யவருக்கு இந்த நேரத்தை பெருமையோடு நம்ம என்ன சொல்லணும். ஆனா இத இந்த ஆவல்களை பற்றி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. இத கேட்கறவங்க எப்படி கேட்கறாங்க புரிஞ்சுவாங்களா அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. இது கூட ஓரளவுக்கு முயற்சி பண்ணிடணும் நம்ம எப்படி எல்லாம் சரியான விமர்சனங்கள் தோழர்கள் ஒரு சேதா சொல்லியிருந்தேன். இது ஒரு விஷயமான முயற்சி, நமக்கே கொஞ்சம் ஒரு வாரமா தான் தெரிஞ்சது இருந்தா அதை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சுலபமாக்கிறோம்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியிலும் கூட நம்ம கூடுதலா எப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு ஒரு சோ கொண்டு போறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணுவோம். எல்லாம் நன்றி. ஆ நன்றி.
இன்னைக்கு ஒரு 10 கதைகளை முடிச்சிடலான்ற ஒரு முடிவுல இருந்தது. கடைசியில 6 கதைகளோட முடிக்க வேண்டிய சூழல். ஏன்னா இதுக்கு மேல சுருக்கவும் முடியாது, இது இதை விட சுருக்கி சொல்லவும் முடியாது. சொன்னோம்னா அது சொல்ல வந்த கருத்துக்கள் வந்து சரியா இதாயிடும், சரியில்லாம போயிடும். அதனால அது இதுவா இருக்கு. ஒரு 6 பேருமே வந்து ஒவ்வொருத்தவங்க அதான் இத ஒரு அழகுதான், வேற்றுமை ஒரு அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, வித்தியாசம் ஒரு அழகுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பாத்திருக்கவங்களுக்கு. திரும்ப திரும்ப அசுரர்கள் ஆரியர்கள் அது சம்பந்தமா தான் வந்துட்டு இருக்கோம். இரண்டு பேருடைய கருணா சொன்ன மாதிரி இரண்டு பேருடைய சிறப்புகளையும் சொல்லுவாங்க, இரண்டு பேருடைய தவறுகளையும் பதிவு பண்ணிருப்பாங்க ஃபுல்லாவே முழுசும். அதனால வந்து அது பின்னாடி ஒரு இப்ப கதையை முடிக்கும் போது கண்டிப்பா நண்பர்களுக்கு வந்து நல்ல புரிதலோட இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் நாளை சந்திப்போம். எல்லாருமே சிறப்பா தான் பேசணும் நம்ம, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, நானே யோசிச்சேன் நம்ம கடைசியா நாம சொல்ல இன்னும் நேரம் இருக்குமோ. ஏன்னா எனக்கு கொஞ்சம் சார்ஜ் யாரால ஒரு இதுவே கொஞ்சம் ரொம்ப சுருக்கிட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் சில குறிப்புகள்லாம் விட்டுட்டேன் நான். என்னன்னா நான் சொல்லும் போதே எங்க சுவிச் ஆஃப் ஆயிடுமோன்ற ஒரு பயம், அதனால. ஏன்னா எனக்கு இடையில வேற கொஞ்சம் ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு, சரி இதை முடிச்சுட்டு திரும்ப ஃபோன் அவங்கள்ட்ட பேசணும், ஒரு முக்கியமான வேலை, அதனால சரி சீக்கிரமா முடிச்சிடலான்ட்டு கொஞ்சம் சுருக்கிட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் தெளிவா விரிவா சொல்லணும்னு தான் நினைச்சேன், இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னோம், எல்லாருமே சிறப்பா பேசணும்ப்பா. அதுல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். கொஞ்சம் வேற வழி இல்ல, நாம நேரம் சுருக்கிக்கணுமோ அப்படிங்கிற சூழல் தான் நானும் ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். பார்த்தாலும் தெரியல எனக்கு என்னன்னா, இந்த வாழ்க்காவது கங்க வரி எடுத்துன்னு சொன்னா ஒரு தலைப்பை எடுத்து பேசணும்னா கூட குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் ஆகும், அந்த அளவுக்கு எல்லாம் தலைப்பு. அதனால நம்ம வந்து இது வந்து ஒரு தொடரா, ஒரு 4 நாள் 3 நாள் தொடரா கூட நம்ம வச்சிருந்துக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த நீங்க மாவட்டம் பேசுவோம், நண்பருடைய பார்வையை பார்ப்போம். அது மட்டும் தான், நாளை சந்திப்போம். தொடர் ஒண்ணும் இல்ல, நித்தியா தோழர்களே, தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களுமே சொன்னது போலதான் ரொம்ப தெளிவா திட்டமிட்டு 10 கதைகளை முடிச்சிடலான்ற ஒரு தன்மையோட தான் ஆரம்பிச்சோம். நான் கதையினுடைய போக்கு வந்து எதையுமே வந்து தவிர்க்க முடியாததாக ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுக்கும் ஆழமான தகவல்கள் உள்ள பொதிந்து கிடக்கும். எதையுமே விட்டுட்டா இது ஏதோ ஒரு கதை போல அல்லது இயல்பா ஏதோ நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கிற மாதிரியா இருந்தா பரவாயில்ல, ஒரு பெரிய வரலாற்று ஆய்வு அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட புதினம் போது நடுவில் ஏதாவது ஒரு தகவல் விட்டுட்டோம்னா கூட ஏதாவது சம்பவங்களா இருந்தா பரவாயில்ல, எல்லாமே தகவல்கள். எதை விட்டுட்டாலும் அடுத்ததுக்கு முன்னுக்கு பின் முரணான பொருள் புரிஞ்சிடும்ன்றதுக்காக தோழர்கள் ரொம்ப கவனமா பேசியிருக்கீங்கன்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. அந்த தன்மையிலிருந்து இந்த நாவல் இந்த வகையில தான் நம்ம கொண்டு போக முடியும். முதல் அனுபவம் ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுதான் நமக்கு வந்து திட்டமிட்டதை விட ரொம்ப சிறப்பா இருக்கு. காலதாமதம் தான் ரொம்ப நமக்கு காலம் தான் சரியா புரியல. என்னன்னா அதை தோழர்கள் சொல்றது போல அடுத்து பேசி அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு, அல்லது இன்னும் கூடுமான வரையில சிறப்பா பண்றதுக்கு என்ன வாய்ப்பு, தோழர்கள் பேசணுன்றதான். நான் சொன்னது போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான கதை சொல்லக்கூடிய அந்த துணி, உண்மையிலேயே ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே அதே போலதான். ஒவ்வொன்றும் பல்சுவைன்னு சொல்லுவாங்கல்ல,
ஒரு ஒரு விதத்துல வந்து சூழ்ச்சியும் அந்த இது பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள் அப்படிதான் இருக்கும். சூழ்ச்சியும் நயவஞ்சகத்தனமும் இப்படிலாம் இருக்கு. அதே போல எதுவுமே இல்லாத எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம காதலும் அதையொட்டி இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த அக்கறையும் கொண்ட அந்த வாழ்வியல் அப்படி எல்லாமே கலந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை ஒவ்வொரு தோழலும் தங்களுக்கே உரித்தான ஒரு விதத்துல பேசுறது உண்மையிலே ஒரு ரொம்ப பல்சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில தான் இருக்கு. தோழர்கள் அனைவருக்கும் பேசின அத்தன் தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். தோழர்களே, ஒரு முக்கியமான கதையை வந்து ஒரு உரையாடல எடுத்துட்டு போனோம். அந்த உரையாடலை ஓரளவு நாங்கள் செழிப்படுத்திருக்கோம் நம்புறோம். நன்றி நண்பர்களே, நாளை வாருங்கள். நாளை இதோட தொடர்ச்சி இருக்கிறது. அடுத்து இருக்கிற கதைகள் நம்ம விவாதிப்போம், உரையாடுவோம். அந்த உரையாடலை மேலும் செழிப்படுத்துவோம். வந்திருந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.